நூலகத்தில் இந்த ஐஏஎஸ் பாடங்களுக்கு ஏற்ற பாடப்பகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சில பகுதிகள் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய மிகுதியான செய்திகளை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை. உதாரணமாக அண்ணாவினுடைய உரைநடை ஏ தாழ்ந்த தமிழகமே என்ற ஒரு உரைநடை பகுதி, அதே மாதிரி சோ நாடகம் யாருக்கும் வெட்கமில்லை என்ற ஒரு நாடக பகுதி, மு வரதராசனாருடைய அரசியல் பற்றிய ஒரு கட்டுரை பகுதி, அவையெல்லாம் பெரும்பகுதியாக இடம்பெறாத நிலையில் பேப்பர் இரண்டில் அந்த பகுதிகள் இல்லை. இருந்தாலும் எல்லா பகுதியையும் சேர்த்து சொல்லுகிற போது மொத்த பகுதியை கூடியவரை இன்றைக்கு ஒரு 12 நூற்றாண்டு வரை உள்ள செய்தி பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். சங்ககாலம் என்பது எது என்று சொல்லும்போது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை சங்ககாலம் என்று வரையறுத்து சொல்லுகிறோம். 2000 ஆண்டு என்பது ஒரு கால எல்லை. சிலர் 3000 ஆண்டுகள் என்றும் வரையறுத்து சொல்வார்கள். தொல்காப்பியத்தை பற்றிய இலக்கணத்தை வரையறை செய்யக்கூடிய ஆசிரியர் 2000 ஆண்டுகளுக்கும் உட்பட்ட காலம் என்று வரையறை செய்கிறார்கள். அப்போது சங்ககாலம் என்பது 3 அடிப்படை உள்ளது: முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற்சங்கம் இருந்த இடம் தற்போது உள்ள குமரி முனைக்கு தெற்கே குமரிக்கண்டம் என்ற ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதி கடல் கோளால் அழிக்கப்பட்டது என்பது இலக்கிய வரலாற்றில் சொல்லப்படுகின்ற செய்தி. அதற்கும் பாடல் பகுதி உண்டு: குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற ஒரு பகுதி சிலம்பில் இருக்கிறது. குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று தொடங்குகிற வரியை வைத்து சங்ககாலம், முதற் சங்கம் குமரிமுனைக்கு தெற்கே இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற பகுதி. 2ஆம் சங்கமாக இருந்த ஒரு பகுதி தென்மதுரை என்று அழைக்கப்படுகின்ற பகுதி. தென்மதுரையில் தோன்றிய இலக்கண நூல்களுள் முழுமையும் கிடைத்த ஒரு நூல் தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூல். இந்த தொல்காப்பியத்தை எழுதிய ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் எழுதிய நூற்பா 1612. இந்த 1612 3 அதிகாரத்தில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 பகுத்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பதை 9 இயல்களில் 27 இயல்களில் 3 அதிகாரங்களில் 1612 நூற்பாக்களில் சொல்லியிருப்பது தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூல். இது இடைச்சங்கத்தினுடைய நூல் என்று பல்வேறு இலக்கிய உரையாசிரியர்கள் குறிப்பாக எடுத்து சொல்கிறார்கள். பலரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்தி 2ஆம் சங்கத்தினுடைய நூல் தொல்காப்பியம், எழுதிய ஆசிரியர் தொல்காப்பியர். கடைச்சங்கம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் 3வது சங்கம், அவற்றினுடைய பாடம் பகுதி தான் 10 பாட்டு 8 தொகை என்ற பகுதி. 10 பாட்டு 8 தொகை இதில் முதல் பகுதி இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ சங்கம் என்பது 3, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 வகை. அதில் கடைச்சங்கத்தினுடைய நூல்கள் முழுமையும் கிடைத்திருக்கிறது. அவை 10 பாட்டு 8 தொகை என்று பெயர் பெற்றது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய தாளிலேயே அவற்றை பார்த்து கொள்ளலாம். அந்த 8 தொகை நூல்களில் 8 நூல்கள் இருக்கிறது. 8 நூல்கள் என்பது என்ன அளவீடு வைத்து 8 நூல்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, மொத்தம் கிடைத்த பாடல்கள் 2382 பாடல்கள் கிடைத்தது. இந்த 2382 பாடல்களையும் அகப்பாடல் என்றும், 2382 அவற்றை 2 பாகுபாடு செய்தார்கள். 1 அகம், இன்னொன்று புறம். அடுத்த செய்தி, இந்த அகம் புறம் என்பதுக்கு என்ன பொருள் என்று சொல்லுகிற போது, அகம் என்பது இன்பம் இவ்வாறு இருந்தது என்று பிறருக்கு சொல்ல முடியாதது, தானே அனுபவித்து உணரக்கூடியது அகம் என்றும், வெளிப்படையாக சொல்லக்கூடிய வீரம், காதல், கொடை போன்றவற்றை சொல்வது புறம் என்றும் பாகுபாடு செய்தார்கள். அந்த அடிப்படையில் 2382 பாடல்களையும் அகப்பாடல், புறப்பாடல் என்ற பாகுபாடு செய்து
அடியளவை வைத்து இந்த பாடலினுடைய பாகுபாடு நடந்தது. அந்த அடியளவில் வைத்து சொல்லும்போது 10 நூல்கள் நீண்ட பாடல்களாக இருந்ததுனால அந்த நூல்களுக்கு நெடும்பாட்டு அப்படின்னு ஒரு பேர் வந்தது. நெடும்பாட்டு அப்படின்னு வரும்போது என்னென்ன பாடல் பகுதிகள்? முல்லைப்பாட்டு 103 அடிகளில் தொடங்கி 782 அடிகளில் முடியக்கூடியது. மதுரை காஞ்சி 2382 பாடல்களில் நீண்ட பாடல்களாக இருப்பது. பாடலில் சிறிய பாடல் 103 அடி, முல்லைப்பாட்டு மிக நீண்ட பாடல் 782 அடி, ஒரே பாடல் இரண்டுக்கு இடைப்பட்ட 10 நூல்கள் சேர்ந்தது நெடும்பாட்டு அல்லது 10 பாட்டு என்று பெயர் பெற்றது. எஞ்சிய பாடல்கள் 3 வரி தொடங்கி ஏறக்குறைய ஒரு 88 அடி வரை உள்ள பாடல்கள் தொகை நூல்கள் என்று பெயர் வந்தது. மீண்டும் ஒரு முறை, தொகை என்பது தொகுக்கப்படுகின்ற நூல் தொகை என்றும், நீண்ட பாடல்களை பாடல் என்றும் பாகுபாடு செய்தார்கள். 2382 பாடல்களும் பாடல்கள் தான். பழைய காலத்தில் செய்யுள் என்ற ஒரு பெயரை சொன்னாங்க. இடைப்பட்ட காலத்தில் பாட்டு என்ற பெயர் வந்தது. தற்காலத்தில் கவிதை என்ற ஒரு பெயர். மூன்றும் ஒரே பொருளை சொல்லக்கூடியது. 2382 பாடல்களில் நீண்ட பாடல்கள் நெடும்பாட்டு, அது 10 பாட்டு. 103 அடிகளை சிற்றெல்லையாகவும் 782 அடிகளை பேரெல்லையாகவும் வைத்து 10 பாடல்களை தொகுத்தது 10 பாட்டு. எஞ்சிய பாடல்கள் 8 தொகை பாடல்கள், அவை 8 தொகை என்று பெயர் பெற்றது. இப்போ அந்த பாடப்பகுதியை நீங்கள் பார்க்கும்போது நற்றிணை பகுதி. நற்றிணையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் 400 பாடல்கள். 400 பாடல்களில் ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து பாடல். சேர்த்து சொல்லுகிற போது 401 பாடல் அகப்பாடல். இப்போ நற்றிணை என்பதற்கு அடியளவு 9 அடியிலிருந்து 12 அடிக்குள்ளே இருந்ததுன்னா அது நற்றிணை பாடல். கையில் இருக்கக்கூடிய அந்த தாளிலே பார்க்கலாம். நற்றிணை ஆசிரியப்பாவால் அமைந்தது. 401 பாடல்கள் பாடிய ஆசிரியர்கள் 175 பேர். 9 அடியிலிருந்து 12 அடிக்குள் இருந்தால் அது நற்றிணை பாடல். குறுந்தொகை ஆசிரியப்பாவால் ஆனது. அகப்பாடல் 401 பாடல்கள் 4 அடியிலிருந்து 8 அடிக்குள் இருந்தால் அது குறுந்தொகை பாடல். 500 நூறு 500 குறுகிய நூறு 501 பாடல்கள் 5 புலவர்களால் பாடப்பட்டது. 3 அடியிலிருந்து 6 அடிகளுக்குள் இருந்தால் அது 500 பாடல். கலி என்பது ஒரு பாவகை, பரி என்பது மற்றொரு பாவகை. கலி என்ற பாவகையில் அடங்கியுள்ள பாடல்கள் 149, பாடிய புலவர்கள் 5 பேர். அதில் பாடலினுடைய சிற்றெல்லை 11 அடி தொடங்கி 80 அடிகள். அகநானூறு அகத்தை பற்றிய 400 பாடல்கள் அகநானூறு, பாடிய புலவர்கள் 145 பேர். 13 அடி சிற்றெல்லை, 31 அடி பேரெல்லை. 10 10 80 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. 100 பாடல்கள் இருக்க வேண்டும். முதல் 10 இறுதி 10 தொலைந்து போயிற்று, இன்று அளவும் கிடைக்கவில்லை. 80 பாடல்கள் அடியளவு 8 அடிகள் தொடங்கி 57 அடிகள் வரை இடம்பெற்றிருப்பது 10 10. புறநானூறு புறத்தை பற்றிய 400 பாடல்கள் பாடிய புலவர்கள் 160 புலவர்கள், 8 அடி சிற்றெல்லை, 57 அடி பேரெல்லை. பரிபாடல் பரி என்ற பாவகையைச் சேர்ந்தது. அகப்பாடலும் புறப்பாடலும் இடம்பெற்றிருப்பது. 70 பாடல்கள் இருக்க வேண்டும். இருக்கக்கூடியது 22 பாடல்கள். உரையாசிரியர்கள் வாயிலாக கிடைத்த பாடல்கள் 2. பரிபாடல் என்று கேட்ட 22 பாடல்கள் என்று எழுத வேண்டும். பாடலுடைய சிற்றெல்லை 25 அடிகள், பேரெல்லை 400 அடிகள். மீண்டும் பார்ப்போம். நற்றிணை நல்ல திணை நற்றிணை. சங்க பாடல்கள் பெரும்பாலான ஆசிரியர்களும் பாடல் பாடல்களும் நா என்ற எழுத்தில் தொடங்குவதாக இருப்பது ஒரு சிறப்பு என்று கருதியிருக்கிறாங்க. அதனால் நத்தத்தனார், நப்பூதனார், நக்கீரனார், நச்செல்லையார் என்று அந்த ஆசிரியருடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கோம். இங்கே நற்றிணை நல்ல திணை 400 பாடல்கள் 9 அடியிலிருந்து 12 அடிக்குள் இருப்பது நற்றிணை பாடல். அனைத்தும் அகம் தொடர்பான பாடல்.
இப்போ அகம் என்பதற்கு பொருள் இன்பம் இவ்வாறு இருந்தது என்று பிறருக்கு சொல்ல முடியாதது, தானே அனுபவித்து உணரக்கூடியது அகம். வெளிப்படையாக சொல்லக்கூடியது அனைத்தும் புறம். அப்படி பார்க்குற போது எட்டு தொகை நூல்களில் 5.5 நூல்கள் அகப்பாடல், 2.5 நூல்கள் புறப்பாடல்கள். அகப்பாடல்களில் நற்றிணை, குறுந்தொகை, 5.00, கலித்தொகை, 1.00, பரிபாடலில் பாதி. புறப்பாடல்கள் என்று வரும்போது 11.10, 10.00, பரிபாடலில் பாதி. ஆக 2.5 நூல்கள் புறப்பாடல், 5.5 நூல்கள் அகப்பாடல். இந்த அகப்பாடல்களில் பெரும்பகுதி இடம்பெறக்கூடியவர்கள் 4 பேர் முக்கியமாக இடம்பெறக்கூடியவர்கள். அது பாடம் 2க்கும் நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்று, தலைவன் தலைவி தொடர்பான குறுந்தொகை பாடல்கள். அதனால் தலைவன் என்றால் யார், தலைவி என்றால் யார், இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் துணை செய்பவர்கள் யார் என்ற பகுதிகளையும் முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதி. இலக்கிய பாடல்களில் பெரும்பகுதியான பாடல்கள் தன்னுணர்ச்சி பாடல்கள். தேர்வில் அது மாதிரி கேள்வி கேட்கும்போது கூட தன்னுணர்ச்சி பாடல்கள் அவற்றினுடைய சிறப்பு யாது என்று கேட்குற போது, தானே வெளிப்பட்ட நிலையில் எத்தகைய இடர்பாடுமின்றி உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது தன்னுணர்ச்சி பாடல். அவ்வாறு தோன்றிய பாடல்கள் தான் 2382 பாடல்கள். உதாரணமாக குறுந்தொகையில் நம்ம பாடப்பகுதியில் 2வது பாடப்பகுதியில் குறுந்தொகை பாடம் இருக்குது. அதில் ஒரு 30 பாடல்கள் தேர்வுக்குரிய பாடல்கள். ஒரு பாடல், நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தது நீரினும் ஆறளவின்று சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு என்று ஒரு பாடல் இருக்கு. திரைப்படத்தில் கூட இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. தலைவனை பிரிந்த தலைவி துயரம் மிகுதியால் வாடுகிறாள். அப்பொழுது தோழி சில அறிவுரைகளை சொல்லுகிற போது, தலைவி தலைவனுடைய நெஞ்சம் எத்தகையது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு 4 வரி பாடல். தலைவன் என் மீது கொண்டுள்ள அன்பு நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது என்று 3ஐயும் சொல்லுகிற போது, உலகில் வேறு ஒன்றை ஒப்புமையாக சொல்ல முடியாத ஒரு 4 வரி பாடல் ஒரு தலைவனுடைய சிறப்பை சொல்லக்கூடியது. இது குறுந்தொகையில் ஒரு பாடல் பகுதி. நற்றிணியில் ஒரு பாடல் பகுதியை வரும்போது, வினை முற்றி தலைவன் விரைந்து வருகிறான். வினைன்னா செயல், போர்க்களம் சென்று தலைவியை காண்பதற்காக விரைந்து வருகிறான். அவனுடைய தேரும் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த தேர் வருகிற போது தேர்ப்பாகனிடம் சொல்லக்கூடிய பகுதியில் தலைவி மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார். என்ன அடிப்படை என்று சொன்னால், என்னுடைய ஊர் எது தெரியுமா என்று அந்த தேர்ப்பாகனிடம் சொல்லும்போது, அந்த தேர்ப்பாகனிடம், அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சார்ந்த கற்பின் மெல்லியல் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்தை சொல்லும்போது அல்லிலாயினும் அப்படி என்றதுக்கு பொருள் சொல்லுகிற போது, வேலையற்ற வேலையாக இருந்தாலும் அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சார்ந்த கற்பின் மெல்லியல் இங்கு கற்பு என்பதற்கு அடையாளமாக சொல்லுகின்ற பூ முல்லைப்பூ. முல்லைப்பூ வெண்ணிற வெண்மையானது, கலப்பில்லாத ஒன்று. தலைவியின் என் மீது கொண்டுள்ள அன்பு எத்தகையது என்று சொன்னால், வேலையற்ற வேலையாக இருந்தாலும், காலை வேலை, மதிய வேலை, இரவு வேலை என்று 3 பகுதி இருந்தாலும், அவ்வாறு இல்லாது வேறு சமயங்களில் வந்தாலும், யார் வந்த விருந்தினர்கள் வந்தால் விருந்துவரின் உவக்கம் மகிழ்ந்து பாராட்டி வரவேற்கின்ற முல்லை சார்ந்த கற்பின் மெல்லியல். முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணு, அவளுடைய கற்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பூ முல்லைப்பூ. அப்பேற்பட்ட சிறப்புடையவள், மெல்லியல் மென்மைத்தன்மை உடையவள் என்று தலைவியை வர்ணனை செய்கின்ற தலைவன். இப்போ அகப்பாடல்களில் பெரும்பகுதியும் அன்பினுடைய மிகுதியை சொல்லுவான். அந்த அகம் எந்த வகையில் தோன்றும் அப்படின்னு சொன்னால், 5 வகையான நிலங்கள், அதுலேயே பக்கத்துலேயே உங்களுக்கு 5 வகையான நிலத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். முதல் பொருள் கருப்பொருள், உரிப்பொருள்,
முதல் பொருள் அப்படிங்கிறதுல நிலமும் பொழுதும். நிலம் என்பது ஐவகையான நிலம். அடிப்படையாக தமிழகத்தில் நான்கு வகையான நிலம், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல். பாலை என்று ஒரு தனி நிலம் இல்லை. இருப்பினும் பாலை என்ற ஒரு நிலத்திற்கு மிகுதியான பாடல்கள் இருக்கிறது. அதை ஆசிரியர்கள் சொல்லுகிற போது, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயருற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். முல்லை நிலமோ குறிஞ்சி நிலமோ திரிந்து வருவதால் பாலை என்ற நிலம் தோன்றும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நிலம் ஐந்து, அதில் பெரும்பொழுது சிறுபொழுது. ஆங்கிலத்தில் நான்கு பகுதியாக பெரும்பகுதியை சொல்லுவார்கள், சம்மர், விண்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம். ஆட்டம், ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், விண்டர் என்று நான்கு. தமிழில் ஆறு வகையாக சொல்வார்கள், இளவேனில், முதுவேனில், கார், கூதிர், முன்பனி, பின்பனி. இது பெரும்பொழுது. சிறுபொழுது என்று வரும்போது ஒரு நாளை ஆறாக பாகுபாடு செய்வார்கள். 24 மணி நேரம். விடியற்காலம் என்பது 2 மணியிலிருந்து 6 மணி வரை இருப்பது வைகறை. எல்லாமே பேப்பரில் இருக்குது. வைகறை காலம் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை இருப்பது காலை. நண்பகல் 10 மணியிலிருந்து 2 மணி வரை இருப்பது நண்பகல். ஏற்பாடு 2 மணியிலிருந்து 6 மணி வரை இருப்பது ஏற்பாடு. மாலை 6 மணியிலிருந்து 10 மணி. யாமம் அல்லது ஜாமம் 10 மணியிலிருந்து 2 மணி அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதி. எனவே இந்த நிலம் பற்றிய செய்தியும் பெரும்பொழுது சிறுபொழுது பற்றிய செய்தியையும் விரிவாக பார்க்கலாம். அடிப்படையாக என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், 8 நூல்களில் பாடலுடைய அடிவையை வைத்து சொல்லும்போது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு. ஐங்குறுநூற்றில் இருக்கக்கூடிய பாடல் மிக சிறிய பாடல். 3 அடியிலிருந்து 6 அடிக்குள்ளே இருந்ததுன்னா அது ஐங்குறுநூறு. மொத்த பாடல் 2382 எடுத்து வைத்து கொண்டு 3 அடியிலிருந்து 6 அடிக்குள்ளே இருந்ததுன்னா அதை கண்ணை மூடிக்கிட்டு அது ஐங்குறுநூறு பாடல். 4 அடியிலிருந்து 8 அடிக்குள்ளே இருந்ததுன்னா அது குறுந்தொகை பாடல். 9 அடியிலிருந்து 12 அடிக்குள்ளே இருந்ததுன்னா அது நற்றிணை பாடல். 13 அடியிலிருந்து இருந்தால் அது அகநானூற்று பாடல். கலி என்ற பாவகையில் அமைந்திருந்தால் அது கலித்தொகை அல்லது கலிப்பாடல். பரி என்ற பாவகையில் அமைந்திருந்தால் அது பரிபாடல். இந்த 8 தொகை நூல்களில் புறத்தை பற்றிய பாடலில் மிகுதியான அளவு கடையேழு வள்ளல்களும் மூவேந்தர்கள் சிலரும் அந்த பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வரும்போது சேர மன்னர்கள் 10 பேருடைய வரலாற்றை சொல்லுகிற ஒரு நூல் 10 முதல் 10 இறுதி 10 இல்லைன்னு சொன்னால் கூட 8 அரசர்களுடைய வரலாற்றை முழுமையும் சொல்லக்கூடியது 10. அதனால் 3 அடியிலிருந்து ஒரு 88 அடி வரை உள்ளது 8 தொகை நூல்கள் என்றும், எஞ்சிய பாடலை 10 பாட்டு என்றும் பாகுபாடு செய்தார்கள். அந்த 10 பாட்டும் உங்களுக்கு வரிசையாக சொல்லியிருக்கிறோம். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கீழே இருக்கும் மலைப்பிடுக்கடாம் அல்லது 5வதாக இடம்பெற்றிருக்கோம். அதற்கும் ஒரு அடிப்படை இருக்குது. ஆற்றுப்படை நூல்கள் என்று அதுக்கு தலைப்பு உண்டு. ஆற்றுப்படை என்றால் என்ன? ஆற்றுப்படை என்பதற்கு ஆற்றுப்படுத்துதல் என்று பொருள். ஆற்றுப்படுத்துதல் என்று சொன்னால் நெறிப்படுத்துதல். நெறிப்படுத்துதல் வழிப்படுத்துதல். நீ இந்த அரசனுடைய சிறப்புகள் இத்தகையது, அவனுடைய கொடைத்தன்மை இத்தகைய சிறப்புடையது, அவனிடம் சென்றால் நீ பொருள் பெறலாம் என்று பொருள் பெற்ற ஒருவன் பொருள் பெற வேண்டி நிற்கிற மற்றொருவனை ஆற்றுப்படுத்துவதற்கு ஆற்றுப்படைன்னு பேர். அதில் முருகனின் அருள் பெற்ற ஒருவன் முருகன் அருள் பெற வேண்டி நிற்க மற்றொருவனை ஆற்றுப்படுத்துவது திருமுருகாற்றுப்படை. பொருணனை ஆற்றுப்படுத்துவது பொருணராற்றுப்படை. பெரும்பாணனை ஆற்றுப்படுத்துவது பெரும்பாணாற்றுப்படை. சிறுபாணனை ஆற்றுப்படுத்துவது சிறுபாணாற்றுப்படை. இந்த பான் பான் என்று சொல்வதற்கு யாழ் கருவி, பெரிய யாழை வைத்திருப்பவர் பெரும்பாணாற்றுப்படையில் இடம்பெறக்கூடியவர். சீரி யாழ் அல்லது சிறிய யாழை கொண்டு பாடக்கூடியவன் சிறுபாணாற்றுப்படை. மலைபடுக்கடாம் அல்லது கூத்தராற்றுப்படை அல்லது விரலியாற்றுப்படை என்று வருகின்ற 5வது பகுதி மலையிலிருந்து வீழுகின்ற அருவியை பற்றிய சிறப்புகளை சொல்வது. எனவே இந்த 5 நூல்களும் ஆற்றுப்படை நூல்கள்.
ஐந்து நூல்களும் புறநூல்கள். எட்டு தொகையில் ஐந்தரை நூல்கள் அகநூல்கள், இரண்டரை நூல்கள் புறநூல்கள். பத்துப்பாட்டில் ஐந்து நூல்கள் புறநூல்கள். அதற்கு அடுத்தது மற்றொரு நூல் இருக்கிறது, பத்தாவதாக வரக்கூடியது, 782 அடிகளை உடையது. அது மதுரை காஞ்சி என்ற ஒரு நூல். அப்போ மதுரை காஞ்சி என்றாலே நிலையாமையை சொல்லக்கூடியது, காஞ்சி என்றாலே நிலையாமையை உணர்த்துகின்ற பகுதி. இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய பாடல்கள் அகப்பாடல்கள். ஆறு நூல்கள் போக நான்கு நூல்கள் அகப்பாடல்கள். அந்த நான்கில் நெடுநல்வாடை அகப்பாடல் என்றும் புறப்பாடல் என்றும் இருவேறு கருத்துகள் இருக்கிறது. இந்த அகம் புறம் என்பதற்கு என்ன வேறுபாடு என்று சொல்லுகிற போது, பெயர் சுட்டி சொல்லப்பட்டிருந்தால் அது புறப்பாடல், பெயர் சொல்லாமல் இருந்தால் அது அகப்பாடல். இப்போ நெடுநல்வாடை அகப்பாடலா புறப்பாடலா என்று கேட்கிற போது இரண்டு வகையான கருத்துக்களையும் சொல்கிறாங்க. பாண்டிய மன்னனுடைய அடையாள பூவை சொல்லியிருப்பதனால் அது புறப்பாடல் என்றும், பாண்டிய மன்னனுடைய அந்த ஒரு வரி தான் சொல்லியிருக்கிறார்களே ஒழிய மற்றது பூராவும் தலைவியினுடைய தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவியின் வருத்தத்தை மிகுதியும் சொல்வதனால் அது அகப்பாடல் என்று சொல்வதும், பட்டினப்பாலை அகப்பாடல் என்பதும் இதில் உள்ளடக்கமாக இருக்கக்கூடியது. சங்க இலக்கியம் 2382 பாடல்கள். பாடலுடைய அடியளவை வைத்து நெடும்பாடல் என்றும் தொகைப்பாடல் என்றும் இருவகையாக பாகுபாடு செய்தார்கள். இந்த இரண்டையை பற்றிய செய்திகளை முழுமையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நான்கு வரி, நான்கு வரியில் வெண்பாக்கள் இரண்டு இருக்கிறது. இந்த இரண்டு வெண்பாக்களையும் எடுத்துக்கிட்டால் ஏறக்குறைய சங்க இலக்கியம் என்பதில் 18 நூல்களை பற்றிய வரலாற்றை செய்தியை அந்த எட்டு வரி பாடலை வைத்து கொண்டு சொல்லிவிட முடியும். இது பெரும்பாலான இலக்கிய வரலாறு பகுதியில் நூலகங்களில் அந்த நூல் கிடைக்கிறது. இருந்தாலும் எழுதி கொள்வதற்கு வசதியாக நற்றிணை, அந்த எட்டு தொகைங்கிறது மேலே கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் எழுதிங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குரு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, கலியோடு அகம்புறமென, இத்திரத்த எட்டு தொகை. இது ஒரு பழைய பாடல். இந்த பாடலை வைத்துக்கொண்டே நம்ம அந்த பாடல் பகுதியை பார்க்கலாம். நற்றிணை, நல்ல திணை, 400 பாடல்கள், 400 அகப்பாடல்கள், ஐந்து திணையை பற்றிய பாடல், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை. ஐந்து திணையை பற்றி 400 பாடல்கள். 9 அடியிலிருந்து 12 அடிக்குள்ளே உள்ள பாடல்கள் நற்றிணை பாடல்கள். குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை, நற்றிணை நல்ல குறுந்தொகை. நல்ல என்பது சிறப்பு கருதி அது சொல்லியிருக்கக்கூடியது. 4 அடியிலிருந்து 8 அடிக்குள்ளே உள்ள பாடல்கள் குறுந்தொகை பாடல்கள். 5 திணையை பற்றிய பாடல்கள் அகப்பாடல்கள். ஐங்குறு நூறு அகப்பாடல், 5 புலவர்களால் பாடப்பட்ட பாடல். 3 அடி சிற்றல்லையாகவும் 6 அடி பேரல்லையாகவும் கொண்டது ஐங்குறு நூற்று பாடல், அகம்ப சார்ந்த பாடல். பதிற்று பத்து, 10 சேர அரசர்களை பற்றிய பாடல். கிடைத்திருப்பது 80 பாடல். முதல் பத்தம் இறுதி பத்தம் கிடைக்கல, எஞ்சி இருக்கக்கூடிய பாடல்கள் 80 பாடல். சேர மன்னர்களை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு தனி நூல் பதிற்று பத்து. அது ஒன்வேர்டு ஆன்சரில் கூட சில இடங்களில் கேட்கும்போது சேர மன்னர்களின் சிறப்பினை சொல்லுகிற சங்க இலக்கியம் எது என்று கேட்டால் பதிற்று பத்து. மற்றவற்றுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு பதிற்று பத்துக்கு உண்டு.
10 பாடல்களுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் மேலே தலைப்பில் தலைப்பு எழுதியிருப்பாங்க. மற்ற பாடல்களுக்கெல்லாம் அந்த தலைப்பே இருக்காது. ஏன் அந்த தலைப்பு அப்படின்னு சொன்னால், இந்த பாடல்களில் எந்த பாடல் அந்த பாடல் இருக்கிறதோ அந்த பாடலில் சிறந்த வரி ஒன்றை எடுத்து நூலுக்கு அந்த பாடலுக்கு தலைப்பாக வைப்பது பதிற்றுப்பத்துக்கு மட்டும் உண்டு. பதிற்றுப்பத்தை பற்றி 10 பாடல்கள் சொல்லும்போது 11வதாக ஒரு தனிப்பாடல் இருக்குது. இது மற்ற நூல்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. இந்த 2வது 10 அல்லது 3வது 10 அல்லது 4வது 10 என்று எடுத்துக்கொண்ட இந்த 10 பாடல்களையும் பாடியது யார், யார் பாடியது, யாரை பாடியது என்ற குறிப்பு சங்க இலக்கியத்திலேயே 10 மட்டும்தான் இருக்கிறது. புறப்பாடல் 8 அரசர்களை பற்றிய 80 பாடல்கள். பரிபாடல் பரி என்ற பா வகையை சேர்ந்தது. என்ன பா வகையில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற பா வகையை சொல்கிறோம். இடையில் அடுத்த நிலையில் வரும்போது ஒன்று கலிப்பா, இன்னொன்று பரிபாடல். பரி பரி என்ற பா வகையில் இருப்பது 70 பாடல்கள். கிடைத்திருப்பது 22 பாடல்கள். திருமாலை பற்றியும் வையையை பற்றியும் முருகனை பற்றிய பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. கலித்தொகை 149 பாடல்கள். 5 புலவர்களால் பாடப்பட்டது. 30-30 என்ற எண்ணிக்கையில், வெவ்வேறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய 150 பாடல்கள். புறத்தை பற்றியது 400 பாடல்கள். ஏறக்குறைய 100-100 மேற்பட்ட அரசர்களும் குறுநில மன்னர்களும் புலவர்களும் பாடியது. வீரம் கொடை பற்றிய செய்திகளை மிகுதியும் சொல்லுகின்ற 400 பாடல்கள். இத்தகைய தன்மை உடையது 8 சொல்கிறார். அப்போ இந்த 8 வரும்போது 3 88 வரை உள்ளது. இந்த 2382 பாடல்களில் 8 என்று பாடப்பகுதி உண்டு. அடுத்து 10 பாட்டு என்று வரும்போது முருகு, பொருணாறு, 12 முல்லை, பெருகு, வளமதுரை, காஞ்சி, மறுவினிய, முருகு, பொருணாறு, 12 முல்லை, பெருகு, வளமதுரை, காஞ்சி, மறுவினிய, கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி, பட்டின, பாலை, கடாத்தொடும் 10. இது என்னுடைய எல்லை பகுதி தான், 2வது பகுதியாக சொல்லியிருக்கிறோம். அதில் சொல்லும்போது திருமுருகாற்றுப்படை, ஆசிரியர் நக்கீரர், திருமுருகாற்றுப்படையில் இடம்பெறக்கூடிய தலைமகன் முருகப்பெருமான், 317 ஆசிரியப்பாவால் பாடப்பட்டுள்ள நூல் பகுதி. இது முருகனுடைய அருள் வேண்டி பாடப்பட்ட பாடல். முருகனுடைய அருள் பெற்ற ஒருவன் அருள் பெற வேண்டி நிற்கிற மற்றொருவனை 6 படைவீடுகளினுடைய சிறப்பையும் முருகப்பெருமானுடைய தன்மையையும் அவனுடைய 12 கண்களை பற்றியும் அவனுடைய கைகள் பற்றியும் அவன் எவ்வாறு கருணை மறவனாக விளங்குகிறான் என்பதையும் சொல்லுவது 317 அது திருமுருகாற்றுப்படை. புறப்பாடல் பொருணாறு, பொருணர் ஆற்றுப்படை. பொருணன் என்பவன் யார் அப்படின்னு சொன்ன, ஏற்களம் பாடுபவன், போர்க்களம் பாடுபவன் என்று பெயர் உண்டு. அதில் அவன் பாடக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் கரிகார் சோழன். கரிகார் சோழனை பற்றி கரிகாலன், கரிகார் சோழன், கரிகால் பெருவளத்தான், முற்கால சோழர்களில் முதன்மையானவன், எல்லாமே கரிகார் சோழனை பற்றி தான் செய்திகள் இடம்பெறுவது. அதில் பொருணர் ஆற்றுப்படையினுடைய தலைவனாக இருப்பவன் கரிகாலன். பாடப்பட்டுள்ள பாடல்கள் 248. பெயர் தெரிந்திருப்பதனால் அது புறப்பாடல். பான் 2,
ஒன்று பெரும்பானாற்றுப்படை, மற்றொன்று சிறுபானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார், அதில் இடம்பெறக்கூடிய தலைவன் இளந்திரையன். சிறுபானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் நத்தத்தனார், அதன் பாடிய தலைவன் நல்லியக்கோடன். இந்த நத்தத்தனார் பற்றியும் நல்லியக்கோடனை பற்றியும் நேரடியாக பார்க்கலாம். அவர் சொல்லுகின்ற பகுதியில் 269 அடிகள் அவர் இடம்பெற்றிருப்பது நல்லியக்கோடனுடைய நாடு. அருகே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலிருந்து உள்ளே செல்லுகிற போது, அந்த மரக்காணம் பகுதி வழியாக செல்கிற போது, அவனுடைய ஊராட்சி பகுதியும் இந்த ஊர் பகுதியோடு இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி. இன்றும் அந்த ஊர் பகுதிகள் இருக்கிறது. அதே மாதிரி மலைப்படுகடாம் என்பதுக்கு கூத்தராற்றுப்படை என்று சொல்கிறோம். மற்றொரு பெயர் அதற்கு விரலி ஆற்றுப்படை. விரலின்னு சொன்னால் வல்லினம் போடணும், இடையினம் போடக்கூடாது. விரலி என்றால் மெய்ப்பட நடிக்கக்கூடியவளுக்கு விரலி என்று பெயர். அப்போ கூத்து கலையில் வல்லவனோ ஆடல் கலையில் வல்ல பெண்ணோ சேர்ந்து பாடுகின்ற பகுதியாக இருப்பது மலைப்படுகடாம். ஆசிரியர் பெருங்கௌசிகனார், பாடப்பட்ட தலைவன் நன்னன் செய் நன்னன், 583 அடிகள். அதற்கு அடுத்த பகுதியாக 261 அடிகளை உடையது குறிஞ்சிப்பாட்டு. சங்க இலக்கியத்திலேயே ஏறக்குறைய 2382 பாடல்களில் 238 பாடல்களை பாடியவன் கபிலன். அதனால் அவன் பாடல்களை பெரும்பகுதியாக குறிஞ்சி கபிலன் என்ற பெயர் உண்டு. அந்த கபிலன் பாடிய பாடல் ஆரிய அரசன் பிறகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவதற்காக பாடப்பட்ட பாடல் குறிஞ்சிப்பாட்டு, 261 அடி. முல்லைப்பாட்டு நப்பூதனார் என்பவரால் பாடப்பட்டது. அந்த நீண்ட பெயர்களெல்லாம் சுருக்கியிருக்கோம். காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் என்பவர் பாடியது. பாடப்பட்டவன் நெடுஞ்செழியன் என்று குறிப்பு இருக்கிறது. அது பெயர் சொன்ன அது புறப்பாடலாயிடும். எனவே முல்லைப்பாட்டு அகப்பாடல் 103 அடிகள். பட்டினப்பாலை ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார், பாடப்பட்ட தலைவன் கரிகாலன், 301 அடிகள். நெடுநல்வாடை அகப்பாடல் என்றும் புறப்பாடல் என்றும் இருவேறு கருத்துகள் இருக்கிறது. மொத்தம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் எண்ணிக்கை 188 அடிகள். மதுரை காஞ்சி மாங்குடி மருதன் என்பவனால் பாடப்பட்டது. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனே பாட்டுடை தலைவனாய் வைத்து பாடப்பட்டது, 782 அடிகள். ஆக 10 பாட்டு என்ற இரண்டு பகுதிகளையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த 8 வரியை மட்டும் மனப்பாடமாக செய்து வைத்திருந்த அகப்பாடலும் தெரியும், புறப்பாடலும் தெரியும், பாடல் எண்ணிக்கை தெரியும். கடைச்சங்க நூல்கள் என்பதும் 18 நூல்களை பற்றிய அடித்தளம் நமக்கு அடிப்படையாக வேண்டும். மறுபடியும் சொல்கிற நற்றிணை நல்ல குறுந்தொகை 500, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த 8 தொகை. முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10. ஆக 8 இந்த 4 8 வரியில் 2382 பாடலுடைய செய்திகளை சுருக்கமாக சொல்லக்கூடியது கடைச்சங்க நூல்கள். முதற் சங்கம் என்பது கடல்கோளால் அழிந்த ஒரு பகுதி. முதற் சங்கத்தில் இருந்த நூலாக சொல்லப்படுவது அகத்தியம் என்ற ஒரு நூல். அகத்தியம் என்ற நூல் முழுமையும் நமக்கு கிடைக்கல. அகத்தியரிடம் பாடம் பயின்ற மாணவர்கள் 12 பேர். அந்த 12 பேரில் ஒரு மாணவர் மாணவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் எழுதியது இடைச்சங்கத்தினுடைய நூல். அதில் 1612 நூற்பாக்கள் இருக்குது. ஐவகையான இலக்கணத்தையும் சொல்லுகிறது. தொல்காப்பியத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுதுக என்று சொன்னால், தொல்காப்பியம் தொல்காப்பியரால் எழுதப்பட்ட முழுமையான தமிழ் இலக்கண நூல். எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் சொல்லும்போது தொல்காப்பியம் மட்டுமே வாழ்க்கைக்கும் இலக்கணம் சொல்கிறது. அது களவு கற்பு என்று இரண்டு வகையான வாழ்க்கை நிலை. களவு என்பது திருமணத்திற்கு முந்திய நிலை, கற்பு என்பது திருமணத்திற்கு பிறகு உள்ள நிலை. எந்த அடிப்படையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை வரையறுத்து சொன்னது தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதியவர் தொல்காப்பியருடைய மாணவர், தொல்காப்பியருடைய வகுப்பறை தோழர் பணம்பாரனார். தொல்காப்பியம் என்பது இடைச்சங்கத்தினுடைய நூல். கடைச்சங்கத்தினுடைய நூலாக இருப்பது 10 பாட்டு 8 தொகை என்ற நூல்கள். இந்த நூல்கள், இந்த 18 நூல்களுக்கும் அடிப்படையாக வரக்கூடியது 5 திணைகள். குறிஞ்சி,
முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐந்து வகை. இவற்றை சொல்லுகிற போது முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இந்த முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் தெரிந்தால்தான் அது அகப்பாடலா புறப்பாடலா, அந்த பாடலில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு, எந்த காலத்தை சார்ந்தது என்ற அடிப்படை உண்மைகள் தெரிய வரும். உதாரணமாக முதற்பொருளில் சொல்லுகிற போது நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இங்கேயே கொடுத்துருக்குறோம். குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த பகுதியும். அதற்குரிய கருப்பொருள் பகுதியில் வரும்போது 14 வகை இருக்கிறது கருப்பொருள். அதனுடைய கால எண்ணிக்கையும் கொடுத்துருக்குறோம். குளிர்காலம், முன்பனி காலம். அப்போ குறிஞ்சி நிலத்தினுடைய ஒழுக்கம் புணர்தல். குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் முருகன். குறிஞ்சி நிலத்தினுடைய மக்கள் வெப்பன், குறவன், குரத்தி. அதற்கு அடுத்த நிலையில் வரும்போது முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த பகுதியும். அதனுடைய காலம் கார்காலம், மாலை பொழுது, இருத்தல். இப்போ இருத்தல் என்பதில் வரும்போது முல்லை என்று வரும். இப்போ முல்லை நிலத்தினுடைய செய்தியை சொல்லும்போது இருத்தல். இருத்தல்னா என்ன சார்னா உட்கார்ந்திருப்பதுன்னு இல்லை, ஆற்று இருத்தல். ஆற்று இருத்தல்னா என்ன பொருள் என்று சொன்ன, தலைவனை பிரிந்த தலைவி அழுதல் கூடாது, அழுதால் அந்த தலைவனுக்கு ஆகாது. எனவே தலைவி தன்னுடைய உள்ள கிடக்கையெல்லாம் வெளிப்படுத்தாமல் இருப்பது ஆற்று இருத்தல். அதற்கு அடுத்த நிலையில் வரும்போது மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும். ஆறு பெரும்பொழுதும் உண்டு, மருதத்திணையில் ஊடல் மிகுதியும் இருக்கும். இந்த ஊடல் என்பதுக்கு பொருள் என்னன்னு சொன்னால், சிறு சிறு பிணக்குகள் வரும்போது ஊடல் என்ற நிகழ்ச்சி நடக்கும். அது எப்பொழுது நடக்கும்னா களவு காலத்தில் நடக்காது, கற்பு காலத்தில் தான் நடக்கும். தலைவன் தலைவியை விட்டு வேறொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிற போது அந்த ஊடல் என்பது நடக்கும். அது பெரும்பகுதியே இருக்கக்கூடிய பகுதி, மருத நிலப்பகுதி. அதனால் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் பகுதி கடலும் கடல் சார்ந்த பகுதியும். கடலுக்குள் மீன் பிடிப்பதற்காக சென்ற ஒருவர், அந்த பரதவர் எப்பொழுது வருவார் என்று இறங்கி இருக்கக்கூடியது. இறங்குதல்னா இடையினம் போட்டோம்னா இறங்குதல்னா வருந்துதல், வல்லினம் போட்டோம்னா கீழே இறங்குதல். அதனால் இறங்குதல் என்பது இடையினம் போட வேண்டும். பாலை நிலம் மலையும் மலை இது மணலும் மணல் சார்ந்த பகுதியும். பெரும்பாலும் கொற்றவை அல்லது காளி தான் தெய்வமாக இருக்கும். இந்த பாலை நிலத்திற்கே அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நூல் கலிங்கத்து பரணி. அது பின்பகுதியில் நம்ம பார்க்கும்போது சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது. அடுத்த பக்கத்தில் கருப்பொருள் 14. ஒவ்வொரு நிலத்துலேயும் என்னென்ன செய்திகள் இருக்குது. குறிஞ்சி நிலம் மூங்கில் அரிசி, திணை நெல், மலை நெல். அதாவது தேனும் திணைமாவும் தான் குறிஞ்சி நில மக்களுடைய உணவுப் பொருளாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த மலையும் மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் புலி, கரடி, யானை, சிங்கம் போன்றவை விலங்குகள். இருக்கக்கூடிய மரங்கள் அகில், தேக்கு, வேங்கை. இருக்கக்கூடிய பறவைகள் கிளி, மயில். அங்கே இருக்கக்கூடிய பறை முருகியம், தொண்டகம். இந்த முருகியம் தொண்டகம்ங்கிறதெல்லாம் பெயர் கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறது. சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய பெயர்களில் அந்த பறை கருவிகள் நிறைய இருக்குது. கால் பகுதிகளில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதிக்கு பேர் துடி என்று ஒன்று. மத்தளம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது, துடி என்று ஒன்று இருக்குது, பறை என்ற ஒரு அமைப்பு இருக்குது, தப்பு என்ற ஒரு கருவியும் இடம்பெற்றிருக்கிறது. இவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை நிலையில் தேன் எடுத்தல், திணை விதைத்தல் போன்ற தொழில்கள். குறிஞ்சி நிலத்தினுடைய யாழ் குறிஞ்சி யாழ். இது ரொம்ப எளிமையாக எழுதிடலாம். குறிஞ்சி நிலத்தின் யாழ் குறிஞ்சி யாழ், மருத நிலத்தினுடைய யாழ் மருத யாழ், பாலை நிலத்தினுடைய யாழ் பாலை யாழ். அது மாதிரி சில செய்திகளை சொல்ல முடியும். அருவி, சுனை நீர் இவை இரண்டும் நீர்ப்பகுதி. ஊர்பகுதிக்கு சிறுகுடி, குறிஞ்சி என்ற பெயர் உண்டு. முல்லை நிலம் மிகுதியும் வளையக்கூடியது, காடும் காடு சார்ந்த பகுதியும். வரகு, சாமை போன்ற உணவுகள். பசு, முயல், மான் போன்ற விலங்குகள். கொன்றை மரம், குருந்தமலம், மலர்கள். காட்டுக்கோழி, சேவல் போன்றவை. புல், புல்னா பறவை. ஏறுகோட்பறை. நிறை மேய்த்தல், நிறை மேய்த்தல்னா ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியது. முல்லை யாழ், யாழ் முல்லை என்பது அங்கே யாழ் பகுதி. முல்லை பிடவு போன்றவை பூக்கள். காட்டாறு நீர்பகுதி. பாடி, சேரி என்று வரக்கூடியது ஊர்பகுதி.
அதனால் இந்த பானச்சேரி என்று வருந்த அது பெரும்பகுதி எதுவாக இருக்கும்னா ஆயர்கள் தங்கக்கூடிய பகுதி. ஆயர்கள் என்பது இடையர்கள், இடையன் இடைச்சி என்பவர்கள் வாழக்கூடியது. பால், நெய், தயிர் போன்றவற்றை விற்று பிழைப்பை நடத்தக்கூடிய பகுதி. இப்போ இந்த பகுதியை சொல்லும்போது சிலப்பதிகாரம் நமக்கு நினைவில் வரணும். பாடப்பகுதியில் நமக்கு சிலம்பு இருக்கிறது. அதில் கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் மூவரும் செல்லுகிற போது பல இடையூறுகளுக்கு பிறகு அவர்கள் பார்க்கக்கூடியது மாதிரி என்ற மாதரி இல்லை மாத மாதிரி இல்லை மாதரி மாதரி என்பவர் ஒரு இடையர் குலத்தினுடைய பெண். அவரிடம்தான் இந்த கோவலனையும் கண்ணகியையும் அடைக்கலமாக கொடுக்குறார். சிலப்பதிகாரத்தில் அந்த பகுதிக்கு பேர் அடைக்கல காதை. அவர்கள் இரண்டு பேரையும் நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்த நிலையில் வரக்கூடிய கொலைகளை கதைக்கும் முன்பகுதி கோவலனும் கண்ணகியும் ஒன்றாக இருந்து உணவு அருந்துகின்ற நேரப்பகுதியை சொல்வது கொலைகள கதை. இந்த பகுதியை வரும்போது அப்போ இடையன் இடைச்சி என்ற செய்தி அங்கு நமக்கு யார் என்பதை நினைவூட்டுகின்ற பகுதி. மருத நிலம், மருத நிலத்தினுடைய பகுதி சென்னல், அங்கு இருக்கக்கூடிய அடுத்த பகுதி வெண்ணெய் போன்ற உணவு வகைகள், எருமை, நீர்நாய் போன்றவை விலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியில், வஞ்சி, காஞ்சி போன்ற மரங்கள், நீர்நாரை, குருகு போன்ற பறவைகள், மணமுழவு பறை, களைபறித்தல், நடுதல் போன்றவை மருத நிலத்தில் இருக்கக்கூடிய பகுதி. வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருத யாழ், குவளை மலர்கள், தாமரை மலர்கள், அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்ப்பகுதி, ஆறு, கிணறு, ஊர்கள் என்ற அந்த ஊர் பகுதி இடம்பெறும். நெய்தல் நிலப்பகுதி, நெய்தல்ங்கிறது பரதவர்கள் வாழ்கிற பகுதி, கடற்கரை பகுதி, எனவே மீன், உப்பு விற்றல் போன்ற பகுதி, எருது, சுறா போன்ற விலங்குகள், புன்னை மரம், ஞாழல் மரம், மரங்கள், அன்னம், அன்றில் போன்றவை பறவை, மீன் பிடிக்கக்கூடிய தொழில், நெய்தல் என்பது யாழ், முண்டகப்பூ என்பது பூ வகை, மணல் கிணறு, பெரும்பாலும் அந்த ஊர் பகுதி, பட்டினம், பட்டினப்பாக்கம். சிலப்பதிகாரத்திலே வரக்கூடியது பட்டினப்பாக்கம், நாளங்காடி என்ற ஊர் பகுதி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பகுதி முழுமையும் காவிரி பூம்பட்டின பகுதி. இங்கேயும் பாக்கம் என்று வரக்கூடியது பெரும்பகுதியும் கடற்கரை பகுதியை சார்ந்த பகுதி. பாலை நிலம், பாலை நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழிப்பறி செய்யக்கூடியவர்கள். அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் யானை, புலி போன்றவை. அதற்கு அடுத்து மரங்கள், பாலை மரம், ஓமை மரம், இருக்கக்கூடிய பறவைகள் கழுகு, பருந்து. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய பறை துடி என்ற ஒரு பறை, வேகமாக போகிறதுன்னு சொல்லலை. இப்போ கழுகு, பருந்து போன்றவற்றை பற்றிய செய்தி சொல்லும்போது நேரடியாக கலிங்கத்து பரணிக்கு வந்தோம். கலிங்கத்து பரணியில் போர்க்கள காட்சி. கலிங்க மன்னன் நிருபதுங்கவர்மனுக்கும் சோழ மன்னன் அவனுடைய படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானுக்கும் இடையே போர் நடக்குது. போரில் எண்ணற்ற வீரர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு கிடக்கக்கூடிய நிலை இருக்குது. இவற்றையெல்லாம் பார்த்து மேலே கழுகுகள் எந்த உணவை சிறப்பாக சாப்பிடலாம் என்று பார்க்கிறது அப்படின்னு வருகிற போது அது பாலை நிலத்தினுடைய வர்ணனையாக இருக்கணும். அங்கு தான் பெரும்பகுதியும் பேய்களெல்லாம் நடனம் ஆடுகிறது. இமயத்திலிருந்து கதை பகுதியாக வரக்கூடியது. இமயத்திலிருந்து பேய்கள் எல்லாம் பசியோடு கலிங்க நாட்டிற்கு வருகிறது. அங்கு கிடக்கக்கூடிய உடல் பகுதியெல்லாம் பார்த்து மண்டை ஓடுகளாக எடுத்து போட்டு இடித்து சூப்பு வைத்து சாப்பிடுகிறது அப்படின்னு அந்த பாடப்பகுதியில் வருது. அதெல்லாம் சொல்லுகிற போது அந்த பாலை நிலத்தினுடைய வர்ணனை பகுதியும் நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய பகுதி. மரா, குரா, பாதிரி போன்ற பூக்கள், சுனை, கிணறு போன்ற நீர்கள், குறும்பு, ஊர் என்று அதனுடைய ஊர் பெயர்கள். அதனால் இதில் வரும்போது முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இம்மூன்றும் தெரிந்தால்தான் சங்க இலக்கிய பாடல்கள், குறுந்தொகை போன்ற பாடல்களை, அது அகப்பாடலாக இருந்தால் அந்த பாடலில் இடம்பெறக்கூடிய செய்திகள் என்ன, எந்த பூ சூடி இருந்தால். பெரும்பகுதியும் சங்க பாடல்களுக்கு முந்தைய நிலையில் இருக்கும்போது பெரும்பாலும் ஆடவர்கள் தான் பூச்சூடுவது வழக்கம். தினசரி வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் பெண்கள் பூச்சூடி இருந்தால் எந்த நிலத்தினுடைய தலைவன் கொடுத்த பூ என்பது அது தெரிந்துவிடும். அதனால் அதுலேயும் கூட சங்க பாடல்லையே ஒரு பாடலில் இடம்பெறக்கூடிய செய்தி, தலைவன் ஒருவன் கையுறையாக, கையுறைனா அன்பளிப்பாக பூ கொடுக்குறான். அந்த பூவை தலையில் சூடிய நிலையில் மறந்து வீட்டிற்கு சென்று விடுகிறார். அடுத்த நாள் செவிலித்தாய்
அந்த பெண்ணினுடைய தலையில் எண்ணெய் தேய்க்கிற போது பூ விழுந்தது. பூ விழுந்ததை செவிலித்தாயும் நற்றாயும் பார்த்தாங்க. இப்போ அடுத்து நற்றாயினா யார், செவிலித்தாய் யார் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். தலைவியை பெற்றெடுத்த தாய்க்கு நற்றாயின்னு பேர், வளர்ப்பு தாய்க்கு செவிலித்தாயின்னு பேர். செவிலித்தாயினுடைய மகள் நற்றாயினுடைய மகளுக்கு தோழி. புரியுதா புரியலையா? தலைவன் தலைவி, தோழன் தோழி. இந்த பெரும்பகுதி இந்த பாடல்கள்லேயே அதிகமான அளவு பாடல்களில் இடம்பெற்றிருப்பவள் தோழி. தோழி தான் அந்த தலைவனும் தலைவியும் கொண்டிருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் ஆற்றுப்படுத்தக்கூடியதாகவும் உடன்போக்கில் சென்று விடுங்கள் என்பதையும் சொல்லக்கூடியவ பெரும்பகுதியும் தோழி தான் அறவுரைப்படுத்துவார். நற்றாய் பெரும்பகுதியும் தலைவனோ தலைவியோ பிரிந்து சென்ற தேடி செல்லுகின்ற வழக்கம் இல்லை, தந்தையை பற்றிய குறிப்பே இல்லை. அதனால் உடன்போக்கில் செல்வது தலைவன் தலைவி, ஓடி போகிறதுங்கிறது உடன்போக்குன்னு பேர். பழைய அடிப்படையில் வரும்போது அதுக்கு முழுக்க காரணமாக இருக்கக்கூடியவ தோழி. உதாரணத்துக்கு ஒரு பகுதி பார்த்திங்கன்னா, தோழி அறத்தோடு நிற்றல் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. தோழி அறத்தோடு நிற்றல், சங்க இலக்கியத்தில் தோழி அறத்தோடு நிற்றல். இது கூட சப்ஜெக்ட் உள்ளே கேட்கும்போது தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையை விளக்குகிற சங்க இலக்கிய நூல் எது, அவற்றை பற்றி விரிவாக எழுது என்று சொன்னால், தலைவியும் தோழியும் 99 வகையான மலர்களை பறித்து பாறையில் உலர்த்தி நீராடி மகிழ்ந்து வருகிறார்கள். ஒரு தலைவியும் தோழியும் அப்போது எதிர்பாராத விதமாக நாய்கள் மிகுதியும் ஓடி வருகிறது. அவற்றை பார்த்து இந்த தலைவியின் தோழியும் அச்சம் கொள்ளுகிற போது அந்த இடத்திற்கு தலைமகன் ஒருவன் வருகிறான். தலைமகன் வந்தவுடனே அந்த நாய்களை அவன் விரட்டுகிறான். அன்றிலிருந்து இந்த தலைவிக்கு தலைவன் மீது மிகுதியான அன்பு ஏற்பட்டது. இந்த அன்பு சில காலம்தான் நீடித்தது, பிரிவு ஏற்படுகிறது. பிரிவு காரணமாக தலைவியினுடைய உடல் மெலிந்து போகிறது. தலைவியினுடைய உடல் மெலிவுக்கு என்ன காரணம் என்பது தெரியாமல் நற்றாயும் செவிலித்தாயும் கலங்குகிறார்கள். உடனே இவளுக்கு கொள்ளிவாய் பிசாசு அல்லது பேய் பிடித்திருக்கிறது என்று கருதி வேலன் என்பவனை அழைத்து வெறியாடல் நிகழ்ச்சி நிகழ்த்துகிறாங்க. இப்போ இந்த ஒரு மாதமாக சன் டிவியில் 7 மணி செய்திகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேய் ஓட்டுகிற நிகழ்ச்சி. நேற்று கூட ஒரு புதிய செய்தி ஒன்றை பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது சப்ஜெக்ட் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கணவனும் மனைவியும் நேருக்கு நேர் கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசவே இல்லையா. தலைவனும் தலைவியும் அதாவது திருமணமான நிலையிலேருந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் நேரடியாக பார்வையாக பார்க்கலையா. அதனால் நேரடியாக பார்ப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்து அவர்கள் கையில் இருந்து பூக்களை கொடுத்து இரண்டு கண்களும் பார்க்குற போது அப்போது தான் அவர்களுக்கு காதல் ஏற்படுகிறது அப்படின்னு சன் டிவியில் போட்டுருக்கேன். இப்போ ஒரு 2 வாரமாக, அதுக்கு முந்தைய வாரம்லாம் பேய் ஓட்டுகிற நிகழ்ச்சி, ஒவ்வொரு பகுதியில் என்னென்ன பகுதியில் எவ்வாறெல்லாம் பேய் ஓட்டுகிறார்கள் என்பது வருது. நம்ம சங்க இலக்கியத்திலும் நிறைய பேய் இருக்குது, பேய்வை ஓட்டுகிற நிலையம் இருக்குது. ஒரு பெண் சொல்கிற சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலில், இந்த தலைவி கொண்டிருக்கக்கூடிய நோய் என்ன என்று தெரியாமலேயே அன்னை ஒருத்தி காராட்டை அறுத்து, காராடுன்னா வெள்ளாடு, வெள்ளாடுன்னா நம்ம செம்மறி ஆடு இல்லை கருப்பாடுக்கு அது இலக்கியத்தில் காராடுன்னு பேர். அந்த காராட்டை அறுத்து அந்த உதிரத்தால் உணவு சோறுகளாக்கி பேயே நீங்கு என்று சொன்னால் பேய் நீங்குமா? அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவன் யார், தலைவன் பாண்டிய மன்னன் இல்லை இருக்கா, அதனால் அவங்க பேய் என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறார். மற்றொரு இடத்துல கூட ஒரு பெண்ணு தூங்காமலேயே கண்ணு வீழ்ச்சபடியே இருக்கிறார். ஏன்னா கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவன் தூங்குனா மறைஞ்சிடும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்குது. இப்படிலாம் சில அகப்பாடல்கள் நிறைய செய்தி இருக்குது. இம்மை மாறி மறுமை ஆகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்போலேன்னு குறுந்த வகையில் ஒரு பாடல். இந்த பிறவி மாறி இனி எத்தனை பிறவி வந்தாலும் அத்தனை பிறவியிலும் நீ தான் என்னுடைய தலைவன். அதை சொல்லுகிற பகுதியில் தான் ஆண் குரங்கு பாறையில் இருந்து விழுந்து இறந்து போகுது. பெண் குரங்கு தன்னுடைய குட்டியை மற்ற விலங்குகளிடம் ஒப்படைச்சிட்டு அது சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு 4 வரி பாடல். இப்பிறவி மாறி இனி எத்தனை பிறவிகள் வந்தாலும்
அத்தனை பிறவிகளிலும் நீதான் என் தலைவன் என்று சொல்லக்கூடியது. இந்த செய்தியை தான் சொல்லுகிற போது பெண் குரங்கு இறந்து போகுது, ஆண் குரங்கு தப்பிச்சு போகுது. அது கமல் படத்தில், ஒரு படத்தில் ரெண்டு பேர் சூசைட் பண்ணிக்கிற செய்தி கூட இதனுடைய சாரத்தை அங்கே மாற்றி சொல்லக்கூடிய பகுதியாகவும் இலக்கியங்கள்லேருந்து சில பகுதிகளை எடுத்துக்கிறாங்க. புன்னகை மன்னன் வேறு ஒன்றும் செய்தி ஒன்றும் அதிகமாக இல்லை. அதனால் இந்த தலைவி தோழி என்ன சொல்கிறா, தாங்கள் சந்தித்த அந்த தலைவனை பற்றி சொல்லி தலைவனோடு இந்த தலைவியை சேர்த்து வைத்தால் அவனுடைய நோயானது நீங்கும் என்று ஆற்றுப்படுத்துவது அறத்தோடு நிற்பது குறிஞ்சிப்பாட்டு. இதே செய்தி வேறொரு புனைந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு கற்பனையாக இருக்கக்கூடியது. ஆரி இந்த பாடல் பகுதியை எழுதியது, குறிஞ்சிப்பாட்டை எழுதியது யாருன்னா அங்கே சொன்ன குறிஞ்சி கபிலர். ஆரிய அரசன் பிரகத்தனுக்காக பாடப்பட்டது, தமிழ் அறிவுறுத்துவதற்காக பாடப்பட்டது என்ற அதுக்கு ஒரு செய்தி இருக்குது. கபிலன் என்பவன் பாரியினுடைய நெருக்கமான நண்பன். பாரிக்கு இரண்டு மகள், ஒன்று அங்கவை இன்னொன்று சங்கவை. இந்த இல்லை அதில் நீங்கள் சொல் அங்கவை சங்கவைங்கிறது நல்லா அழகான பெண்கள். அடுத்து ஒரு பட்டிமன்றம் அந்த வாரத்திலே நடந்தது தொலைக்காட்சியில். இந்த அங்கவை சங்கவைங்கிற பெண்கள் நல்ல சிவப்பான பெண்கள். அந்த பெண்களை கரியை பூசி, அதில் வரக்கூடிய சாலமன் பாப்பையாக கருப்பாக இருக்கார், அதுக்காக இந்த பெண்ணுகளுக்கும் கரியை பூசி அங்கவை இங்கவைன்னு வர அது ஒரு விட்ட செய்திகள் சொல்கிறாங்க. பாரி மகளிர் பாடிய பாடல் ஒன்று புறநானூற்றில் ஒரே ஒரு பாடல் இருக்குது. அந்த ஒரு பாடல் என்னன்னு சொன்ன, பாரி மகளிர் இருவரும் தன்னுடைய தந்தை இறப்பதற்கு முன்பு மாளிகை பகுதியில் ஏறி நின்று எதிரியினுடைய தேர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, மூன்று வேந்தர்களும் சேர்ந்து பாரியினுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்காக நான் நீ என்று போட்டி போடுகிற போது மூவருக்குமே அவன் பெண் கொடுக்க மறுத்துட்டான். கடைசி நிலையில் இப்போ பாரி இறந்துட்டான். பாரிக்கு இருக்கக்கூடிய ஊர்கள் 300 ஊர்கள். 300 ஊரையும் இரவலர்கள், இரவலர்னால் யாசித்து வரக்கூடியவர்கள் பெற்று சென்றார்கள். இதில் இரவல்ங்கிடும் போது இடையினம் போடணும். ஏன்னா தேர்வில் பெரும்பாலும் இந்த பேப்பர்லாம் நானும் கூட திருத்தியிருக்கேன். அதனால தான் திருத்தும் போதே என்ன எழுத்துன்னு சொல்லக்கூடியது. இதில் ஒரு வல்லினம் போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்திருக்க மார்க்கில் ஒரு மார்க்கு மைனஸ் பண்ணுவாங்க, தெரியுதுங்களா? அதனால் அந்த எழுத்துக்களை சொல்லும்போது எவ்வளோ மதிப்பெண்ங்கிறது நமக்கு அடுத்த முதல் நிலை. இதில் எவ்வளோ மார்க்கு குறைக்கலாங்கிறது ரெண்டாவது நிலை. இப்போ இது இரவலருங்கிறது யாசிப்பவர். யாசிப்பவர்னா பொருள்னா பிச்சை எடுப்பவர்னு பொருள் இல்லை. பொதுவாக பொருள் கேட்டு வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் இரவலர்னு பேர். பொருள் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் புறவலர்னு பேர். இந்த புறவலருங்கிறவர் தான் கொடையாளி அல்லது கொடைவள்ளல். இதுக்கு பொருளும் இருக்குது. அதனால் யாசித்து வருகின்ற ஒரு நிலையையும் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இடம்பெறுவது. அதனால் இந்த சங்க இலக்கிய பகுதிகளில் அகப்பாடலும் இருக்குது, புறப்பாடலும் இருக்குது, வீரம் சார்ந்த பாடல் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகள் என்ன அப்படிங்கிற பாடல் இருக்குது, பழைய காலத்தில் வீரம் எத்தகையது அப்படிங்கிறத சொல்லுகிற பாடல் பகுதி, மூதின் முல்லை அப்படின்னு பாடப்பகுதி. இந்த மூதின் முல்லைங்கிறது பெண்ணுக்கும் வீரம் உண்டு என்பதை எடுத்து உரைக்கக்கூடிய பாடல். ஒரு மூன்று பாடல் சங்க பாடல்கள் இருக்குது. மூன்று பாடலையும் சேர்த்து ஒரு திரைப்படத்தில் கலைஞருடைய கைவண்ணத்தில் அது பாடல் காட்சியும் ராஜாராணி என்ற ஒரு பழைய படத்தில் இடம்பெற்றிருந்தது. அதாவது முதல் நாள் போர் முரசு ஒலித்தது, வீட்டுக்கு ஒருவர் நாடு காக்க புறப்பட வேண்டும். தன்னுடைய தந்தையை போருக்கு அனுப்புகிறாள் ஒரு வீரத்தாய். அவன் சென்று அங்கே எதிரியினுடைய யானை கூட்டங்களை எல்லாம் முறியடித்து தானும் இறந்து விடுகிறான். இரண்டாவது நாளும் போர் முரசு ஒலித்தது, தன்னுடைய கணவனை போருக்கு சென்று வருக, அதாவது முரசு ஒலித்தாலே வீட்டுக்கு ஒருவர் நாடு காக்க செல்லுதல் வேண்டும். இரண்டாவது நாள் சென்ற அந்த கணவன் குதிரைப்படையைச் சேர்ந்த பல குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் வெட்டி வீழ்த்தி தானும் இறந்து விடுகிறான். மூன்றாவது நாளும் போர் முரசு ஒலித்தது, வீட்டில் இருந்து செல்வதற்கு ஆண் வாரிசு இல்லையே என்று எண்ணுகிற நிலையில் தன்னுடைய ஒரே மகன் என்றும் சிறுவன் என்றும் பாராது அவனுடைய கையில் வேலை கொடுத்து செருமுகம் நோக்கி செல் என்று சொல்கிறாள் அந்த வீரத்தாய். அன்றோடு போர் முடிந்தது. வீரர்கள் வருகிற போது அந்த வீரத்தாய் தன்னுடைய மகன் எங்கே என்று வினவுகிறாள். அந்த பாடல் பகுதியில் இடம்பெறக்கூடியது.
அவர்கள் சொன்ன செய்தி இவளை கோபம் மூட்டுகின்ற வகையில் அமைந்தது. உன்னுடைய மகன் எதிரியினுடைய வாளை பார்த்து பயந்து போயிருப்பான், அவனுடைய புறமுதுகில் குத்தப்பட்டிருக்கும், இறந்து போயிருப்பான் என்ற செய்தியை சொல்லும்போது சபதமேற்று செருமுகம் அந்த போர்முகம் நோக்கி சென்று என்னுடைய மகனுடைய உடலை காண்பேன், அவன் மார்பில் புண்பட்டு இறந்திருந்தால் பெற்ற நாளை விட பெரிதும் மகிழ்வேன், அவ்வாறின்றி புறமுதுகில் புண்பட்டு இறந்திருந்தால் அவனுக்கு பாலூட்டிய உறுப்புகளையே அறுத்தறிவேன் என்று குறிப்பிட்டு போர்க்களம் சென்று காண்கிறாள். தன் மகன் மார்பில் புண்பட்டு இறந்திருப்பதைக் கண்டு பெற்ற நாளை விட பெரிதும் மகிழ்ந்தாள். இது வீரத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பாடல். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு, அதை சொல்லுகின்ற பாடல் பகுதி புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல். பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பகுதி, ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே. ஒரு நல்ல குழந்தையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடமை தாயினுடைய கடமை, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். நல்ல அறிவில் சிறந்தவனாக கொண்டு வருவது, வள்ளுவர் சொல்லுவது மாதிரி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்பதை சொல்லக்கூடியது தந்தையினுடைய கடமை. வேல் வடித்து கொடுப்பது கொல்லருடைய கடமை. அங்கே அந்த காலத்தில் வீரம், இன்னொன்று ஈரம். இந்த வீரங்கிறது பெரும்பாலும் போருக்கு செல்வது, ஈரம் என்பது நெஞ்சில் இருக்கக்கூடிய காதல் உணர்வுகளால் வரக்கூடிய அமைப்பு. அதனால் வேல் வடித்து கொடுப்பது கொல்லருக்கு கடன், நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடன். யாருக்கு என்ன பணியை கொடுப்பது என்று பகுத்து கொடுப்பது வேந்தருடைய கடமை. இந்த ஆண்மகனுடைய கடமை எதிர்த்து வருகின்ற யானைகளை வெட்டி வீழ்த்துவது, அதுதான் ஆண்மகனுடைய கடமை. அதை சொல்லுகிற போது கூட பரணியில் ஒரு இலக்கணம் இருக்குது. பரணிக்கு என்ன இலக்கணம்? பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான், அது ஜோதிட பழமொழி. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த தரணி ஆழ்வார்னா அந்த உலகத்தையே கட்டி ஆழ்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி. அதுக்கு கூட பின்னால் ஒரு வரலாறு செய்தி இருக்குது. பிற்கால சோழ மன்னர்களில் ஒருவனுடைய பேர் கோச்செங்கணான் அப்படின்னு பேர். கண்கள் சிவந்திருந்ததால் செங்கண்ணன் செங்கணான் என்று பெயர். அரண்மனைக்கு வந்த ஜோதிடர் ஒருவர், இன்னும் இந்த ஒரு குழந்தை, இந்த குழந்தை பிறக்க இருக்கிற அந்த சோழ மன்னன் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் உலகையே ஆளக்கூடிய அளவுக்கு இவன் சிறப்பு பெறுவான் என்று சொன்னதும் அந்த தாய் தன்னுடைய கால்கள் இரண்டையும் தலைகீழே கட்டும்படி சொன்னதுனால, தாயினுடைய வயிற்றில் நீண்ட நேரம் இருந்ததனால் கோச்செங்கணான் என்று பெயர் பெற்றான். அவன் மன்னனாக திகழ்ந்து காவிரியினுடைய கரையில் 70 கோயில்கள் கட்டினான் என்பது தமிழக இலக்கிய வரலாற்றில், அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அதனால் ஒவ்வொருவருக்கும் உரிய கடமையில் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன், வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடன், நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடன், ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடன் அப்படின்னு சொன்னார். அதனால் யானைகளை வெட்டி வீழ்த்துவது அந்த ஆண்மகனுடைய கடமை. அதனால் கடமை என்று வரும்போது வீரம், வீரத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் வரும்போது காதல், காதலுடைய அடிப்படையில் வரக்கூடியது அன்பு, அன்பினுடைய அடிப்படையில் மிகுந்த நிலையில் வருவது கருணை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் என்பது கருணையினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய வள்ளலாருடைய செய்தி. அதனால் பெரும்பகுதியான பாடல்களில் பார்த்திங்கன்னா அன்பு பற்றிய பாடல்கள் மிகுதி, காதல் பற்றிய பாடல்கள் மிகுதி, காதல்லையா களவு பற்றிய பாடல்கள் மிகுதி, அடுத்த நிலையில் கற்பின் வழியாக வழங்குகின்ற நெறிப்பகுதி மிகுதியாக இடம்பெற்றிருப்பது, இவை அனைத்தும் அடங்கியிருப்பது சங்ககாலம். தேர்வில் என்ன ஒரு கேள்வின்னா பொதுவாக கேட்கலாம், சங்ககாலம் பொற்காலம் என்பதை நிறுவுக. பொதுவான கேள்வியாக கேட்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்ககாலம்னு ஒரு காலம் இருந்ததுன்னு சொல்கிறீங்க, 18 நூல்கள் இருந்தது, 2400 பாடல்கள் இருந்தது, பாடிய புலவர்கள் ஒரு 410 பேர் பாடியிருக்கிறாங்க. அப்போ சங்ககாலத்தில் என்னென்ன சிறப்புகள் இருந்தது, சங்ககால மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது, வெறும் வீரம் இருந்தது, காதல் இருந்தது, அன்பு என்பு இருந்தது, அதை விளக்கமாக சொல்லுதலுக்கு தான் இந்த சங்க பாடல்கள். நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு அடையாள சின்னமாக அமைந்திருப்பது சங்ககால பாடல்கள். அது 10-18 நூல்கள். இந்த 18 நூல்களையும் ஒரு சின்ன கேள்வியிலே அடக்கிடுவாங்க, 10 மேற்கணக்கு நூல்கள்.
ஏன் இது 15 மேற்கணக்கு நூல்கள்னு சொன்னேன்னா, 15 கீழ்கணக்கு நூல்கள்ங்கிறது அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். அந்த 15 கீழ்கணக்கு நூல்கள்ங்கிறது சங்க காலத்திற்கு பிற்பட்ட நூல்கள், அதாவது சங்கம் மருவிய நூல்கள். அப்போ சங்கத்திற்கு முன்னே இருந்த அந்த சங்ககால பகுதியை மேற்கணக்கு என்றோம், சங்க காலத்துக்கு பிற்பட்ட பகுதியை 15 கீழ்கணக்கு என்றோம், இரண்டையும் சொன்னோம். இந்த பாடல்களில் எல்லா விதமான நடைமுறைகளும் இருந்தது, காதலும் இருந்தது, வீரமும் இருந்தது, காதல் பரத்தை இருந்த, இல் பரத்தை இருந்த, பொதுமகளிர் இருந்தாங்க, பிற பெண்களோடு ஆடவர்களுக்கு தொடர்பு இருந்தது, ஆண் மாதிரி பெண்ணும் குடிக்க தொடங்கியிருந்தாங்க, அது புலால் உணவும் உண்டாங்க. ஔவையாருடைய பாடல்லையே இடம்பெற்றிருக்கு, சிறு அளவு கல் கிடைச்சதுன்னா அந்த அதியமான் என்ற மன்னன் எனக்கே கொடுத்துருவான், மிகுதியான அளவு கல் கிடைச்சதுன்னா அது எனக்கும் கொடுத்து தானும் உண்ணக்கூடியவன் என்ற பாடல் பகுதியும் இருக்குது. நீண்ட நாள் ஔவையார் சென்று விடக்கூடாது என்பதற்காக பொருள் கொடுக்காமலேயே ஔவையாரை காலம் தாழ்த்தியது உண்டு. சங்க காலத்தில் ஔவையார் என்ற பெயரில் 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நக்கீரர் என்ற பெயர்லேயும் 3 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் யார் யாருடைய காலம் என்பதெல்லாம் இல்லை, ஔவையார் என்ற பெயர் இருக்குது. நக்கீரர், நக்கீரதேவ நாயனார், நக்கீரனார் என்று 3 பேர் இருக்குது. 3 நக்கீரர் என்ற பெயர்லேயே இடம்பெறக்கூடியது. அதனால் இந்த சங்க காலத்தை பற்றி எழுதுகிற போது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம், கடைச்சங்க காலம் என்று சொல்லுவோம். கடைச்சங்கத்தினுடைய நூல்கள் 10 பாட்டு 8 தொகை, இவற்றை 12 மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவோம். பாடலினுடைய எண்ணிக்கையை வைத்து பாட்டு என்றும் தொகை என்றும் பாகுபாடு செய்தார்கள். பாட்டு என்பது நீண்ட பாடல்களை நெடும்பாட்டு என்று சொன்னார்கள். 10 நூல்கள் நெடும்பாட்டு என்றும் ஏனையவை தொகை நூல்கள் என்றும் பாகுபாடு செய்தது. இந்த பாகுபாடெல்லாம் செய்வதற்கு அடிப்படையே அமைந்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற உ.வே. சாமிநாத ஐயர். அதனால் இந்த சங்ககாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இலக்கிய வரலாறு ஆசிரியர்களும் பொதுவான செய்திகளை மிகுதியும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு ஆசிரியர்கள் பெரும்பகுதியும் இந்த TNPSC-ல சில பேப்பருக்கு, கொஸ்டின் பேப்பருக்கு திருத்துறதுக்கும், கொஸ்டின் பேப்பரையே திருத்துறதுக்கும் சில இடங்களில் நான் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது வேறு, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணது தவறாக இருந்ததை திருத்தினதுக்கும் போயிருக்கோம். அப்புறம் பேப்பர் திருத்தும் போதும் இருக்கும்போதும் சில நூல்கள் அந்த TNPSC அலுவலகத்திலே இல்லை. அதனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண நூல்களில் ஒன்று திருமதி ஜெயம் என்பவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு. ஜெயம், இப்போ அவங்க ஜெயம் அண்டு சந்திரலேகா அப்படின்னு அவங்க இத்திராஜ் காலேஜினுடைய பேராசிரியர்கள். அவங்க எழுதினது தமிழ் இலக்கிய வரலாறு. பெரும்பகுதியும் TNPSC-னுடைய கொஸ்டின் பேப்பரில் அந்த புக்கை பார்த்து கொஸ்டின் குறிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் சொல்ல யார் குறிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தமிழ் இலக்கிய வரலாறில் சிறப்பாக இருக்கக்கூடிய நூல்களில் திருமதி ஜெயமோ சந்திரலேகாவோ எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு நூல், இதில் நான் சொன்ன பகுதிகள் பெரும்பகுதியும் உள்ளடக்கமாக இருக்குது. இந்த புக்கு கிடைக்கிற இடம் ஜனகா பதிப்பகம், வெஸ்மாம்பலம். அப்புறம் ஸ்டாண்டர்டாகவே தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியிருக்கக்கூடிய பேராசிரியர்களில் ஒருவர் பாலசுப்ரமணியன். இவருடைய நூல் பெரும்பகுதியாக இந்த குரூப் 2, குரூப் 1 பெரும்பகுதியாக பார்வை நூல்களில் இருக்கக்கூடியது. இது பாறை நிலையம். பழமையான நூல்னு சொன்னால் இதே தமிழ் இலக்கிய வரலாறு, மூவாவினுடைய தமிழ் இலக்கிய வரலாறு இருக்குது, அதுவும் பாறை நிலையம். அதற்கு பிறகு என்ன தமிழ் இலக்கிய வரலாறு வரணும்னா வர்த்தமானன் பதிப்பகம், தியாகராய நகர், அதில் ஜே ஸ்ரீச்சந்திரன், ஏஎம் ஜெயின் காலேஜினுடைய தமிழ் பேராசிரியர் ஓய்வு, இத படிக்கலாம். அடுத்தது அரும்பாக்கம் வைணவ கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்தவர் பூவண்ணன். இவர் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே எல்லா கமிட்டிலையும் இருந்தவர் பூவண்ணன். அவர் பேர் கோபாலகிருஷ்ணன் பேர். பூவண்ணன் என்பவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு இருக்குது. லயோலா கல்லூரியினுடைய ஆசிரியரை பார்க்கும்போது எம்.ஆர். அடைக்கலசாமி, இவர்களில் யாராவது ஒருவருடைய தமிழ் இலக்கிய வரலாறு பார்த்தால்தான்
அந்த நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையினுடைய அளவுகள்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்க முடியும். நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ல முடியும். யாராவது ஒருவருடைய இலக்கிய வரலாறு கட்டாயமாக படிக்க வேண்டியது. இந்த 2000 ஆண்டுகளுக்கு உரிய செய்திகளை அப்படியே சொல்கிற சங்க காலம், சங்கம் மருவிய காலம், காப்பிய காலம், பக்தி இலக்கிய காலம், பல்லவர் காலம் என்பது பக்தி இலக்கிய காலத்தில், அதற்கு பிறகு சிற்றிலக்கிய காலம், அதற்கு பிறகு உரைநடை வளர்ச்சி பெற்ற காலம், உரைநடையில் தோன்றிய நாவல், நாடகம், சிறுகதை, புதுக்கவிதை, இந்த அடிப்படை. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாடங்கள் பூராவும் இந்த புக்கை படித்தாதான் இருக்கக்கூடிய விருப்ப பாடத்தை படிக்க முடியும். குருபீடம்னு ஒரு ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் 8 கதை இருக்குது. சிறுகதைக்குரிய இலக்கணம் தெரியணும்னா இந்த இலக்கிய வரலாறு பகுதியை படித்த பிறகு அவருடைய குருபீடம் கதை பகுதியை படிக்கணும். அதே மாதிரி நாடக பகுதி ஒரு ஸ்டேஜ் பிளே, அந்த நாடகம்னா என்ன அப்படிங்கிற பகுதியை படித்தாதான் யாருக்கும் வெட்கம் இல்லை என்ற அந்த நாடக பகுதியை படிக்க முடியும். மூவாவனுடைய நூல்களில் நிறைய உரை நூல்கள் நிறைய இருக்குது. அந்த உரை நூல்களை படித்தாதான் அறமும் அரசியலும் என்ற பாடப்பகுதி இடம்பெறும். அதனால் நூல்கள் பெயர் தெரியாமல் நூல்களுடைய லிஸ்ட்டு அந்த பகுதிக்குள்ளே இணைக்காமல் தேர்வு எழுதினோம்னா நாம் ஏதோ கற்பனையாக எழுதினதாக தான் பொருளாகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நாவல், நாடகம், சிறுகதை, புதுக்கவிதைக்கு ஒரு 4 நூல்கள் முக்கியமான ஒரு நூல்களாக இடம்பெறக்கூடியது இருக்குது. அதில் சிறுகதை அப்படின்னு சொன்னாலே சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும், இலங்கை பேராசிரியர் கா சிவத்தம்பி அப்படிங்கிறவர் எழுதிய சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சிங்கிற நூல், நாவலின் தோற்றமும் வளர்ச்சியும், அல்லது நாவல் வளம், அப்படின்னு சொன்ன இரா தண்டாயுதம், அது மாதிரி புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும், அப்படின்னாலே வல்லிக்கண்ணன், உரையாசிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்தெந்த நூலுக்கு யார் யார் உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்க, அவனுடைய உரைகளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்ன மூவை அரவிந்தன், சார் இது மாதிரி நிறைய நூலினுடைய பேர் சொல்கிறீங்களே இந்த பேர்லாம் எப்படி சார் எழுதுறது, செய்யுள் பகுதி அந்த பாடப்பகுதிக்குள்ளே கொண்டு வந்து எப்படி இணைக்கிறது, கருத்து எனக்கு தெரியும் ஆனால் அந்த கருத்துக்களை கொண்டாந்து கட்டுரை பகுதியில் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் உரையாசிரியர்கள் என்று ஒரு தலைப்பு எடுத்துக்கிறோன்னு சொன்னால் உரை என்பது 16ஆம் நூற்றாண்டில் தான் தோன்றியது. அப்போ அதுக்கு முன்பு உரை என்பது இல்லையா அப்படின்னு சொன்னால் உரை இருந்தது, செய்யுள் வடிவத்தில் இருந்தது, எல்லாமே கவிதை வடிவம் தான், ஓலைச்சுவடிகளில் இருந்த பகுதி தான். அச்சு இயந்திரம் வந்த காலம் 16ஆம் நூற்றாண்டு. அப்படி அச்சு இயந்திரம் வந்த பிறகு எல்லாம் உரைநடைக்க எழுத ஆரம்பித்தாங்க. உரையாக செய்யுள் படிவு பகுதி முழுமையும் உரை வடிவம் பெற்றது. தொல்காப்பியத்திற்கு 6 பேர் உரை எழுதினாங்க, பழைய உரை. திருக்குறளுக்கு 10 பேர் எழுதினாங்க. அது மாதிரி தொல்காப்பியத்துக்கு எழுதிய உரைகளில் ஒருவருடைய உரைக்கு பேர் இளம்பூரணம், இன்னொருவருடைய உரைக்கு பேர் நச்சினார்க்கினியம். நச்சினார்க்கினியர் எழுதிய உரை நச்சினார்க்கினியர். அடுத்தது சேனாவரையர், அடுத்தது கல்லாடர், அடுத்தது தெய்வச்சிலையார். இவங்க எழுதின உரைக்கு பிறகுதான் அந்த நூற்பாவுக்கு மீனிங் தெரிஞ்சுக்க முடிஞ்சது, பொருள் தெரிய முடிஞ்சது. அப்போ உரை வளம் கண்ட பிறகுதான் பல்வேறு உரையாசிரியர்களை வகைப்படுத்த முடிஞ்சது. அப்போ உரையாசிரியர்கள் என்று வரும்போது தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்கள் இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், சேனாவரையர்,
கல்லாடர், தெய்வ சிலையார் போன்றோர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் குறிப்பிடத்தக்கவர். இதில் நச்சினார்க்கினியர் என்பவர் சங்க இலக்கியம் முழுமைக்கும் உரை கண்டவர். திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியார்கள். அவர்கள் குறிப்பிடத்தக்கவர் பரிமேலழகர். சிலப்பதிகாரத்திற்கு 2 உரைகள், பழைய உரைகள் தோன்றின. ஒன்று அரும்பத உரை, மற்றொன்று அடியார்க்கு நல்லார் உரை. அப்போ அரும்பத உரை என்பதும் ஒரு சிலப்பதிகாரத்துக்கு தோன்றிய உரைப்பகுதி, அடியார்க்கு நல்லார் என்பவர் எழுதிய உரைப்பகுதி இருக்குது. இப்படி ஒவ்வொரு நூலுக்கும் உரை எழுதியதுனால உரைநடை வளர்ச்சி பெற்றது. இந்த உரைநடை வளர்ச்சி பெற்றதுனால தமிழ் இலக்கியங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டது. அவற்றினுடைய அடிப்படையில் தோன்றியது, மேனாட்டாருடைய பார்வையோடு தோன்றியது. ஒன்று சிறுகதை, மற்றொன்று புதினம் என்ற நாவல், அதுக்கு அடுத்தது நாடகம், மரபு கவிதைக்கு அடுத்தது புதுக்கவிதை. இவை நான்கும் தோன்றியது உரைநடையினுடைய வளர்ச்சியால் தோன்றியது. அதனுடைய அடிப்படையை சொல்லக்கூடியது தான் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும். கா சிவத்தம்பி, சிறுகதைன்னா என்ன? சிறுகதை எத்தனை பக்கங்கள் இருக்கணும், எந்த கதை பாத்திரங்கள் இடம்பெற வேண்டும், எவ்வளவு கால அளவுக்குள்ளே சிறுகதை படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும், இது சிறுகதைக்குரிய இலக்கண பகுதி. அதற்கு அடுத்த பகுதியாக நாவல், அது ஆங்கிலத்தில் நாவல்னு பேர், தமிழில் புதினம். இதில் வட்டார வழக்கு நாவல் இருக்குது, சமுதாய நாவல் இருக்குது, அறிவியல் நாடகம் இருக்குது, வரலாற்று நாடகங்கள் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 40 வகையான நாவல் வகை இருக்குது. நாவலுக்கு சிறுகதைக்கும் என்ன வேறுபாடு? நாவலில் ஒரு சில பாத்திரம் மட்டும் வந்தால் போதும். இது நாவலில் பல பாத்திரங்கள் இடம்பெறலாம், வர்ணனைகள் மிகுதியும் இருக்கலாம், சொல்லாட்சிகள் இருக்கலாம், பிறமொழி சொற்கள் கலந்து வரலாம். சிறுகதையில் அளவு எல்லையினுடைய அளவுக்கு தகுந்தது போல் குறைந்த எண்ணிக்கையில் இடம்பெறணும். புதுக்கவிதை என்பது இலக்கண அமைப்பு ஏதுமின்றி இடம்பெறக்கூடியது புதுக்கவிதை என்ற வசனக்கவிதை. உடனே வசனக்கவிதையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு வரும்போது பாரதியார். பாரதிக்கு அடுத்தது அந்த வசனக்கவிதைக்கு தந்தை என்று சொல்லக்கூடியவர் நான் பிச்சமூர்த்தி. பாரதியை அடிவற்றி பாரதிதாசன், பாரதிதாசனுக்கு பிறகு வரும்போது வாலி, கண்ணதாசன், அதற்கு பிறகு வரக்கூடிய மு மேத்தா, இன்குலாப், அறிவுமதி, ஸ்னேகன், தாமரை என்றென்ன யார் யார் வர்றாங்களோ பின்னால் வர்றவங்க பூராவும் வரக்கூடியது புதுக்கவிதை என்ற கணக்கில் 20ஆம் நூற்றாண்டுங்கிற தலைப்புக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் நம்ம எந்த தலைப்பு எடுத்துக்கிறோமோ அந்த தலைப்புக்குள்ளே அவர்களை உள்ளடக்கமாக சொல்லிடணும். இப்போ சிறுகதை படைப்பாளர்கள் அப்படின்னு சொன்ன ஜெயகாந்தன் சிறுகதைகளும் எழுதியிருக்கிறாரு, நாவலும் நிறைய எழுதியிருக்கார். சிறுகதைகள்னு சொன்ன உதாரணமாக உண்மை சுடும் அப்படின்னு ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை தொகுப்பில் 10 சிறுகதை இருக்குது. ஒரு சிறுகதையினுடைய தலைப்பு உண்மை சுடும், அந்த நூலுக்கே பேர் உண்மை சுடும். இன்னொரு சிறுகதை தொகுப்பு தேவன் வருவாரா, 7 கதை இருக்குது. மற்றொன்று மாலை மயக்கம். மற்றொரு கவிதை தொகுப்பு ஒரு பிடி சோறு. இது மாதிரி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நாவல் பகுதிகள் மிகுதியும் இருக்குது. அது மாதிரி சாண்டில்யன் எழுதிய ஜலதீபம் போன்ற நாவல் பகுதிகள், கல்கியினுடைய அலையோசை. ஒரு நூல் மட்டும் உதாரணமாக சொல்ல முடியாது. இப்போ நாவல் என்றாலும் சிறுகதை என்றாலும் புதுக்கவிதை என்றாலும் இவற்றினுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை தெரிந்தால்தான் நம்ம சப்ஜெக்டில் 2வது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குருபீடம் கதையில் வரக்கூடிய ஒரு கதையை சொல்லி இந்த கதை சிறுகதைக்குரிய கரு உருவோடு அமைந்திருக்கிறது என்பதை விளக்குக. அமைந்திருக்கிறதுன்னு சொல்லிடுவான். அப்போ அதுக்கு என்ன சொல்லணும்? சிறுகதைங்கிறது என்னவாக இருக்கணும்? அளவு சிறியதாக இருக்கணும். 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும். ஒரு வாழ்நாள் நிகழ்ச்சியும் சிறுகதையாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு பகுதியும் சிறுகதையாக இருக்கலாம். கதையில் தொய்வு இருக்கக்கூடாது, தொடக்கமும் முடிவும் குதிரை ஓட்டம் போல் இருக்கணும். இதுதான் சிறுகதைக்குரிய இலக்கணம். சிறுகதைக்குரிய தளம் எது? ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடக்கின்ற அன்றாட நிகழ்ச்சிகளும் சிறுகதையில் இடம்பெறலாம், ஏதேனும் ஒரு சிக்கலும் சிறுகதையில் இடம்பெறலாம். இப்போ உதாரணத்துக்கு பாலம் என்ற ஒரு சிறுகதையை எழுதியவங்க பாலங்கள், சிவசங்கரி.
சிவசங்கரி தன்னுடைய முன்னுரையில் அந்த நூல் பகுதியினுடைய முன்னுரையில் சொல்லும்போது, என்னுடைய கதையில் வருகிற பாத்திரங்கள் யாவும் யதார்த்தமான பாத்திரங்கள். வாழ்க்கையில் நான் பல்வேறு பேரை சந்திக்கிற அந்த சந்திப்பு நிகழ்ச்சிகளே என்னுடைய கதைக்குரிய நாயகன் நாயகியாக மாறுகிறார்கள். இது பாலங்களில் 10,000 ரூபாய் பரிசு பெற்ற ஒரு நாவல் பகுதி. 3 தலைமுறைகளை அந்த பாலங்கள்ங்கிற பகுதியில் கொண்டு வந்து இணைக்கிறாங்க. முதல் பகுதியில் வரக்கூடிய பகுதி, வீட்டை விட்டே பெண்களை வெளியே அனுப்பாத இருக்கக்கூடிய ஒரு பழைய காலம். 2வது பகுதியில் அந்த மூத்த அந்த பெண்ணுக்கு பிறந்த பெண்ணுக்கு தன்னுடைய மகளுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஆசிரியரை நியமிக்கக்கூடிய காலம். 3வது தலைமுறையை காட்டுகிற போது அது கல்லூரி மாணவியாக இருக்கக்கூடிய காலம். இந்த 3 தலைமுறையை உள்ளடக்கியது பாலங்கள் என்ற ஒரு நாவல். புதுமை இது அடுத்து வரக்கூடிய இதில் ரொம்ப ஜெயகாந்தனுடைய நாவல்களில் பார்த்திங்கன்னா, நாவலில் வருகின்ற கதை பகுதியை விட அவருடைய முன்னுரை பகுதிகள் மிகுதியும் இருக்கும். சென்னை பல்கலைக்கழகத்திலேயே ஜெயகாந்தனுடைய நாவல்களுடைய முன்னுரையே 3 பேர் PhD பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அதில் ஒரு கதை பகுதியில் வருகின்ற நாயகனை பற்றி ஆசிரியர் குறிப்பிடுகிற போது, இந்த கதையை எழுதும்போது நான் சிறையில் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன் அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பெரும்பாலும் ஒரு சிறிய கதை திரைப்படமாக இருந்தது, அது ஒரு சின்ன கதையாக கொண்டு வந்து திரைப்படமாக மாற்றினார் ஜெயகாந்தனுடைய. நேரடியாக நான் பார்த்த சினிமா பகுதியில் ஒன்று, அது அக்னி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு சிறுகதையாக வந்தது. அந்த சினிமாவில் வர்ற அக்னி நட்சத்திரம் இல்லை, இது வேற ஒரு அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. அந்த கதையையே திக்கற்ற பார்வதி அப்படின்னு அவர் திரைப்படமாக லட்சுமியை வைத்து திரைப்படம் எடுத்தார். ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவி, அந்த மாணவி மழை மாலைக்காலம், மழை மிகுதியும் இருக்குது. கல்லூரியினுடைய முன்னால் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டு இருக்கிறார். நீண்ட நேரம் நின்றோம், பேருந்துகள் எதுவும் இல்லை. அருகே இருந்தவர்கள் ஒவ்வொருவராக கிளம்பி சென்று விட்டார்கள். தான் மட்டும் தனியே இருப்பதை உணர்ந்து தவிப்போடு இருக்கிற போது ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று அருகே வந்து நிற்கிறது. உடனே காரினுடைய கதவை திறந்து ஒருவர் அது உள்ளே ஏறிக்கொள்ளும்படி சொல்லுகிறார். இவளுக்கோ தயக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து அப்பார் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியதுனால அந்த காருக்குள் ஏறி அமர்ந்து விடுகிறார். கார் அவர் குறிப்பிட்ட வீட்டை தாண்டி வெங்கோ சென்று கொண்டிருக்கிறது. காரில் செல்லுகிற போது தான் மிதந்த நிலையில் இருப்பதனால தன்னுடைய ஆடைகள் தனக்கு வசதி இல்லாத நிலையெல்லாம் எண்ணி மிகவும் வருந்துகிறார். அவ்வாறு வருந்துகிற போது கார் தொலைவில் போகிற போது அச்சம் ஏற்படுகிறது. உடனே காரை நிறுத்தும்படி சொல்லுகிற போது காரினுடைய கதவு திறக்கப்பட்டு முன்னால் இருந்தவர் பின் சீட்டில் வந்து அமர்கிறார். விலை உயர்ந்த ஒரு சாக்லேட் ஒன்று தருகிறார். அதை வாங்குவதா வேண்டாமா என்று எண்ணுகிற போது அத்துடன் கதையினுடைய பகுதி நிறைவுறுகிறது. அடுத்த காட்சி பகுதி, வீட்டிற்கு வருகிறாள். தலைவிரி கோலமாக மகளுடைய நிலையை பார்த்ததும் தாய் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறாள். என்ன செய்திங்கிறது அங்கே உள்ளடக்கமாக என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் காட்டுவதில்லை. வேறு யாருக்கும் தெரியாத நிலையில் வீட்டினுடைய முற்றத்தில் உட்கார வைத்து, இன்றோடு உன்னுடைய துன்பமெல்லாம் நீங்கியது என்று கவலையை நீக்கிக் கொள்க என்று அந்த தாய் அறிவுறுத்துவது. இது திக்கற்ற பார்வதி என்ற ஒரு திரைப்படமாக வந்தது. இதுவே ஒரு சிறுகதையாக இருந்தது, திரைப்படமாக வந்திருப்பது. அவருடைய கதைகள்லேயே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கதைப்பகுதி, சில நேரங்களில் சில மனிதர்கள், பாரிஸுக்கு போ, ரிஷி மூலம், இது மாதிரி இருக்கக்கூடிய நாவல் பகுதியில் 1க்கு மேற்பட்ட பாத்திரங்கள், வர்ணனைகள் மிகுதியும் இருக்கக்கூடியது. கண்ணதாசனே ஒரு பாத்திரங்கள் என்பதை சொல்லுகிற போது, பாத்திரங்கள் காலத்தின் சாத்திரங்கள். நான் ஒரு ஒரு பகுதியை சொல்கிறேன், ஒரு பாத்திரம் சொல்கிறோம்னா அந்த பாத்திரத்திலேயே அவரை எப்பொழுது பார்த்தாலும் அந்த பாத்திரம் தான் நினைவுக்கு வரும். அது போன்ற பாத்திரங்களை படைப்பது என்று சொல்கிறாங்க. அதனால் இந்த உரைநடையினுடைய பகுதின்னு வரும்போது இது முழுமையும் அச்சு ஏற்றம் பெற்ற நிலையில் வரக்கூடியது. இதற்கு முன்பு இருக்கக்கூடியது பெரும்பகுதியும் செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடியது. இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது சிற்றிலக்கியங்கள். இப்போ சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லும்போது என்ன வருதோ, அளவில் சிறியதாக இருப்பது சிற்றிலக்கியம். அளவில் சிறியதுன்னா அதுக்கு ஒரு எல்லை இல்லையா? 100 பாடல்கள் தொடங்கி 400 பாடலுக்குள்ளே இருந்ததுன்னா அது சிற்றிலக்கியம். 400க்கு மேற்பட்ட பாடல்கள் இருந்தால் அது பேர் இலக்கியம் அல்லது பெருங்காப்பியம். அந்த பேர் இலக்கியம் அல்லது பெருங்காப்பியங்கிறதுல தமிழில் ஒரு 11 காப்பியங்கள் பெருங்காப்பியங்கள் இருக்கிறது. அதில் நமக்கு பாடப்பகுதியில் 2 காப்பியங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலை பகுதி.
இருந்தாலும் பாத்திர அமைப்புகள் அல்லது அவற்றினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது பெருங்காப்பியம்னா என்ன, சிறுகாப்பியம்னா என்ன, அந்த வரையறை தெரிஞ்சால் தான் நம்ம காப்பிய இலக்கணத்தை வரையறை செய்ய முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஐந்து பெருங்காப்பியங்கள், அவை சிலப்பதிகாரம், அதுவும் உங்கள் புக்கு கையில் கொடுத்துருக்கிறதுலேயே இருக்குது, சிலப்பதிகாரம், மூன்று காண்டங்கள், 30 காதைகள், 5001 வரிகள், மணிமேகலை, 30 காதைகள், 3001 வரிகள், சீவக சிந்தாமணி, 3145 பாடல்கள், 13 இளம்பகங்கள். பெரிய புராணம் 2 காண்டங்கள், 13 சருக்கங்கள், 10533 பாடல்கள், 6 காண்டங்கள், 118 படலங்கள். அதற்கு அடுத்து வரக்கூடிய தேம்பாவணி 3615 பாடல்கள், 36 படலங்கள். அடுத்து வரக்கூடிய சீரா புராணம் 5027 பாடல்கள், 3 காண்டங்கள், 92 படலங்கள். அடுத்து இடம்பெறக்கூடியது பெருங்கதை என்ற ஒரு காப்பிய பகுதி. இதுக்கு முன்பகுதியும் இல்லை, பின்பகுதியும் இல்லை, காண்டம் படலம் என்ற அமைப்பு மட்டும் இருக்குது. அதற்கு பிறகு வரும்போது இராவண காவியம், ராமனை பாட்டுடை தலைவனாய் வைத்து பாடியிருப்பது போல இராவணனை பாட்டுடை தலைவனாய் வைத்து பாடியிருப்பது இராவண காவியம். இப்போ இந்த பகுதியை பார்க்கும்போது முதல்ல சொல்லக்கூடிய பகுதி தன்னுணர்ச்சி பாடல்கள் அப்படின்னு சொன்னோம். உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களாக இருப்பது தன்னுணர்ச்சி பாடல்கள். அதற்கு பிறகு இப்படி அந்த பகுதி இன்னும் கீழ்கணக்கு கொண்டு வரல, இப்படி தான் இருக்கணும் என்ற வரையறையை சொல்லக்கூடியது கீழ்கணக்கு நூல்கள். பக்தியினுடைய பெருக்கு அடிப்படையில் வரக்கூடியது சைவ பாடல்கள், வைணவ பாடல்கள், அது பல்லவர் காலத்தினுடைய பகுதிகள், அதுவும் தனி பகுதிங்கிறதுனால நான் அந்த பகுதிக்கு வரல. சிற்றிலக்கியங்கள் வரும்போது ஒரு 400 பாடல்லேருந்து 100 பாடல்லேருந்து 400 பாடலுக்குள்ளே இருக்கிறது சிற்றிலக்கியங்கள். காப்பியங்கள்னு வரும்போது முற்கால காப்பியங்கள், பிற்கால காப்பியங்கள், இரண்டும் சோழர் கால காப்பியங்கள், இவை ஐம்பெருங்காப்பியங்கள். இவற்றினுடைய அடிப்படையை வைத்து வரும்போது காண்டம், காதை, படலம், சருக்கம் என்ற உள்பகுதி இருக்குது. காண்டம் என்பது பெரும் பகுப்பு, படலம் சிறுபகுதி, காதை சிறுபகுதி, சருக்கம் சிறுபகுதி, இளம்பகம் சிறுபகுதி. இது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு நீண்ட வரலாறை சொல்லுகிற போது அதுகிட்ட தனித்தனியாக பகுக்கக்கூடியது. சிலப்பதிகாரம் நம்ம பாடப்பகுதியில் இருக்குது. சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை வாழ்க்கை நிகழ்வுகளை சொல்வது புகார் காண்டம் என்ப காவிரி பூம்பட்டினம் சோழ நாட்டினுடைய தலைநகரம். கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள், பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், கண்ணகி வழக்குரைத்தது, மதுரையை எரித்தது, மதுரை காண்டம், 13 காதைகள். சேர மன்னன் செங்குட்டுவன் வடநாட்டிற்கு சென்று வடநாட்டு மன்னர்களை வென்று கண்ணகி தெய்வத்திற்கு சிலை கொண்டு வந்தது, 7 காதைகள், வஞ்சி காண்டம். இப்போ சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு மூன்றையும் இணைத்து மூன்று நாட்டினுடைய தலைநகரங்களையும் ஒன்றாக்கி
செங்குட்டுவனுடைய தம்பி இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது சிலப்பதிகாரம். சிலம்பால் அதிகரிக்கப்பட்டதுனால சிலப்பதிகாரம் என்ற பெயர் பெற்றது. இப்போ காண்டம் என்ற அமைப்பும் காதை என்ற அமைப்பும் உடையது. சிலப்பதிகார கதையையே சொல்லியவர் சீத்தலை சாத்தனார். இது மூன்று வேந்தர்களுக்கு உரியது, நீரே எழுதுக என்பதனால் இளங்கோவடிகள் எழுத, சேரநாட்டினுடைய அவைக்கள புலவராக இருந்த சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை ஒரு துறவியாக்கி மணிமேகலை துறவு என்ற பெயரில் 30 காதைகளில் 3001 வரிகளில் எழுதியது மணிமேகலை என்ற காப்பியம். இரண்டும் கதை தொடர்புடையதாக இருப்பதனால் இரட்டை காப்பியங்கள். உங்களுக்கு தேர்வில் இரட்டை காப்பியங்களின் சிறப்பு குறித்து எழுதுக, சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்த நிலையில் வரும்போது சமணம் பௌத்தம் தமிழகத்தில் பரவியது. அந்த சமண சமயத்தைச் சேர்ந்த திருத்தக்கத்தேவரால் எழுதப்பட்டது 3145 பாடல்கள், 13 இளம்பகங்கள். சீவகன் என்ற மன்னனை பாட்டுடை தலைவனாய் வைத்து பாடப்பட்டது சீவக சிந்தாமணி. அதற்கு அடுத்த நிலையில் வருவது வளையாபதி குண்டலகேசி முழுமையும் கிடைக்காததுனால அவை பெருங்காப்பியங்கள் என்ற பெயரில் இருந்தாலும் முழுமையை நம்ம தேர்வுக்குரிய பகுதிகளில் இடம்பெறவில்லை. பிற்கால சோழருடைய காப்பியங்கள் இரண்டு, ஒன்று பெரிய புராணம், இன்னொன்று கம்பராமாயணம். பெரிய புராணத்தில் இரண்டு காண்டங்களையும் 4286 பாடல்களையும் உள்ளடக்கி திருத்தொண்ட தொகை என்று சேக்கிழார் பெயரிட்டு பெரிய புராணம் என்ற ஒரு நூலை இயற்றியது சைவ சமயத்திற்குரிய ஒரு நூலாயிற்று. கம்பர் வடமொழியை தழுவி வால்மீகி ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்து கம்பராமாயணம் என்ற பெயரிட்டு 10533 பாடல்களில் 6 காண்டங்களில் 118 படலங்களில் சொல்லியது கம்பராமாயணம். இயேசுவினுடைய தந்தை சூசையப்பருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்ச்சியையும் உள்ளடக்கி 3615 பாடல்களில் வீரமாமுனிவரால் பாடப்பட்ட பாடல்கள் 36 படலங்களில் இடம்பெறுவது தேம்பாவணி. உமறு புலவரால் இயற்றப்பட்ட அகமது என்ற முகமதுனுடைய வரலாற்றை சொல்லுகின்ற 5027 பாடல்களை உடைய விலாதத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், நுபுவத்து காண்டம் என்ற 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் உடைய சீரா புராணம். பெருங்கதை என்ற ஒரு வடமொழியை தழுவி கொங்குவேளிரால் மொழிபெயர்க்கப்பட்டு முன்பகுதி பின்பகுதி இல்லாமல் கிடைத்த ஒரு காப்பியம் பெருங்கதை என்ற ஒரு காப்பியம். உதயணன் என்ற மன்னனுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற காப்பியம். 20 நூற்றாண்டு அளவில் இராவணனை பாட்டுடைய தலைவனாய் வைத்து அது அண்ணா முதலமைச்சரான பிறகு இந்த நூல் அப்பொழுது தான் வெளிவந்தது. அதற்கு முன்பு காங்கிரஸ்காரர்கள் இதை மறைத்து வைத்திருந்த நிலையில் என்ன இராவணனை தலைவனாய் வைத்து பாடப்பட்ட நூல் புலவர் குழந்தையால் பாடப்பட்டது இராவண காவியம். இனிமே தமிழில் உள்ள பெருங்காப்பியங்கள் 11. இந்த 11 காப்பியங்களும் பெரும்பகுதியில் சிலவற்றில் காண்டம், சிலவற்றில் படலம், காதை, சருக்கம், இளம்பகம் அவையெல்லாம் உள்பகுதியை உள்ளடக்கி பாடல்களை வரிசைப்படுத்தி எழுதியிருக்கக்கூடியது பெருங்காப்பியங்கள் என்ற ஒரு நிலை. சிறுகாப்பியங்கள் என்பது ஒரு 5 இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்கிறது பூரா ஒரு லெசன் பிளான். பாடப்பகுதியினுடைய தலைப்புகளை தான் சொல்லிகிட்டு இருக்கோம், இன்னும் உள்பகுதிக்கு எந்த பகுதிக்கும் போகலை. போகிறதுக்கு என்ன என்னென்ன பாடங்கள் இருக்குங்கிறதுக்காகவாது உங்களுக்கு தெரியணும். என்ன உதயண குமார காவியம், நாககுமார காவியம், யசோதரா காவியம், சூளாமணி, நீலகேசி, இவை 5 சிறு காப்பியங்கள். இப்போ பெருங்காப்பியங்கள்ங்கிறதுக்கும் சிறுகாப்பியங்கள்ங்கிறதுக்கும் வேறுபாடு என்ன சார் அப்படின்னு சொன்னால், பெருங்காப்பியங்கள் என்பதில் 4 கூறுகள் கட்டாயமாக இருக்கணும், அதுதான் பெருங்காப்பியங்கள். அவற்றில் அறம், பொருள், இன்பம், வீடு 4 கூறுகளாக இருந்ததுன்னா அது பெருங்காப்பியங்கள். இப்போ அந்த இலக்கிய வரலாறு பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னது தன்னுணர்ச்சி பாடல்கள்னு சொல்லி
பாடலுடைய நீண்ட பாடல், குறுகிய பாடல்களை சொன்னோம். அதில் அகப்பாடல்னு சொன்னோம், புறப்பாடல்னு சொன்னோம். அதுக்கு அடுத்த பகுதியாக வரும்போது நீண்ட ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய பாடல்களாக காப்பியங்கள் அமைந்தது. இந்த காப்பிய இலக்கணத்தோடு இருக்கக்கூடியதுக்கு நான்கு கூறுகள் முக்கியமாக இருக்கணும். இந்த நான்கு கூறுகளும் இருந்தால் பெருங்காப்பியம் என்றும், இந்த நான்கில் ஏதாவது ஒரு கூறு குறைந்த நிலையில் வருவது சிறுகாப்பியங்கள் என்றும் பெயர் இருந்தது. பழைய காலத்தில் ஐந்து பெருங்காப்பியங்கள், ஐந்து சிறுகாப்பியங்கள். அதற்கு பிறகு சமய மறுமலர்ச்சியால் பல காப்பியங்கள் வந்தது. மணிமேகலை பௌத்த சமயத்தினுடைய கருத்துக்களை வலியுறுத்துவது, சீவக சிந்தாமணி சமண சமய கருத்துக்களை வலியுறுத்துவது, பெரிய புராணம் சைவ சமய கருத்துக்களை வலியுறுத்துவது, கம்பராமாயணம் வைணவ சமய கருத்துக்களை வலியுறுத்துவது, தேம்பாவணி கிறித்தவ சமய கருத்துக்களை வலியுறுத்துவது, சீரா புராணம் இஸ்லாம் மதத்தினுடைய கருத்துக்களை வலியுறுத்துவது, சமயங்கள் வளர்த்த தமிழ் அப்படின்னு மயிலை சீனி வேங்கடசாமி நூல் இருக்குது. மயிலாப்பூரை சேர்ந்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி, அவருடைய நூல்களில் சிறப்புடைய நூல் ஒன்று சமயங்கள் வளர்த்த தமிழ். சமயங்கள் ஒவ்வொன்றும் தமிழை பற்றுக்கோடாக கொண்டு சமயங்களையும் வளர்த்தது, தன்னுடைய சமயத்தையும் வளர்த்தது, தமிழ் மொழியையும் வளர்த்தது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்த நூல்கள் தான் பெரும்பகுதியான நூல்களாக இடம்பெறக்கூடியதாக அமைந்திருப்பது. இப்போ இந்த செய்திகள்லாம் எதற்காக உங்களுக்கு இந்த நீண்ட செய்திகளை சொல்லணும் அப்படின்னு வரும்போது, அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி, ஓ பல்லவர் காலம் அப்படிங்கிறது தேர்வில் மிக முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. பல்லவர் காலங்கிறது பக்தி இயக்க காலம். பக்தி இயக்க காலங்கிறதுல சமய மறுமலர்ச்சி காலம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதியாக கேட்கக்கூடியது. தேர்வில் அடிக்கடி இந்த பல்லவர் காலம் இல்லாத ஒரு க்வெஸ்சன் பேப்பரு நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் கட்டாயமாக பல்லவர் காலம்னு ஒரு பகுதி இருக்கும். சமண சமயமாக அருகதேவன் தான் அங்கே சிறப்புடைய கடவுள்னு நினைக்கக்கூடியது. மகாவீரரை பற்றிய செய்திகள் வரக்கூடியது. அதில் இருக்கக்கூடியதில் உதாரணத்துக்கு ஒருவர் பார்த்தா திருத்தக்க தேவர், இந்த திருத்தக்க தேவர் தான் ஜைனிசம்னு சொல்கிறோம்ல, இந்த பையில் துணி கட்டியிருக்காங்கல்ல, அவங்களுடைய செய்தியை வரக்கூடியது திருத்தக்க தேவர். பெரும்பாலும் புலால் உண்ணாதவர்கள், பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதவர்கள், நடந்து போகிற போது கூட மயில் இறகால் கூட்டிக்கிட்டே போகக்கூடியவர்கள், உணவு பகுதிகளை உரிகளில் வைத்து உண்ணக்கூடியவர்கள். உரிங்கிறது இப்போ ஃப்ரிட்ஜு வந்துடுது. பழைய காலத்தில் உரினா மரத்தை இது கயிறுகளால் கட்டி வீட்டில் தொங்க விட்டுருப்பாங்க, அதுக்கு பேர் உரின்னு பேர். இந்த உரி எங்கெங்கே இடம்பெற்றிருக்குன்னா பெரும்பகுதி முல்லை நிலத்தில் ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க அந்த கட்டு சோறு கட்டிட்டு போகிறது மாதிரி பழைய காலத்து அடிப்படையில் உரிங்கிறது அந்த கயிற்றால் கட்டிருக்கோம், அதில் ரெண்டு மூணு அடுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, அது மரக்கலையில் தொங்க வச்சுருவாங்க, கீழே வச்சா எறும்பு. அப்புறம் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுங்கிறாங்க, அப்புறம் அந்த உணவு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதான்னு இல்லை. இந்துக்களுடைய சாமியிலேயே ரொம்ப தீவிரமான சாமியும் இருக்குது. ஐயனார்னு ஒரு சாமியை பற்றி சொல்லுவாங்க, ஐயப்பன் வேறு ஐயனார் வேறு. இந்த ஐயனாருக்கு படைக்கிற போது இந்த எச்சில் கூட மேலே படக்கூடாது அந்த உணவுப் பொருள்னு சொல்லி வீடுகளில் தலையில் இது முகத்தில் துண்டை கட்டிக்கிட்டு அதில் ஒரு கச்சிப்பை கட்டிக்கிட்டு சமையல் வேலையில் செய்யக்கூடியது இருக்குது. அதுலேயே இன்னொரு வகை இருக்குது, நோன்புன்னு ஒன்று இருக்குது. இந்த நோன்புங்கிறது பெரும்பாலும் அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ முகமதியர்கள்ட்ட தான் இருக்குது. அந்த நோன்புங்கிறது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் உணவு உண்ணுதல் கூடாது அப்படிங்கிறது அந்த நோன்பில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள். இந்துகளுக்கு இந்த நோன்புங்கிறது அப்படியே மாறி இப்படி நோன்புன்னு மாறி போச்சு. இந்த நோன்பு என்னென்னா காலையில் குளிச்சு கழிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு டிஃபனாக சாப்பிட்றது, மதியம் இலை போட்டு உணவு உண்ணுவது, இரவு சாப்பாடு இல்லாமல் பால் பழம் ஏதாவது சின்ன டிஃபன் சாப்பிட்றது அப்படின்னு இருக்கக்கூடிய நோன்பு நிலையும் இருக்குது. இப்போ இது சொன்னதுனால கிண்டல் இல்லை, தீவிரமாக இருக்கக்கூடியவர்களில் பெரும்பகுதியும் பெண்களில் சிறுமியராக இருக்கக்கூடியவங்க, திருமணம் ஆகாதவர்கள் அல்லது திருமணம் ஆனவர்கள் ரெண்டு பேருமே தீவிரமாக இந்த விரதங்கள்லாம் இருப்பாங்க. அது என்னென்னா படுக்கையில் படுக்கக்கூடாது, வெறும் தரையில் துணியை விரித்து தான் போட்டு படுக்கணும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் உணவு உண்ணாமல் இருந்து ஒரு 4 மணி 5 மணி அளவுக்கு உணவு உண்ணுவது, காலையில் வெறும் வயிற்றோடையே இருப்பது, இரவும் உண்ணுவதில்லை. இது ஒரு வேளை உணவு. அந்த ஒரு வேளை உணவு மட்டும்தான் அந்த பருக்கைங்கிறத உடலில் சேர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அடுத்த நாள் விடியற்காலத்திலேயே
உணவு உண்ணக்கூடியது, அப்படிலாம் இருந்து தீவிரமாக இருந்தால் எல்லாருமே மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு விரதம், பொதுவாக விரதம் இருக்கிறது எதுக்குன்னா உடல் நல்லா இருக்குங்கிறதுக்காக. நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல மனைவி கிடைக்கும் அல்லது நல்ல மனைவி இருந்தால் அந்த கணவன் ஆயுளோடு இருக்கணுங்கிறதா விரதம் இருக்கிறது. பெண்கள் விரதம் இருக்கும்போது திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன்மார் கிடைப்பாங்க. இதுவும் இலக்கியத்தில் இருக்க கிண்டல் இல்லை, பாவை நோன்புன்னு பேர். இல்லை, நான் சொல்கிறது சில பகுதி கிண்டல் மாதிரி இருக்கும், நானே அதை பதிலும் சொல்ல. பாவை நோன்புங்கிறது திருப்பாவையிலையும் இருக்குது, திருவம்பாவையிலையும் இருக்குது, நம்ம பாடப்பகுதியிலையும் இருக்குது. பழைய காலத்தில் திருமணமாகாத இருக்கக்கூடிய இளம் பெண்கள் ஆடவர்கள் எழுவதற்கு முன்பே எழுந்து ஒவ்வொருவரும் பாடல்களை பாடி ஆற்று பகுதிக்கு குளத்து பகுதிக்கு சென்று காலை கடன்களை முடித்து குளித்து ஈர மண உடையுடன் ஆற்று மணலில் ஒரு பாவை செய்து இறைவனை வழிபடுவது. அதுதான் பாடலில் வரும்போது கூட, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதன்னு திருப்பாவையில் வர்றது. இந்த பாவை நோன்பு அவ்வாறு நோற்று இருந்தால் தங்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் பெருகும் என்று அந்த நாராயணனை வெண்ணி வேண்டுகின்ற பாடலாக அமைந்திருப்பதும் பாவை நோன்பு அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இந்த பாவை நோன்புங்கிறது முன்பகுதியில் இருக்குது, மார்கழி நீராடல் அப்படின்னு இருந்தது. மார்கழி நீராடல்ங்கிறது பெரும்பகுதியாக மார்கழி மாதம் பீடை மாதம்னு சொல்லுவாங்க. மார்கழியில் நாம் மட்டும் இந்துக்களில் ஒரு பிரிவு மட்டும்தான் நம்ம முக்கியமான நிகழ்வுகளை செய்யக்கூடாது. முக்கியமான நிகழ்வுன்னா திருமணம் சீமந்தம் போன்றவை செய்யக்கூடாது. மற்றவர்கள் அதிலேயே வந்து பிராமின்ஸாக இருந்தால் அதில் அவங்களுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது. புரட்டாசியில் அவங்க திருமணம் செய்வாங்க, நம்ம திருமணம் செய்ய போனோம்னா அவங்க தடுத்துருவாங்க, ஐயோ நீங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு. அவங்க மட்டும் புரட்டாசிலேயே திருமணம் செய்யலாம். புரட்டாசியில் காய்கறியெலாம் விலை குறைவாக இருக்கும், அவங்க திருமணம் செய்வாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக சில பகுதிகளுக்கு உரியது, சில பகுதிகளுக்கு இல்லாததாக இருக்கக்கூடிய அடிப்படையினுடைய அடிப்படை. ஆனால் இந்த பாவை நோன்பு நம்ம தேர்வில் இருக்குது. பாடப்பகுதியில் பாவை நோன்புன்னா என்ன, மகளிர் நோக்கக்கூடிய நோன்புக்கு பாவை நோன்பு என்று பெயர். மார்கழி மாதம் 30 நாளும் இறைவனை வணங்கி நல்ல முறையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வேண்டுவது பாவை நோன்பு என்று வழங்கப்படும். முற்காலத்தில் இதர மார்கழி நீராடல் என்பது இருந்து அது மருவி பாவை நோன்பு என்ற ஒரு நிலையாக மாறியது அப்படின்னு எழுதினா அது இந்த ஒன் வேர்டு ஆன்சரில் குறுகிய மதிப்பெண்ணுக்குரிய பாடப்பகுதியை அமையும். பாவைனா மணலில் செய்யக்கூடிய உருவம் பொம்மை. அது இந்த பகுதியில் கூட இப்போ உதாரணத்துக்கு பாவைன்னு வரும்போது நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு பாடம், நாட்டுப்புற இலக்கியம் நம்ம பாடத்துலேயும் இருக்குது. அதுக்கு முன்பு நாட்டுப்புற இலக்கியம் எப்படி தோன்றியது அப்படிங்கும் போது முதல் பகுதியாக இருக்கிறது தெருக்கூத்து. தெருக்கூத்துங்கிறதுக்கு ஸ்டேஜ் வேணும்னு அவசியம் இல்லை. ஊர் பகுதியில் முக்கியமாக இருக்க ஒரு 10 பெஞ்சை கொண்டாந்து போட்டால் ஸ்டேஜ் ஆகிடும். மேலெல்லாம் கூரையெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, லைட்டு வேண்டியதில்லை. கலர் கலராக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு பாடலை ஒருவர் பாட பின்பாட்டோடு வரக்கூடியது தெருக்கூத்தாக இருந்தது. இதில் அள்ளி அரசாணி மாலை பவளக்குடி இந்த பகுதியெலாம் தெருக்கூத்தில் இருந்தது. தெருக்கூத்துக்கு பிறகு அது பாவை கூத்தாக மாறியது. பாவை கூத்துன்னா இதுலேயும் ஒருவர் மட்டும்தான் இருப்பார். மூணு பக்கமும் துண்டை ஒரு வெள்ளை வேஷ்டியை கட்டிட்டு பின்பகுதி மட்டும் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு கைகளில் பெரும்பாலும் நூல்களை கட்டி பொம்மைகளை வைத்து இயக்கக்கூடியது. அது கூடிய வரைக்கும் ஒரு பெட்ரோமாஸ் லைட்டாக இருந்தால் அந்த ஃப்ளாஷ் வந்து வெளியிலேருந்து தெரியும், இரவு நேரமாக இருக்க பகுதி. இது பாவை கூத்து. இந்த பாவையிலேயே மரப்பாவை தோல் பாவைன்னு அந்த கூத்து பகுதி வந்தது. அதற்கு அடுத்த நிலையில்தான் நாடகம், அது மேடை நாடகம்னு ஒன்று வந்தது, ஸ்டேஜ் பிளேன்னு சொல்லக்கூடியது. அதனுடைய இப்போ விரிந்த பகுதி தான் இப்போ மெகா சீரியல் கண்டினியூஷன். நமக்கு வந்து நம்ம முதல் நூற்றாண்டிலேருந்து 20 நூற்றாண்டு வரைக்கும் எல்லா பகுதியும் நம்ம பாடத்தில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பழமொழின்னு இருக்குது, பழமொழிகள் நம்ம பாடத்தில் இருக்குது. பழமொழிகளில் எவ்வளவோ வாழ்க்கையில் நடக்கின்ற பழமொழிகள், நீங்கள் இந்த நாதசுர சீரியல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 10 பழமொழியாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த பெண்கள் கேரக்டரில் உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பழமொழிகள் அதில் இடையிடையே வந்துக்கிட்டு இருக்குது. பழமொழின்னு தலைப்பு சொல்ல மாட்டாங்க,
சாதாரணமாக சொல்லும்போது சாணி ஏறுனா முழம் சறுக்குது அப்படிம்பாங்க. இது பழமொழி. ஒரு சாணி ஏறுற போது அவருக்கு சறுக்கலால் எவ்வளோ வருது? முழம் கீழே வந்துடுது, சாணை கீழே வந்துடுது. அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி கழுதை கட்டா என்ன எது குட்டி சவர் எங்கெங்கே இருக்கோ அங்கே பக்கமெலாம் கழுதை ஒதுங்கியது. அதனால் கழுதை கட்டா குட்டி சவர் ஆறிலையும் சாவு, நூறிலையும் சாவு. இப்படி சில பழமொழிகள் வந்தது. அதுக்கு பிறகு சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இதெல்லாம் பழமொழிகள் நம்ம சப்ஜெக்டோடு உள்ளது. அதை எடுத்து வச்சது அனுபவ பழமொழிகள், உழவு பழமொழிகள், வட்டார வழக்கு பழமொழிகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பழமொழி, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பழமொழி. ஆற்றில் இறங்காதேன்னு பொருள். இது எப்படி ஆயிடுது? குதிர் என்பது குதிரைன்னு ஆயிடுது. மண்ணால் செய்த ஒரு குதிரையை ஆற்றுல எடுத்துகிட்டு போனோம்னா கரைஞ்சி போவோம், அதை நம்பி போக முடியாதுன்னு நம்ம இப்போ சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கோம். மண் குதிர் என்பது ஆற்று பகுதியில் பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நமக்கு தெரியாது, நடந்து போயிட்டு போது தெரியாது, திடீர்னு பார்த்தா ஆளே உள்ளே போயிடுவான். அதுக்கு பேர் குதிர்னு பேர். அது வழக்கத்தில் எப்படி வந்துட்டுது? மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காது. ஆயிரங்காலத்து பயிருங்கிறா, அதுக்கு ஒரு பொய்யை சொல்கிறான். ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை செய்யுங்க. பழமொழி நமக்கு இருக்குது, இரட்டுற மொழிதல் இருக்குது, சொல்லாட்சி இருக்குது, வருணனை இருக்குது, குறியீடுகள் இருக்குது, எல்லாமே நம்ம பாடப்பகுதியில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பாவை கூத்துலேருந்து வேறு பகுதி போயிட்டோம், சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இன்றைக்கு சைவ திருமுறைகளை பற்றி சொல்கிறேன். இந்த பல்லவர் காலம் அல்லது பக்தி இயக்க காலம் அப்படின்னு வரும்போது ஏசார் இதுக்கு மட்டும் ஒரு பக்தி இயக்க காலம் அப்படின்னு வந்தது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கால அடிப்படையில் இப்போ புது கவிதை எழுதினா தான் ஃபேமஸாக வர முடியும். மரபு கவிதைகள் எழுதிட்டு இருந்தால் யாருமே அதை பின்பற்ற மாட்டாங்க. மரபு கவிதையும் பல பேருக்கு எழுத தெரியாது. உதாரணமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய லீடிங்கில் இருக்கவங்க கூட அந்த ஆங்கிலத்தோடு பிறமொழி சொற்களோடு கலந்து பாடினா தான் அது சிறப்பான பாடலாக இருக்குது. இப்போ தேர்வில் இன்னும் வராத பகுதி காணா பாடல் வரல. காணா பாடல் நல்லா தானே இருக்குது. அது வந்து நாட்டுப்புற பாடலினுடைய தாக்கம் தான் காணா பாடல்லையும் உள்ளே வருது. அதான் நாட்டுப்புற பாடல்னு மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சில பாடல் வகையை பார்க்கும்போது இந்த சைவம் வைணவம்னு ஏன் சார் இவ்வளவு சிறப்பு சொல்லணும்? தொடக்கம் முதல் இந்திய அளவில் இருக்கும்போது ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். சைவங்கிறது திருநீறு பூசியவர்கள் பூராவும் சைவம் என்றும், நாமம் போடுபவர்கள் வைணவம்னு பிரிஞ்சோம். இந்த வைணவத்திலே ரெண்டு பிரிவு வந்தது. ஒன்று வடகலை, இன்னொன்று தென்கலை. வடகலைங்கிறது யூ ஷேப்பு, யூ. தென்கலைங்கிறது கீழே ஒரு ஸ்டாண்டு. சாமி எல்லாம் சாமி சொல்கிறேன் இல்லை, வடகலை தென்கலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வச்சுருப்பாங்க. அதிலேயே பல பிரிவுகள் ஜாதியினுடைய அமைப்புகளும் பிரிஞ்சு போச்சு. இந்த சைவத்திலேயே சைவம்னா பொதுவாக சொல்கிறோம், தீவிர சைவம் இருக்குது, அதிதீவிர சைவம் இருக்குது. நான் சிதம்பரம் பகுதியை சேர்ந்த அண்ணாமலையில் தான் படித்தோம். அங்கே இருக்கும்போது அந்த அண்ணாமலையில் இது நடராஜர் கோயிலில் இரண்டு சிலைகளுமே இருக்குது. நடராஜர் சைவ சமயத்துக்குரிய கடவுள் தென்பகுதியை நோக்கி இருக்கிறார். அதே பகுதியில் கிழக்கு பார்த்த பகுதியில் கோவிந்தராஜ பெருமாளும் இருக்கார். இந்த கோவிந்தராஜ பெருமாள் யார்? திருப்பதியில் நின்றுக்கிட்டு இருக்காரு, சிதம்பரத்தில் அமர்ந்தவண்ணம் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் படுத்திருக்காரு. ரைட்டா? இந்த மூன்று நிலையில் நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படின்னு அது வைணவத்தில் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடியதில் அந்த சோழ மன்னன் தசாவதார திரைப்படத்தில் கொஞ்சம் மாற்றி செய்திகளை செய்தி சொல்கிறான். அவன் சோழ மன்னன், தீவிர சைவன், அவன் சைவனாக இருக்கிறதுனால இங்கே வைணவத்துக்குரிய கடவுள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தெய்வத்தை தூக்கிட்டு போய் பரங்கிப்பேட்டை கடலில் போட்டான். இது கே.கே. பிள்ளையினுடைய தமிழ் நாட்டு வரலாறு பகுதிகளில் இந்த மாதிரி இந்த செய்திகளாம் இடம்பெற்றிருக்கு. பிற்கால சோழர்களை பற்றிய பாடப்பகுதியிலே இது இடம்பெற்றிருக்கு. இதை தான் இவர் கொண்டு வந்து அதில் ஒருவரை சேர்த்து கட்டி அதில் ஒரு கதையை சேர்த்துட்டாங்க. ஆனால் அந்த கதை எது? திருநாவுக்கரசருடைய நாயன்மாருக்கு நான்கு விதமான தண்டனை கொடுக்குறாங்க. முதல் தண்டனை சுண்ணாம்பு காலவாயில் வைத்து கொளுத்துறாங்க சமணர்கள். ரெண்டாவது தண்டனை
விஷத்தை கொடுத்தார்கள். மூணாவது தண்டனை யானையினுடைய காலால் இடரும்படி செய்தாங்க. நாலாவது தண்டனை காலில் கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. கரையேற விட்ட குப்பம்னு புயம் அந்த ஊர் பேர் கடலூரில் இருக்குது. கடலூருக்கு திருப்பாதிரி புலியூருங்கிறது பழைய பேர், திருப்பாதிரி புலியூர். அதில் அந்த புதிய துறைமுகம் இருக்கிறது என்டி, பழைய துறைமுகம் இருக்கிறது ஓடி. பொதுவாக அதுக்கு பேர் கடலூர்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனில் திருப்பாதிரி புலியூர்னு தான் பேர். அங்கே தான் சமண கல்லூரி இருந்தது. சமணர்களும் பௌத்தர்களும் தமிழகத்தில் இந்த தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கு அடிப்படையாக அமைத்து கொண்டது கல்வி நிலையங்களை ஏற்படுத்தினாங்க. இப்போ எந்த ஸ்கூலில் படித்தா நல்ல மார்க் வாங்கலாம்? கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தா நல்ல மார்க் வாங்கலாம். அப்போ அங்கேருந்து வீரமாமுனிவர் வந்ததே எந்த அடிப்படைக்கு வந்தார்? வீரமாமுனிவராக இருக்கட்டும், கால்டுவெல்லாக இருக்கணும், அதற்கு பிறகு வந்த ராபர்ட் டி நொபிலி, சிகன் பால்கு ஐயர், இதெல்லாம் இலக்கிய வரலாறில் வரக்கூடியவங்க. இப்போ வீரமாமுனிவரை மட்டும் வச்சுக்கோங்க. இத்தாலி நாட்டிலிருந்து தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக வந்தவர், மதுரையில் வந்து தங்கியிருக்கிறாரு. சொக்கநாத புலவர் அவர் விரலி விடு தூதுன்னு ஒரு நூலை எழுதியிருக்கார். அவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டு இந்த கம்பராமாயணம் பெரிய புராணத்தெல்லாம் படித்த பிறகு இதே மாதிரி ஒரு காப்பியம் எழுதணும்னு நினச்சார். அதற்கு கதைக்கரு ஆங்கில நாட்டில் கிடைச்சிது. காப்பியத்திற்குரிய முழு வரலாறும் நம்ம நூல்களை படித்ததும் கிடைச்சது. நூல் பேர் தேம்பாவணின்னு பேர் வந்தது. தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழை கற்றுக்கிட்டு ஏறக்குறைய 24 நூல்களை எழுதியிருக்கிறவர் வீரமா முனிவர். 90 இலக்கணம் எழுதியிருக்காரு. சிறந்த உரைநடை எழுதியிருக்க நூல்கள் உண்டு. தமிழில் எழுதின முதல் சிறுகதையே பரமார்த்த குரு கதைன்னு அவர் தான் மொழிபெயர்த்து, ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்து சிறுகதையவே தோற்றுவித்தவர். அதனால் அடிப்படையாக அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா கல்வியை ஒரு கருவியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ கல்வியை கருவியாக எடுத்துக்கிட்டதுனால தன்னுடைய மதத்தை அங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்பு வந்தது. இப்போ எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு கட்சியுமே 4-5 பிரிஞ்சு போகுது. உங்களுக்கு புரியும், எல்லா கட்சியுமே 4-5 பிரிஞ்சு போகுது. தேவைன்னா 3 பேரும் தனித்தனி கட்சி ஆக்கிக்கலாம், 9 கட்சி ஆக்கலாம், 12 கட்சி ஆக்கலாம். அது இ காங்கிரஸுங்கிறான், அப்புறம் என்ஆர் காங்கிரஸுங்கிறான், அப்புறம் இந்த மாதிரி இந்த பகுதி திமுக அதிமுகலாம் கேட்கவே வேணாம். சைவத்தில் அந்த தீவிர சைவங்கிறதுக்காக உதாரணம் சொன்னேன். அங்கே பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்கும்போது நடராஜருடைய கோயிலுக்கு சென்றோம்னா ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த குடுமி பகுதியை இந்த காது பகுதியில் வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. மற்ற சைவம் வைணவம்னு ரெண்டு பிரிவு இருக்குது. இப்போ இந்த சைவத்திலேயே பொது பகுதியாக வரும்போது சைவ சமய அடியார்கள் 63 பேர். இந்த 63 பேர் அப்படின்னு கண்டறிந்தவர் யாருன்னா சேக்கிழார். இந்த 63 பேருக்கும் பேர் என்னென்னா தனியடியார்கள் அப்படின்னு பேர். இந்த தனியடியார்களில் 4 பேர் ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம். அவங்களுக்கு பேர் சமயக்குறவர்கள் பேர். இந்த சமயக்குறவர்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய முதலாளு திருஞான சம்பந்தர். அடுத்தவர் தான் அவர் திருஞான சம்பந்தர். ரெண்டாவதாக வரக்கூடியவர் திருநாவுக்கரசர். மூன்றாவதாக வரக்கூடியவர் சுந்தரர். சுந்தரர் லிஸ்ட்டு மாறக்கூடாது. நான்காவதாக வரக்கூடியவர் மாணிக்க வாசகர். இப்போ நீங்கள் சொன்னதுலேன்னு இன்னொரு செய்தி வருது. கேள்வி சில நேரத்தில் கேட்கும்போது ஆன்சர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா வேறு ஒரு ஆன்சர் தடுமாறி போகும். இப்போ தேர்வில் எழுதும்போது திருநாவுக்கரசர் வழங்கிய திருநாவுக்கரசருக்கு வழங்குகிற பிற பெயர்கள் யாவை அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியாக கேட்பேன். திருநாவுக்கரசர் இவருக்கு இவருக்கு இது மட்டும்தான் பேரா, வேறு ஏதாவது பேர் இருக்கான்னா இவருக்கு இளமையில் வைத்த பெயர் மருள் நீக்கியார். சமண சமயத்தில் இவர் பெற்ற பட்டம் தருமசேனர். சூளை நோய் தந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பெயர் திருநாவுக்கரசு. தாண்டகம் என்ற வெண்பா சிறக்கப்பாடுவதனால் தாண்டக வேந்தர். வடமொழியில் இவருக்கு பேர் வாகீசர். பொதுவாக இவருக்கு பேர் அரசு. இப்போ இதில் ஏதாவது ஒரு பேரை சொல்ல சொன்னோம்னா இன்னொரு பேர் இவருக்கு ச
சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பேர் அப்பர். இந்த வரிகள் கொஞ்சம் மாறிட்டால் கூட பேரில் மாற்றம் ஏற்பட்டுரும். இளமையில் அவருக்கு வழங்கிய பெயர் மருள் நீக்கியர். இளமைன்னா பெற்றோர்களால் வழங்கப்பட்ட பெயர் மருள் நீக்கியர். சமண சமயத்தில் சைவர் சேர்றாரு, அதனால் பெற்ற பட்டம் தருமசேனர். தீராத வயிற்று வலியை கொடுத்து இறைவன் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் திருநாவுக்கரசன் பேர். பல்வேறு இடங்களிலும் சென்று குறிப்பிட்ட அளவு பாடல்களை 10, 20, 30 தனித்தனி பகுதிகளாக பாடியதுக்கு தாண்டகம்னு பேர். அதனால் அவருக்கு தாண்டக வேந்தர்னு பேர். வடமொழியில் இவர் அழைக்கக்கூடிய பேர் வாகீசர். இலக்கிய அளவில் அவருக்கு வழங்குகிற பேர் அரசு, அதாவது ஆளுடைய அரசுன்னு சொல்லுவாங்க. வெறும் அரசுன்னு இல்லை, ஆளுடைய அரசு. திருஞான சம்பந்தர் இவருக்கு வழங்கிய பெயர் அப்பர். இப்போ இந்த பெயர்களில் மாறிட்டால் தான் பெரும்பகுதியும் சிக்கல் ஏற்படுங்கிறதுனால இந்த பெயர் சொல்கிறோம். இன்னும் நம்ம தொடங்கலை. தனியடியாருங்கிறது ஒரு 63 பேர், தொகையடியார்கள்ங்கிறது ஒரு 9 பேர். இவங்க எல்லாருடைய வரலாறுல சுந்தரரை வந்து காப்பிய தலைவனாக வச்சு பாடக்கூடியது பெரிய புராணம். சரி, டீயை குடிச்சிட்டு வாங்க, கதையை சொல்கிறேன். சைவத்தை பற்றி பார்க்குறோமா, புக்கில் அதில் இல்லை. சைவ திருமுறைகள் 12 தேர்வில் ஒரு தனி வினா. பல்லவர் காலம், பக்தி இயக்க காலம், சமய மறுமலர்ச்சி காலம் அப்படிங்கிறதுக்கு இந்த 12 வரிசைப்படுத்தி இதனோடு உள்ள செய்திகளை சேர்த்து எழுதணும். இதற்கு முன்பு நம்முடைய நண்பருக்கு ஒரு சிறு சந்தேகம். எந்த தேர்வு எழுத போனாலும் தமிழக அளவில் வரும்போது தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த நூல் இருக்குது. தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னாலே கே.கே. பிள்ளை. அந்த கே.கே. பிள்ளையினுடைய நூல் படித்தாதான் தமிழக வரலாறு எழுத முடியும். அதாவது வரலாறு வேறு, தமிழ் வேறு இல்லை. ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு பூராவும் அந்த தமிழ் தெரியும். தமிழ் படிக்கிறவங்க பூராவுக்கும் வரலாறு தெரியும். அதில் டாக்டர் கே.கே. பிள்ளையினுடைய தமிழ்நாட்டு வரலாறும் பண்பாடும். இன்னொரு நூல் தமிழர் நாகரிகமும் பண்பாடும், டாக்டர் ஆ. தட்சிணாமூர்த்தி. 5 பதிப்பகம், கோஷா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. ட்ரிப்ளிகேனில் கோஷா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். கஸ்தூரிபாய் காந்தி அப்படிங்கிற பேர் கோஷா ஹாஸ்பிட்டல்னு மாறிப்போச்சு. அதுக்கு பக்கத்தில் 5 பதிப்பகம் இருக்குது மாடியில். சிறந்த நூல்களில் தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு கே.கே. பிள்ளை. இன்னொரு நூல் தமிழர் நாகரிகமும் பண்பாடும், ஆ. தட்சிணாமூர்த்தி. இந்த 2 நூலையும் படிக்கணும். இதுக்கு இடையில் பொதுவாக தெரிஞ்சிருக்கும்போது மூவேந்தர்களுடைய ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு 3 பகுதி. சேர நாட்டினுடைய தலைநகரமாக ஒரு காலத்தில் கரூர் என்ற பகுதியும், இப்பொழுது இருக்கக்கூடிய கரூர் பகுதியும், மற்றொரு பகுதி வஞ்சி என்றும் அழைக்கப்பட்டது. இந்த வஞ்சி என்ற பகுதி 10 கேரள பகுதியாக மாறிப்போச்சு. 10 தான் மலையாளம் என்ற ஒரு நாடே பிறக்குது. அதற்கு முன்பு தமிழகத்தினுடைய எல்லை பகுதியாக தான் இருந்தது. இப்போ கூட சில நேரத்தில் தேர்வில் சில வினாக்கள் கேட்கும்போது தமிழகத்தின் எல்லைகள் யாவை அப்படின்னு சொல்லும்போது வடக்கே வேங்கடமலையும் தெற்கே குமரி முனையும் இரு பகுதியிலும் கடலும் அப்படின்னு பழைய இலக்கிய வரலாறில் பழைய பகுதி பாடப்பகுதி. கிழக்கே வங்காள விரிகுடா பகுதி, தெற்கே குமரி முனை, வடக்கே திருத்தணி என வேங்கடமலை ஆந்திர பகுதி போயிடுது. மொழி வழியாக பிரிக்கும்போது 1956 திருத்தணி வரைக்கும் தான் நம்முடைய எல்லை. மேற்கு பகுதி கேரள எல்லை பகுதி அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய பகுதி. அதனால் சேர நாட்டுக்குரிய தலைநகரம் கரூர், வஞ்சி. சேர மன்னர்களில் சிறப்புடையவனாய் விளங்கியவன் பெருஞ்சேரல் இரும்புரை. அந்த 8 மன்னர்களில் ஒருவர், 10 வரக்கூடிய 8 மன்னர்களில் ஒருவர் பெருஞ்சேரல் இரும்புரை. பெருஞ்சேரல் இரும்புரை அவனுடைய மனைவி நற்சோனை. அதெல்லாம் எழுதலை, ஏன்னா நிறைய செய்திகள் இருக்குது. பெருஞ்சேரல் இரும்புரை
அவருக்கு பிறந்த குழந்தைகள் ரெண்டு பேர், ஒருவன் செங்குட்டுவன். இந்த செங்குட்டுவனும் பதிற்றுப்பத்தில் 10 பாடலில் இடம்பெற்றிருக்கிறான். செங்குட்டுவனுடைய தம்பி இளங்கோவடிகள். அந்த பெருஞ்சேரல் இரும்புரையினுடைய குடும்ப வாரிசுகளில் மற்றொருவர் சேர மன்னன் கணைக்கால் இரும்புரை. கணைக்கால் இரும்புரை இலக்கியத்தில் 10 கீழ்கணக்கு நூல்களில் களவழி 40 ஒரு நூல் இருக்குது. அந்த களவழி 40 இடம்பெறக்கூடிய மன்னன் சேர மன்னன் கணைக்கால் இரும்புரை. இப்போ சேர மன்னர்கள்னு சொன்னால் பெருஞ்சேரல் இரும்புரை, செங்குட்டுவன், கணைக்கால் இரும்புரை. சேர நாட்டினுடைய தலைநகரம் வஞ்சிமா நகரம் கரூர். சோழ நாட்டினுடைய தலைநகரம் தஞ்சாவூர். சோழ மன்னர்களில் முற்கால சோழர்களில் சிறப்புடையவராய் விளங்கியவன் கரிகாலன், கரிகால் பெருவளத்தான், கரிகால் சோழ எல்லாம் ஒருவர் தான். பிற்கால சோழர்கள் என்று வரும்போது 9ஆம் நூற்றாண்டிலிருந்து கணக்கீடு செய்யும்போது ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனை நிலமலர்ந்த சோழன் என்று சொல்வார்கள். திருநீற்று சோழன்னும் பேர் உண்டு. அவனுடைய ஒரே மகன் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் படையெடுத்து சென்றுதான் கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என்ற பட்டம்லாம் ராஜராஜனுக்கு கிடைத்தது. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு சிறப்பாக இருந்த மன்னர்கள் குலோத்துங்கன் என்ற பெயரிட்டு அழைத்தார்கள். குலோத்துங்கனில் 2 பேருக்கு குலோத்துங்கன் என்ற பெயர் இருக்குது. சோழனுடைய பரம்பரையில் தந்தையினுடைய பெயர், தாத்தாவுடைய பெயர் பேரனுக்கும் வைக்கிற பழக்கம் இருக்குது. முதற் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் தோன்றிய நூல் கலிங்கத்து பரணி. 2 குலோத்துங்கன் என்ற அனபாயன் குடும்ப பேர். 2 குலோத்துங்கன் என்ற அனபாய சோழனுடைய காலத்தில் தோன்றியது பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டு. இந்த குலோத்துங்கன் அதற்கு பிறகு தோன்றியவன் விமலாதித்த சோழன். அதற்கு பிறகு ஆண் வாரிசு இல்லை விமலாதித்த சோழனுக்கு பிறகு. அதனால் பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், விமலாதித்த சோழன் போன்றோர் குறிப்பாக உள்ளவர்கள். பாண்டிய நாடுன்னு வரும்போது மதுரை பகுதி தலைநகர். அதில் சிறந்த ஒரு மன்னனாய் விளங்கியவன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், கோப்பெருந்தேவியினுடைய கணவன். கோவலனை ஆராயாமல் கொலை செய்த நிலையில் இருக்க பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அதை இல்லாமல் 2 பேர் இலக்கியத்தில் புறநானூற்றில் பாராட்டப்படுகின்ற 2 மன்னர்கள், தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், மற்றொருவன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இவர்கள் அரசர்களாகவும் இருந்திருக்காங்க, புலவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதில் ஒரு மன்னன் சிறப்புடையவன், கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இலக்கியங்களில் அடிக்கடி பேசப்படுபவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இந்த நாடு யாரால் சிறப்புறுகிறது, இந்த உலகம் யாரால் சிறப்படைகிறது அப்படின்னு ஒரு வினா கேட்கும்போது, தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழக்கூடியவர்கள் ஒரு சிலராவது இருப்பதனால்தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது. புறநானூற்றில் ஒரு பாடல், தேவர்கள் உண்ணக்கூடிய அமுதமே கிடைத்தாலும் தான் மட்டும் தனியே உண்ணாதவர்கள் ஒரு சிலராவது இருப்பதனால் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது. அந்த மன்னன் இறந்தது கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. பல்லவர்களுடைய ஆட்சி காலம் ஏறக்குறைய இந்த 3 நூற்றாண்டு அளவுக்கு இவங்க செங்கோல் வச்சு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தில் சிறப்புற்று இருந்தபோது, 4ஆம் நூற்றாண்டு அளவில், அதாவது இருண்ட காலத்தினுடைய தொடக்கத்தில், இருண்ட காலம்னு ஒரு வரலாற்றில் ஒரு காலத்தை சொல்லுவாங்க, அதை களப்பிரர் காலம்னு சொல்லுவாங்க. களப்பிரர் காலத்தினுடைய நூல்கள் பற்றிய குறிப்புகள் பெரும்பகுதியாக முழுமையான செய்திகள் இல்லை. அதனால் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறக்குறைய 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர் காலம். பல்லவர்கள் தலைநகராய் கொண்ட ஆண்ட பகுதி தொண்டை நாடு. தொண்டை நாட்டினுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். முதல்ல சிறப்புடையவன் மகேந்திரவர்ம பல்லவன். அதில் தான் இந்த விஏஓ எக்ஸாம்லாம் ஒரு கேள்வி, சித்திரகார புலி என்று அழைக்கப்படுபவர் யார்? மகேந்திரவர்மன். அவனுக்கு தான் சித்திரகார புலின்னு பேர். இவனுடைய காலத்திலிருந்து தான் பாறைகளை குடைந்து கோயில்கள் அமைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டது. பல்லவர்களுடைய ஆட்சி காலம்தான் மகேந்திரவர்ம பல்லவன் தான் தொடங்கியது. அது மண்டகப்பட்டு அதற்கு பிறகு வரும்போது இங்கே கல் யானை ரதம் மாமல்லபுரம் இதெல்லாம் இந்த பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் தோன்றியது.
அதில் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், நந்திவர்மன். நந்திவர்மனும் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன், 3ஆம் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாய் வைத்து பாடியிருப்பது நந்தி கலம்பகம். அப்போ சேர, சோழ, பாண்டியர், பல்லவர்கள் என்று 4 தலைமுறைகள் ஆட்சி இருந்திருக்கு. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை. 12ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலம். நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம். ஆங்கிலேயருடைய ஆட்சி முடிந்த எல்லையில் தற்காலம் முடியாட்சி நீங்கி குடியாட்சி ஆட்சி பெற்ற காலம். அது நம்முடைய இந்திய நிலையில் 1885லிருந்து காங்கிரஸ் என்ற ஒரு பேர் இயக்கம் தொடங்கி நாடு முழுவதும் சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய தலைமையில் சுதந்திரம் பெறுவது பிறப்புரிமைன்னு தொடங்கிய நிலை வருவது 1885 பிறகு உள்ளது. இடைப்பட்ட காலம் நாயக்க மன்னர்களுடைய காலம். நாயக்க மன்னர்களுடைய செய்திகளில் சொல்லும்போது மதுரை நாயக்கர் மகால். இப்போ இதை இந்த 4 பேர்களை வைத்து சொல்லும்போது குகைகளை குடைகளை, அதாவது பாறைகளை குடைந்து கோயில்களாக மாற்றியது பல்லவர் காலம். கோயில்களுக்கு முன்பகுதியில் 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபங்களை தோற்றுவித்தவர்கள் சோழருடைய காலம். நாயக்க மன்னருடைய காலத்தில் சிலைகள் அழகாக வடிவம் செய்யப்பட்ட காலம். இது கோயில் கலை வளர்ச்சி பெற்ற நிலையை சொல்லக்கூடியது. ஆக மூவேந்தர்கள், மூவேந்தர்களுக்கும் அடையாள சின்னம் இருக்குது. சேர நாட்டினுடைய சின்னம் அடையாள சின்னம் வில்லும் அம்பும், சோழ நாட்டிற்குரிய சின்னம் புலி, பாண்டிய நாட்டிற்குரிய சின்னம் மீன், அதுக்கு அடுத்தது நந்தி என்ற வாகனம் பல்லவர்களுக்குரிய சின்னம். அதனால் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, இந்த 4ஐயும் சொல்லக்கூடிய ஔவையாருடைய பழைய பாடல் ஒன்று உண்டு. சேர நாடு வேழம் உடைத்து. சேர நாடு வேழம்னா யானைகள் மிகுதியும் இருந்த பகுதி சேர நாடு. சோழ நாடு சோறுடைத்து, வயல் வளம் மிகுந்த தஞ்சை பகுதி. அதனால் நெல் வயல் மிகுந்த பகுதி சோழ நாடு, சோற்றுக்கு பஞ்சம் இல்லாத பகுதி. பாண்டிய நாடு முத்துக்கள் உடைத்து. பாண்டிய நாட்டினுடைய முத்துக்கள் சிறப்பாக இருந்ததுனால ரோமாபுரி ராணி வரைக்கும் பாண்டிய நாட்டினுடைய முத்துக்களை விலை பேசி வாங்கினார்கள் என்பது வரலாற்றில் இருக்கக்கூடிய செய்தி. தொண்டை நாடு என்ற இந்த பல்லவ நாடு சான்றோர் உடைத்து. காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு விளங்கிய நாடு, சான்றோர்கள் மிகுதியாக இருந்த நாடு என்று இதுக்கு ஔவையாருடைய பழைய பாடலாம் உண்டு. இது பொதுவாக தமிழக வரலாறுன்னு சொன்னால் சேரன், சோழன், பாண்டியர், இது மூவேந்தர். அதற்கு பிறகு வந்தவர்கள் பல்லவர்கள். இந்த மூவேந்தருடைய ஆட்சி காலத்தில் தான் 10 பாட்டு 8 தொகை. இந்த பல்லவ மன்னருடைய ஆட்சி காலத்தில் தோன்றியது தான் பல்லவர் கால இலக்கியம், பக்தி இலக்கியம். அது சமய மறுமலர்ச்சி காலம். இந்த கால அடிப்படைக்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் காப்பியங்கள், அதில் தான் சமண காப்பியம் சீவக சிந்தாமணி, பௌத்த காப்பியம் மணிமேகலை துறவு. அதற்கு பிறகு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றி மீண்டும் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் தமிழகத்தில் பரப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த காலம் பல்லவர் காலம். இதை பல்லவர் காலம்னு கேட்பாங்க, பக்தி இயக்க காலம்னு கேட்பாங்க, சமய மறுமலர்ச்சி காலம்னு கேட்பாங்க. முதல்லே சமயம் இருந்தது, சைவம் வைணவம்னு அமைப்பு இருந்தது, சமணம் பௌத்தம் வந்து சேர்ந்தது. மீண்டும் சைவமும் வைணவமும் தலை தூக்குவதற்கு 2 பெரிய இயக்கங்கள் தமிழகத்தில் தோன்றியது. அதுதான் சைவ சமயத்தைச் சேர்ந்த நாயன்மார்கள், வைணவ சமயத்தைச் சேர்ந்த ஆழ்வார்கள். இப்போ அந்த சைவ சமயத்தைச் சேர்ந்த ஆழ்வார், இது சைவ சமயத்தைச் சேர்ந்த நாயன்மார்களுடைய பாடல்களை 12 திருமுறைகளாக தொகுத்திருக்கிறாங்க. இது ஒரு சப்ஜெக்ட், தனி கேள்வி. இந்த 12 திருமுறையும் என்னென்ன, அதனுடைய செய்திகள் என்ன, அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சிவமே முழுமுதற் கடவுள். 3 கடவுள் முக்கியமாக சொல்கிறோம் இந்துக்களினுடைய நிலையில், ஆக்கல், அழித்தல், காத்தல். 3க்கும் கடவுள் வச்சுருக்கோம், இருக்கா இல்லையா? இந்த 3 நிலையிலையும் முதல்வனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு பேர் முக்கண்ணன்னு பேர், அவனுக்கு பேர் சங்கரன்னு பேர், அவனுக்கு ருத்ரேஸ்வரன் பேர். பல்வேறு இடங்களில் மதுரையில் அவருக்கு சோமசுந்தரர்னு பேர், திருவற்றியூரில் ஒற்றீசர்னு பேர்,
சிதம்பரத்தில் நடராஜர்னு பேர். யாருன்னா சிவபெருமான் தான். இவன் தான் இந்த மூன்று கடவுளில் மூத்தவன், முதல்வன். அவனை வணங்கியவர்கள் அடியார்கள், நாயன்மார்கள். அடுத்த நிலையில் திருநீர் பூசியவர்கள் அனைவரும் சைவர்கள். சைவத்தில் இன்னொரு பிரிவு சொன்னால் அதிவீர சைவம், அது வேற. அது இந்த சைவர்கள்லையே இவர்கள் செய்த தொண்டுகள், ஒன்று வன் தொண்டு, இன்னொன்று மென் தொண்டு. அது என்ன சார் வன் தொண்டு மென் தொண்டு? அதுலேயே வந்து ரெண்டு பதமாக இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 63 தனியடியார்களும் சிலர் வந்து வன் தொண்டு செய்திருக்காங்க, சிலர் வந்து மென் தொண்டு செய்திருக்காங்க. இப்போ கதைப்பகுதியை சொல்லிவிடுவோம், ஏன்னா சொல்லாமல் அடுத்து போக முடியாது. வந்து வன் தொண்டர்னு சொல்லும்போது, பட்டினத்தார் 63 நாயன்மார்களில் 3 பேர் தான் சிறப்புடையவராக அவர் பாராட்டக்கூடியவராக இருக்குது. இந்த 63 நாயன்மார்கள், அந்த 63ல் 3 மட்டும் எடுத்துக்கிறார். 3 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல தன்னையே கொடுத்த திண்ணப்பன் என்ற கண்ணப்பன், இவனுக்கு பேர் திண்ணப்பன். உடல் கொஞ்சம் குண்டாக இருந்தது, அதனால் திண்ணப்பன்னு பேர் வச்சாங்க. இறைவனுக்கே கண்ணு கொடுத்ததுனால அவருக்கு பேர் கண்ணப்பன்னு பேர் வந்தது. இடம் எதுன்னா காளகஸ்தி, காளன் அத்தி திருக்காலத்தி மலை. அங்கே இருக்கக்கூடிய இறைவன் பேர் காளத்திநாதர். இவன் பன்றி வேட்டைக்காக நண்பரோடு செல்கிறார். பன்றியை துரத்திட்டு போயிட்டு, பன்றி எங்கேயோ தொலை போயிட்டுது, இரவு பொழுதாயிட்டு அங்கேயே தங்கிடுறார், வீட்டுக்கு வரல. அடுத்த நாள் காலையில் எழுந்தார். பல்வேறு இடங்கள்லேயும் இறைவனுக்கு பசிக்குமே என்று கருதி ஒரு கொழுத்த பன்றி ஒன்றை கொன்று அந்த உடலை சுட்டு, அதில் சுவையான எலும்பில்லாத கறியாக இருக்குதான்னு பார்த்து தன்னுடைய ஒரு தேக்கு இலையில் எடுத்துக்கொள்கிறார். இது வந்து பக்தி நிலையில் தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது இறைவனுக்குரிய அபிஷேக நீரை தன்னுடைய வாயிலும், இறைவனுக்கு சூடுகிற மாலையை பூக்களை தன்னுடைய குடுமையிலும் வைத்து கொண்டு காளத்திநாதரிடம் சென்ற அபிஷேக நீரை ஊற்றி பூக்களை வைத்து பன்றி கறியை வைத்து உண்ணுக என்று காவல் இருக்கார். இவர் காவல் இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கழித்து சிவகோசரியார் அப்படின்னு ஒரு அந்தனர், அந்த இறைவனுக்கு படைக்கக்கூடியவர் வர்றாரு. இப்படி பன்றி கறிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவற்றை எல்லாம் விலக்கி தூய்மை செய்து, இது ஏதோ கொடுமையாக இருக்குதுன்னு வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு போகிறார். அன்றைய இரவு இறைவன் அவருடைய கனவில் தோன்றி, என் மீது உண்மையான அன்புடையவன் செய்யக்கூடிய அந்த செயல், நாளை நீ மறைந்திருந்து இந்த காட்சிகளை பார் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் விடுவதற்கு முன்பே அந்த சிவகோசரியார் வந்து ஒரு அந்த எதிரே இருந்த மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்கிறார். முதல் நாள் மாதிரி இந்த திண்ணப்பனும் கரியை வைத்து உண்ணுக என்று காவல் இருக்கிறார். இவனுடைய பெருமையை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கருதிய இறைவன் அவருடைய இடது கண்ணிலிருந்து குருதி ஓட செய்கிறார். ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நாம் காவல் இருக்கும்போதே இப்படி யார் செய்திருப்பா என்று பயந்து போய் எங்கு போய் தேடியும் யாரும் கிடைக்காததுனால அவருக்கு ஒரு உடனே அந்த குருதியை நிறுத்துவது எப்படின்னு தெரியுது. எப்படி தெரியுதுங்கிறதுலாம் நம்ம செய்திகள்லாம் போக முடியாது. தன்னுடைய கண்ணை எடுத்து இறைவனுடைய கண்ணில் வைத்தார். குருதி வருவது நின்றது. அம்பால் எடுத்தார், வச்சது. ஆனந்த கூத்தாடிட்டு இருக்காரு. திடீர்னு இறைவனே மறுபடியும் வலது கண்ணிலேயும் குருதி பெருக்கிட்டு ஓடியது. இப்போ எளிமையான வைத்தியம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது கண்ணையும் எடுத்து இறைவனுடைய கண்ணில் வைக்கணும். ஆனால் இரண்டாவது கண்ணை எடுத்த பிறகு இறைவனுடைய பகுதி, கண் பகுதி எங்கே இருக்குன்னு தெரியாது என்பதனால் தான் செருப்பணிந்த அந்த காலையே தூக்கி இறைவனுடைய முகத்தின் மீது வைத்து மற்றொரு கண்ணை தோண்டுகிறார். தோண்டுகிற போது இறைவனே தோன்றி, நில்லு கண்ணப்ப, என்றென்றும் என் வலது பக்கம் நிற்க அப்படின்னு ஒரு அருள் தந்தார்னு சேக்கிரார் சொல்கிறார். அதனால் கோயில் பகுதியில் சின்னதாக ஒரு உருவம், வேடன் மாதிரி ஒரு உருவத்தை கையில் ஒரு அம்போட கண்ணுக்கு நேராக வச்சுருந்தா அவன் தான் திண்ணப்பன் என்ற கண்ணப்பன். தன்னையே கொடுத்த முதல்வன் திண்ணப்பன் என்ற கண்ணப்பன். இன்னொருவன் இளமையையே கொடுக்குறான். அவன் பேர் இந்த இளமையை வந்து கொடுக்கக்கூடியவர் திருநீலகண்ட குயவனார். குயவன்னா மண்பானை வேலை செய்யக்கூடியவன். ஒவ்வொரு நாளும் சிவனடியார்களுக்கு உணவு பெறுவதற்கு அந்த ஓடுலாம் செய்து திருவோடுலாம் கொடுக்கக்கூடிய பணியில் இருப்பவன். அவனுக்கு திருமணம் நடந்தது. திருமண இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்த அந்த குயவனார் ஒரு நாள் மாலை பொழுது வீதி வலம் வரும்போது, மிகுதியான மழை பெய்தது,
மழைக்கு ஒரு வீட்டில் போய் ஒதுங்குகிறார். அந்த வீடு ஒரு மாதிரியான வீடு, மாதிரியான வீடுன்னா பொதுமகளிர் வீடு. அதனால் இதனுடைய உடலில் இருந்த அந்த சந்தனம் பூசிய அந்த மலர்களெல்லாம் வாடி போயிருக்கு. மனைவி குறிப்பாக தெரிந்து கொண்டார், எம்மை நீ தொடுதல் கூடாது, நீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீலகண்டம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அது ஒரு கதை. திருப்பார்கடலை மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடையிறாங்க. ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அந்த வாசுகி பாம்பை வலு தாங்காமல் ஒரு துளி விஷத்தை அந்த அமுதத்தில் விட்டுட்டுது. இது தெரியாத தேவர்கள் அந்த அமுதத்தை கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுக்கும்போது சிவபெருமானை அதை உண்ணுகிறார். அப்பொழுது வந்து பார்வதி அவருடைய கழுத்தை பிடிச்சிடுறாரு. அதனால் ஆடவர்களுக்குலாம் அந்த கண்டம் கொஞ்சம் பெருசாக தெரியும். இதுதான் நீலகண்டம். அதுலேயே வந்து விஷம் நின்னதுனால நீலகண்டர், நீலகண்டத்தின் மீது ஆணைன்னா உன்னுடைய இறைவன் மீது ஆணை, என்னை தொடுதல் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இளமை பொழுது முழுவதும் வெளி உலகுக்கு கணவன் மனைவி, வீட்டிற்குள்ளே அந்த கணவன் மனைவி என்ற அந்த உறவு நிலை இல்லாமலே இருந்தது. இதை இறைவன் அறிந்து அவர்கள் இரண்டு பேரையும் ஒன்று சேர்க்க விரும்பி ஒரு திருவோடை கொண்டு வந்து கொடுத்து நீலகண்டரிடம் இதை பத்திரமாக வைத்திரு, நான் வடநாடு சென்று திரும்பி வருகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் வடநாடு சென்று திரும்பி வரேன்னு கொஞ்சம் காலம் கழித்து தான் கொடுத்த அந்த ஓட்டை தானாகவே மறைத்து விட்டு இறைவனுடைய கருணையால் அது மறைஞ்சு போகுது. ஓட்டை வந்து கேட்குறாரு, பொன்னால் செய்து கூட தருகிறேன் என்று சொன்னேன், ஆனால் அந்த ஓடு பொன்னாலும் செய்தது வேண்டாம், நான் கொடுத்த திருவோடு தான் வேணும்னு சொல்கிறாரு. உடனே அது பஞ்சாயத்துக்கு போகிறது. அந்த சபைக்கு சென்றபோது தீர்ப்பு என்னென்னா, இரண்டு பேரும் கையை பிடித்த நிலையில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் மூழ்கி எழ வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோயில் குளத்துக்கு பேர் இளமையாக்கினார் கோயில்னு பேர். இளமையாக்கினார் கோயில் குளம்னு இருக்குது, இப்பொழுதும் இருக்குது சிதம்பரத்தில். அதை நான் நம்ம நண்பர்கள் சிலர் இருக்கும்போது கூட அந்த கதையை சொல்லியிருக்கேன். அங்கே நிறைய வயதானவர்கள் இப்பொழுதும் குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் கூட எம்ஏ படிக்கும்போது போய் குளிச்சுட்டு வந்தோம், இளமையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் சொல்லுவாங்க. அது மேலே வீதியில் இருக்குது அந்த இளமையாக்கினார் கோயில் குளம். அந்த குளத்தில் மூழ்கி எழும்போது இறைவனுடைய கருணையால் எப்பொழுது அந்த சாபம் அவர்கள் இடையே வந்ததோ அந்த சாபம் நீங்கியது. அதனால் இளமையிலேயே அந்த இன்பத்தை துறந்த நிலையில் நான் பாராட்டக்கூடிய ரெண்டாவது ஆள் திருநீலகண்ட குயவன். இது நான் சொல்ல பட்டினத்தார் அந்த 63 பேரில் முதல் ஆள் திண்ணப்பன் என்ற கண்ணப்பன், ரெண்டாவது திருநீலகண்ட குயவன், மூன்றாவது பேர் பரஞ்சோதின்னு பேர். இது பல்லவ மன்னருடைய ஆட்சி காலத்தில் படைத்தலைவனாக இருந்தவர். இவர் ஒரு சிவனடியார். இவருடைய பேர் இலக்கியத்தில் வரும்போது சிறு தொண்டர்னு பேர். இந்த சிறு தொண்டர் இருந்தது திருவெண்காடு, இப்பொழுதும் இருக்குது பூம்புவர் பக்கத்தில் திருவெண்காடு, நவக்கிரக தலங்களில் ஒன்று. அந்த திருவெண்காட்டில் இவரை பார்ப்பதற்கு சிவபெருமான் ஒரு முதியவர் வேடமிட்டு வரும்போது அவர் வெளியில் சிவனடியார் சிலரை காண்பதற்கு, உணவு உண்ணுவதற்கு அழைப்பதற்காக சென்றிருக்கிறார். அவர் போன உடனே அந்த திருவெண்காட்டு நங்கை அவர் வெளியே சென்றிருப்பதை சொன்ன பிறகு தான் வந்திருக்கிற ஒரு சிவனடியார் வந்திருக்கிறாருங்கிற தகவலை சொல்கிறாங்க. உடனே அவரும் வருகிறார், அந்த சிவனடியாரை பார்க்குறாங்க. சிவனடியாருக்கு உணவிட அவர்கள் விரும்புவதால் அவர் சொல்லக்கூடியது, நான் நரபலி உணவு தான் உண்ணுவேன், அதான் மனிதக்கறி உணவு தான் உண்ணுவேன். 5 வயது குழந்தையாக இருக்கணும், அது ஆண் குழந்தையாக இருக்கணும், அந்த குழந்தையினுடைய தலையை தாய் பிடிச்சிக்கணும், தந்தை அறியணும், அந்த கறியை தான் நான் உண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதுதான் நான் இந்த வன் தொண்டுங்கிற தலைப்புக்கு இதை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது வன் தொண்டு. அதனால் அவ்வாறே யாரும் கிடைக்காத நிலையில் தன்னுடைய குழந்தையையே கொண்டு வந்து கறியாக்கி உணவு உண்ணுக என்று அழைக்கிற போது, உன்னுடைய மகன் வந்தால்தான் உண்ணுவேன் என்று சொல்ல, அப்புறம் நடந்த நிகழ்ச்சியை அறிந்து அந்த மகனையை மீண்டும் உயிர்ப்பித்தார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு போயிடுது. இந்த 3 பேர் தான் நான் பாராட்டுகின்ற 3 பேர் அப்படின்னு இந்த 63 பேரில் சொல்கிறாரு. இந்த 3 பேரும் செய்தது வன் தொண்டு, யாருமே செய்ய இயலாத தொண்டு. இதுக்கு பிறகு கூட சிலர் சொல்லுவாங்க, இன்னொருவரை பேரை சொல்லும்போது கொஞ்சம் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் சொல்லி அவர் பேர் இறைவனுடைய பேரோடையே வரக்கூடியது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சிவனடியார்களுக்கு உணவிடுவது அப்படின்னு ஒரு ரெண்டு தம்பதியர் இருக்காங்க. அவர்களுடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்க விரும்பிய இறைவன் ஒரு முதியவர் வேடமிட்டு வந்து அவருடைய சிவனடியாரை வந்து உணவு உண்டார். அதற்கு பிறகு உங்களுக்கு வேண்டியது யாது அப்படின்னு கேட்கும்போது,
உன்னுடைய மனைவி வேண்டும் அப்படின்னு கேட்குறார் சிவனடியார். உடனே மனைவியையும் உடன் அழைத்து செல்லும்படி சொல்ல சுற்றத்தினர் அனைவரும் சூழ்ந்து கொண்டு அவரை தாக்குகிற போது அனைவரையும் கொன்று அவரை அழைத்து செல்லும்படி சொல்ல அப்பொழுது இறைவனே காட்சியளித்து உண்மையை உம்முடைய பெருமையை உலகுக்கு வெளிப்படுத்துவதற்காக எவ்வாறு செய்தோம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய செய்தியாக இருப்பது இதுவும் வந்தொண்டு. மென்தொண்டுங்கும்போது ஐயடிகள் காடவர்கோன்னு ஒருத்தர் இருக்கார், சீட்டு கட்டு விளையாடுவார், சீட்டு கட்டில் வெற்றி பெற்று அதில் கிடைக்கக்கூடிய காசில் உணவு படைத்து அடியார்களுக்கு உணவிட்டு அதற்கு பிறகு உணவு உண்ணக்கூடிய சிறப்புடையவர். இன்னொருவர் இதுவும் அடுத்த மென்தொண்டு குங்குலிய கலையனார்னு ஒருத்தர் பேர். குங்குலியம்னா சாம்பிராணி புகை போடுறாங்கல்ல கோயிலில், அதுக்கு பேர் குங்குலியம்னு பேர். குங்குலிய கலையர்னு ஒருத்தர் நல்ல வசதியோடு வாழ்ந்தவர். அவர் தினமும் கோயிலில் சென்று இறைவனுக்கு அந்த குங்குலியம் என்று அந்த சாம்பிராணி புகையை போட்டு வர்றார். அவரை வறுமை அடைய செய்கிறார் இறைவன். எங்கும் குங்கும அந்த குங்குலியமே கிடைக்கல. குழந்தை குட்டிலாம் வறுமையோடு பசியோடு இருக்கிற போது தன்னுடைய தாலியை தந்து இதை விற்று நெல் வாங்கி வருகைன்னு சொல்லும்போது நெல்லை வாங்குகிற போது எதிரே குங்குலியம் மூட்டை மூட்டையாக ஏற்றுவதை பார்த்து அந்த தாலியை அவரிடம் கொடுத்து விட்டு குங்குலியத்தை வந்து கொண்டு வந்து இறைவனுக்காகவே படைக்கக்கூடிய தொண்டு வந்தொண்டு. மற்றொருவர் ஒவ்வொரு நாளும் கோயிலில் விளக்கேற்றுவது என்பதை பணியை செய்து வருகிறார். இப்பொழுதும் கோயில் கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா பண்டைய காலத்து கல்வெட்டுகளில் இன்னைக்கு கூட பேப்பரில் வந்திருக்கு, சிவனடியார்கள் சுண்ணாம்பு போன்றவற்றை பூச வேண்டாம் அப்படின்னு பத்திரிகையில் தினமலரில் வந்திருக்கு. காரணம் 89 98 வரைக்கும் கும்பகோணம் கோயில் பகுதியை ஒவ்வொரு அடியடியாக நான் சுற்றி பார்த்தேன். ஏன்னா என்னுடைய பிஹெச்டி தலைப்புக்காக நான் மட்டும் இல்லை, எங்கள் மாமனாரும் சேர்ந்து சுற்றினோம். மாமனாரும் ஒரு தமிழ் பேராசிரியர், அதனால் ஒவ்வொரு கல்வெட்டையும் அவர் படித்து சொல்லுவார். நான் பக்கத்திலே உட்காந்து மாணவராக அதை எழுதிக்கணும், எழுதிட்டு வந்து வீட்டில் அதை படித்து காட்டணும், தவறு இருந்தால் அங்கேயே கொட்டுவார். அது மாதிரி மாமனாரும் மருமகனும் உள்ள ஒரு குடும்பம். அந்த கோயில் பகுதியை பற்றி திருக்குடந்தை சைவ கோயில்கள் ஒரு ஆய்வு அப்படின்னு தலைப்பிட்டு அது 98 பிஹெச்டி சென்னை பல்கலைக்கழகத்தில் வழங்கினாங்க. அந்த கோயில் பகுதியை முதல்ல பார்த்து வரும்போது நாகேஸ்வரன் கோயில், அங்கே இருக்கக்கூடியதில் நாகேஸ்வரன் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், கும்பேஸ்வரர் கோயில், மகாமக குளம், இந்த நான்கும் என்னுடைய ஆராய்ச்சிக்குரிய தலைப்பு. பல இடங்களில் கல்வெட்டுகள் தெளிவாக இருந்தது. அந்த பிஹெச்டி பட்டம் வாங்கின பிறகு மறுபடியும் மாமனார் வீட்டுக்கு கும்பகோணத்துக்கு போகும்போது நாம் செய்த பணிகள் ஏதாவது சரியாக இருக்கா என்று ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ப்பதற்காக போனோம். ஒரு இடத்துல கூட ஒரு 10 அளவிற்கு எல்லா இடத்துலையும் பெயிண்ட் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. எல்லாமே கல்வெட்டுகள். அந்த கல்வெட்டுகளை இன்றைய அளவுக்கு யாரும் படிக்க முடியாது. பழைய காலத்தில் குழந்தை கல்வெட்டுகள்னு ஒரு புக்கு இருக்குது, அதை வச்சு தான் பார்க்க முடியும். இன்னொரு மாணவர் எம்ஃபில் மாணவருக்காக, என்னுடைய மாணவர் ஒருத்தர் எம்ஃபில் என்ற ஒரு டிகிரிக்கு பொன் விளைந்த களத்தூருக்கு அழைச்சிட்டு போனார். ஏன்னா நலவெண்பான்னு ஒரு நூல் இருக்குது, புகழேந்தின்னு ஒரு புலவர் இருக்கார். அந்த ஊரில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் முன்குடுமீஸ்வரர்னு ஒரு சாமி பேர். இறைவனுடைய முன்பகுதியில் குடுமி இருக்குது, அந்த குடுமியில் முடி இருந்தது, அதனால் அவருக்கு பேர் முன்குடுமீஸ்வரர்னு பேர். அந்த தலைப்புக்காகவே அந்த ஊர் பகுதிக்கு போனோம். 33 கல்வெட்டுகள் இருக்குது அந்த ஊர் பகுதியில், இப்போ புத்தகத்தில் இருக்குது. ஆனால் அந்த 33 கல்வெட்டுகளையும் மறைத்து கீழே அடித்தளம் பூராவும் சிமெண்ட் பூசிட்டாங்க. இப்போ இருக்குது இப்போ. அதனால் நிறைய இடத்துல கல்வெட்டுகளில் இருக்கிறது கூட உங்கள் தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அது போன்று இருப்பது அனைத்தும் கற்பனைன்னு கூட எழுத முடியும். ஆனால் கல்வெட்டுகள் நம்மிடம் சான்றுகள் இருக்குது, சான்றுகள்லாம் மறைஞ்சு போச்சு. சரி, இந்த 3 வச்சுக்குவோம். இங்கே இதில் வரும்போது இது மாதிரி 63, அந்த 63 தனியடியார்கள்னு பேர். ஒவ்வொரு சிவனடியாருடைய வரலாற்றையும் தனித்தனியாக சொல்லுவது தனியடியார். 9 வகையில் பகுத்து சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை ஒரு பிரிவுன்னு சொல்லும்போது அது தொகையடியார். அந்த 72 உள்ளடக்கியது தான் பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூலாக வெளிவருது. இப்போ தமிழ்நாடு முழுவதும் சைவம் வைணவம் மேலோங்கி இருந்து பின்னால் சமணம் பௌத்தம் வந்ததுனால சமய மறுமலர்ச்சிக்காக நாயன்மார்கள் பல்வேறு இடங்களில் சென்று பல அற்புத நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி மக்களை சைவ சமயத்துக்கு திருப்புகிறார்கள். அதில் திருப்பு முனையாக செய்தவர்கள் 2, ஒருவர் திருஞான சம்பந்தர், இன்னொருவர் திருநாவுக்கரசர்.
இரண்டு பேருமே 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். இந்த திருஞான சம்பந்தர் சைவ மதம் தழைப்பதற்காகவே இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டவர். 6ஆம் நூற்றாண்டு சீர்காழி என்ற ஊர். சீர்காழி என்பது அந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நிறைய பேர் போயிருப்பீங்க. பக்கத்தில் சட்டநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, சிதம்பரத்துலேருந்து 17 கிலோமீட்டர் அந்த ஊர் பகுதி. அந்த சட்டநாதர் கோயில் குளம், அந்த குளத்துக்கு மேலே ஒரு சிலை கண்ணாடியில் இன்னமும் இருக்குது. அதில் ஒரு அந்தனர் கையில் குச்சியை வச்சுக்கிட்டு ஓங்குவது மாதிரி இருக்கக்கூடிய காட்சி பகுதிக்குரியவர் இந்த ஞானசம்பந்தர். ஏன்னா இது பூராவே எங்களுக்கு பெரிய புராணம், அண்ணாமலையில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால இந்த பகுதி முழுமையும் ஓரளவு தெரியக்கூடிய செய்தியாக இருந்தது. இவர் தன்னுடைய தந்தையார் குளிக்க போகிற போது தானும் வர்றேன்னு அடம் பிடிக்கிறாரு. மகனை கொண்டு வந்து அந்த சட்டநாதர் கோயிலினுடைய குளத்து கரையில் உட்கார வைத்துட்டு தான் மட்டும் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறார். நீண்ட நேரம் தந்தையை காணாத அந்த குழந்தை விண்ணை பார்த்து அழுதது. விண்ணில் இருக்கக்கூடியவர் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர்னா உடலில் பாதியை இறைவன் உமையம்மைக்கு வழங்கியவர். அவரை பார்த்து இவர் பாடுகிறார் செவியன். முதல் பாடல் அதுதான், வயது 3. பாடுகிற போது தந்தையார் குளத்துக்கரையிலிருந்து வெளியே வர்றாரு. மகனுடைய வாயில் எச்சிலோடு கூடிய பால் இருக்க கண்டு, உனக்கு எச்சில் பால் ஊட்டியது யார் அப்படின்னு குச்சியை எடுத்து ஓங்குகிற போது தான் இந்த தோடு உடைய செய்வேன்னு பாடுறார். அன்றிலிருந்து அந்த குழந்தைய கீழே விடாமல் தோல் மீதே தந்தையார் சுமந்து பல்வேறு இடங்களுக்கும் கால்நடையாகவே நடந்து போகிறாங்க. அப்படி இருக்கிற போது தான் ஒரு பகுதியில் இறைவனை சென்று வணங்குகிற போது கையை தட்டி வணங்குவதனால இறைவனே அவருக்கு பொன்னாலாகிய தாளத்தை கொடுக்குறாரு. மற்றொரு பகுதியில் அவரை எல்லோரும் சுமந்தே செல்வதனால பல்லக்கு கொடுக்குறாங்க. இறைவனுடைய பால் அமுதம் இவர் உண்டதுனால இவருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு முறை தந்தை மகன் என்ற உறவு. இவர் பாடிய பாடல்கள் 3000க்கு மேற்பட்ட பாடல்கள், அவற்றை 3 திருமுறைகளாக அடக்கியிருக்கிறாங்க. அதான் முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. 3900 பாடல், அதில் கிடைத்தது இந்த திருநீற்று சோழன் என்ற அந்த ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து பார்வையிடும்போது ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஒரு அறையில் போட்டு பூட்டப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் ஒரு திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்துலேயும் இந்த காட்சி பகுதியை காட்டுறாங்க. அப்போ அந்த ஓலைச்சுவடிகள்லாம் எடுக்கிற போது பலது செல்லரித்து போயிருக்கு. செல்லரித்தது போக எஞ்சிய பாடல்கள் ஒரு 3000க்கு மேற்பட்ட பாடல்கள், அதை 3 திருமுறைகளாக தொகுத்தாங்க. இப்போ திருமுறைங்கிற சொல்லுக்கு அடங்கல் முறைன்னு பேர், ஆர்டர், ஒரு ஒழுங்கு. அதில் 3 நிலையில் ஞானசம்பந்தருடைய பாடல்கள் இடம்பெறுகிறது. இந்த ஞானசம்பந்தர் 3 வயதிலேயே இறைவனுடைய கருணை இவருக்கு கிடைச்சிது அப்படின்னு மகிழ்ந்து திருநாவுக்கரசர் சீர்காழியை நோக்கி அவர் போகிறார். தன்னை நோக்கி திருநாவுக்கரசர் வருவதை கண்டு ஞானசம்பந்தன் வர்றார். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் வணங்குகிறார்கள். அப்பொழுது இந்த சமண மதம் மேலோங்கி இருந்ததால் சைவத்தை நிலைநாட்டுவதற்கு 2 பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு பகுதிக்கு போகிறாங்க. அந்த ஊர் பகுதி திருமறைக்காடு, அதுதான் இப்போ வேதாரண்யம் அப்படின்னு பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம். அங்கே கதவுகளை வேதங்கள் மறைத்திருக்கு, பக்தர்கள் உடனே சென்று உள்ளே வணங்க முடியல. அவ்வாறு இருந்தபோது நாவுக்கரசரை ஞானசம்பந்தர் அழைத்து பாடல்கள் பாடும்படி சொல்லும்போது 10 பாடல்கள் பாடுகிறார். இறைவனுடைய அந்த கோயில் கதவு திறந்தது. எல்லோரும் சென்று இறைவனை வழிபட்டார்கள். மீண்டும் வரும்போது ஞானசம்பந்தர் கதவு மூடுவதற்கு ஒரே ஒரு பாடல் பாடுகிறார், கதவானது மூடிக்கொண்டது. இதில் சார் ஒரு கேள்வி இருக்குது, ஏன் சார் அப்படிங்கிறதுலாம் அப்புறம் பிறகு நம்ம அந்த செய்தியை சொல்லலாம். இவர்கள் 2 பேரும் திருமறை காட்டில் இருக்கும்போது பாண்டிய நாட்டிலிருந்து மங்கையர்க்கரசி என்ற ஒரு பெண்ணு சைவ சமயம், அவருடைய கணவன் கூன் பாண்டியன், அந்த கூன் பாண்டியன் லிஸ்ட்டில் அதை கொடுக்கல, நிறைய பேர் இருக்கிறதுனால கொடுக்கல. அந்த கூன் பாண்டியன் சமண சமயத்தில் இருக்கிறான், மனைவி வந்து சைவ சமயத்தில் இருக்கிறான். அதனால் பாண்டிய நாடு முழுவதும் சைவமாக மாறணும்னு கருதி மங்கையர்க்கரசி முதலமைச்சர் குலச்சிறையார் என்பவரை அழைத்து, நீ சென்று இந்த 2 பேரையும் பாண்டிய நாட்டிற்கு வரும்படி அழைத்தார். பாண்டிய நாட்டிற்கு வந்து அழைக்கும்போது நாவுக்கரசர் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஞானசம்பந்தர் மட்டும் நான் துணிந்து நான் வரேன்னு போகிறார். விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கிறாரு. ஞானசம்பந்தர் வந்தால் பாண்டிய நாடு சைவமாக மாறிவிடும் என்று கருதிய சமணர்கள்
அவர் தங்கியிருந்த மாளிகையை தீ வைத்து கொளுத்தினார்கள். உடனே கோபம் வந்த ஞானசம்பந்தன், இந்த தீ முழுவதும் பாண்டிய மன்னனை சென்று அடைக அப்படின்னு சொல்லிட்டார். பாண்டிய மன்னனுக்கு அந்த தீ சென்று வெப்பு நோயாக, வெப்பு நோய்னா கடுமையான ஜுரமாக மாறிப்போச்சு. அடுத்த நாள் காலையில் அரசனை பார்ப்பதற்கு ஞானசம்பந்தரும் சமண முனிவர் சமண மதத்தைச் சேர்ந்தவர்கள் சென்று பார்த்தார்கள். உடனே இறைவன் அந்த கூன் பாண்டிய, என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நோயே ஞானசம்பந்தரும், மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய நோயை சமண சமயத்தைச் சேர்ந்தவர்களும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். உடனே திருநீரை எடுத்து, மந்திரமாவது நீரு வானவர் போற்றுவது நீரு என்று ஒரு 10 பாடலை பாடி திருநீரை பூசியதும் ஒரு உடலில் ஒரு பகுதியில் இருந்த நோயானது நீங்கியது. சமணர்களால் மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய நோயை நீக்க முடியல. அந்த பகுதியிலேயும் ஞானசம்பந்தர் திருநீர் பூசிய உடனே நோய் நீங்கியது. கூன்பாண்டியன் என்ற பெயர் நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயராக மாறியது. கூன்பாண்டியன் இப்போ நின்ற சீர் நெடுமாறனாக மாறினா 1000 மேற்பட்ட சமணர்களை கொன்று குவித்தான். பாண்டிய நாடு முழுவதும் சமணம் நீங்கி சைவமாக மாறியது. அதற்கு பிறகு ஞானசம்பந்தர் பல்வேறு இடங்களுக்கு சென்று இறுதி பகுதியை சென்னை பகுதிக்கு வருகிறார். மயிலாப்பூரில் ஒரு அற்புத நிகழ்ச்சி நடக்குது. மயிலாப்பூருக்கு கைலைன்னு ஒரு பேரம் உண்டு. கைலையே மயிலை அப்படின்னு போட்டிருப்பாங்க. கைலையை வணங்குவதற்கு மயிலையை வணங்கினாலே கைலையை வணங்குகிற சிறப்பு உண்டு அப்படின்னு அதை சைவர்கள் சொல்லக்கூடியது. அந்த பகுதியில் சிவநேசன் ஒரு செட்டியார் ஒருவர், அவருக்கு ஒரே பெண், அந்த பெண்ணுக்கு பேர் பூம்பாவைன்னு பேர். அது வளர்ந்து திருமண பருவம் எய்திய நிலையில் பாம்பு கடித்து இறந்து போகுது. ஞானசம்பந்தருக்கு தான் அந்த குழந்தையை திருமணம் செய்து வைப்பது என்று முடிவு செய்திருந்த நிலையில் இறந்ததுனால அந்த உடலை திருநீற்று பகுதியை மட்டும் எடுத்து ஒரு கும்பத்தில் வைத்து பாதுகாப்பாக வச்சுருக்காரு அந்த தந்தையார். அந்த பகுதிக்கு ஞானசம்பந்தர் வந்ததும் அந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த கும்பத்தை கொடுத்த உடனே மதில் சுவரில் வைத்து இறைவனை நோக்கி மட்டிட்ட புன்னை, அந்த பாடலுடைய முதல் வரி மட்டும் மட்டிட்ட புன்னை என்று பாடலை ஒரு 10 பாடலை பாடியதும் மீண்டும் எலும்புருவான பெண்ணாக மாறியது. இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று மற்றவர்களெல்லாம் வற்புறுத்திய போது, முதல்ல அந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்தவன் படைப்பு கடவுள், இப்பொழுது நான் அடுத்த முறை உயிர் கொடுத்ததுனால தந்தை என்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லி தந்தையார் விருப்பப்படி சிதம்பரம் அருகே உள்ள ஆச்சால்புரம் என்ற ஊரில் பெற்றோருடைய சம்மதத்தில் திருமணம் நடந்தது. திருமண கோலத்தோடு 16 இறைவனோடு 2.5 கலந்தார். இது ஞானசம்பந்தரை பற்றி முழு வரலாறு பகுதி. இதில் பல அற்புத நிகழ்ச்சிகளை அவர் நிகழ்த்தக்கூடிய பகுதியை இணைந்தது. அவர் பாடியது தேவாரம். இதனால்தான் 3 போட்டிருப்ப. 3 பாடியதுக்கும் தேவாரம்னு பேர். திருஞானசம்பந்தர் பாடியதுக்கும் தேவாரம்னு பேர். திருநாவுக்கு அந்த சூளை நோய் என்பது தீராத வயிற்று வலி. அதற்கு அந்த காலத்தில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்போது சமணர்களால் அந்த சூளை நோயை நீக்க முடியாத போது தன்னுடைய தமக்கை திலகவதியாரை வந்து பார்க்கிறார். தம்பியையும் அழைத்து சென்று கோயிலில் இறைவனை வணங்குகிற போது தீராத வயிற்று வலியும் நீங்கியது. இறைவனால் திருநாவுக்கரசு என்ற பெயர் பெற்றார். இன்று முதல் என்னை பாடியே நீ இறை தொண்டுகளை செய்து வருக அப்படின்னு சொன்னதும், அதற்கு பிறகு திருமணமே செய்து கொள்ளாத நிலையில் உழவார பணி என்பதை, கோயில்களை தூய்மை செய்கின்ற பணியையே தன்னுடைய 81 வரை செய்து வருகிறார். அப்படி இருக்கிற காலத்தில் தான் ஒரு முறை ஞானசம்பந்தரை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்து திருமறை காட்டில் சென்று கதவு திறப்பதற்கு பாடல் பாடியது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சமணராக இருந்தவர் மீண்டும் சைவராக மாறியதுனால இந்த மகேந்திரவர்மனுடைய காலத்தில் அப்பொழுது இருந்த சமணர்கள் பல்வேறு நிலையில் நாவுக்கரசரை பற்றி செய்திகளை சொல்லி அவர் மதம் மாறிய அடிப்படைக்கு வைத்து சுண்ணாம்பு காலவாயில் வைத்து கொளுத்துகிறார்கள். அப்போ தான் இந்த தேவார பாடலில் இந்த மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று தொடங்குகிற பாடலெலாம் இப்போ தான் வந்தது. சுண்ணாம்பு காலவாயில் வைத்து கொளுத்தி அவர் உயிர் போகாத நிலையில் யானையினுடைய காலால் இடரும்படி செய்து யானையும் கொல்லாத போது விஷத்தை கொடுத்தார்கள். விஷமும் நீங்கிய நிலையில் காலில் ஒரு பெரிய கல்லை கட்டி
நடு கடல் கொண்டு போய் இந்த கல்லை தள்ளி அவர் வகையை உள்ளே தள்ளுகிற போது கல்லே தெப்பமாக மிதந்து வந்தது. இப்படி நான்கு விதமான தண்டனைகள் பெற்ற நிலையில் யாமார்க்கும் குடியெல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு பாடி யாருக்காக நான் அடங்கியிருக்க வேணும்னு அவசியம் இல்லை அப்படின் தான் பல்வேறு இடங்களுக்கும் அவர் சென்று பல அற்புத நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகிறார். ஞானசம்பந்தரும் பல அற்புத நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகிறார்கள். தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பஞ்சம் ஏற்பட்ட போது இறைவனை வணங்கி தினமும் இரண்டு பொற்காசுகள் பெற்று அந்த பொற்காசுகள் மூலமாக ஏழைகளுக்கு உணவிடுகிற பங்குகளையும் செய்து வருகிறார். வயது மூத்த நிலையில் இவர் ஞானசம்பந்தர் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருப்பனந்தாள் அருகே இருக்கக்கூடிய செய்ஞலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பகுதி இருக்குது. அந்த ஊர் பகுதியில் ஞானசம்பந்தர் பல்லக்கில் போகும்போது அந்த பகுதியிலேயே நாவுக்கரசர் இருக்கிறார் என்பதை அறிந்து அங்கே இருக்கக்கூடியவர்களை விசாரிக்கிற போது அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்டார். நாவுக்கரசருக்கு வழங்குகிற மற்றொரு பெயர் அப்பர். அந்த பல்லக்கை சுமந்து வருபவர்களில் ஒருவர் நம்முடைய நாவுக்கரசர். உடனே வெளியே வந்து அடியேன் இங்குற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவரை ஒருவர் வணங்கினார்கள். இறுதி பகுதி திங்களூர் என்ற ஊருக்கு, அந்த திருவெண்காடுக்கு பக்கத்திலேயே பூம்புகாருக்கு போகிற வழியிலே திங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் பகுதியை வந்து அடைகிறார். அந்த ஊரில் திருநாவுக்கரசரையே குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு நாயன்மார் இருக்கார். அவர் பேர் அப்பூதியடிகள். அந்த அப்பூதியடிகள் அந்த ஊர் பகுதியில் குளம் வெட்டுவது, தூர் வாருவது, தண்ணீர் தொட்டி திறந்து வைப்பது போன்ற நல்ல காரியங்களை செய்து வருகிறார். எல்லாவற்றிற்கும் தன்னுடைய பெயர் வைக்காமல் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அந்த மாதிரி பெயரை வைத்திருக்கார். முதிய நிலையில் அங்கே வரும்போது அந்த ஊர் பகுதியில் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு வைத்திருப்பவர் யார் என்று அறிந்து தன்னுடைய பேரிலேயே அது வைத்திருப்பதை கண்டு அவரை காண்பதற்காக அப்பூதி அடிகளுடைய வீட்டிற்கு செல்கிறார். அந்த அப்பூதி அடிகளுடைய வீட்டிற்கு முன்னால் சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அப்பூதி அடிகள் அவரை வணங்கி தாங்கள் யார் என்று கேட்குறாங்க. அப்போ இவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது காலில் கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டபோது கல்லே தெப்பமாக மிதந்து வந்தது, அந்த திருநாவுக்கரசு தான் நான் அப்படின்னு தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார். தன்னுடைய குருநாதரையே நேரடியாக பார்த்ததுனால விழுந்து வணங்கி உணவு உண்ணும்படி தன்னுடைய இல்லத்தில் கேட்டுக்கொண்ட நிலையில் அந்த அப்பூதி அடிகள் சிறந்த சிவனடியராக இருந்ததுனால தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உயர்திணை பொருள், அகிரிணை பொருள் அனைத்திற்கும் திருநாவுக்கரசு என்றே பெயர் வைத்திருக்கு. அதனால் தன்னுடைய மூத்த மகன் திருநாவுக்கரசரை அழைத்து வாழை இலை அறிந்து வரும்படி சொல்ல, மற்றெல்லாம் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, இலையை அறிய சென்ற அந்த மகன் நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பற்றேன் அப்படின்னு சொல்லி இலையை அறுக்கிற போது பாம்பினுடைய விடம் கடிக்கப்பட்ட நிலையில் அந்த இலையை கொண்டு வந்து பெற்றோருக்கு கொடுத்து கீழே விழுந்து இறக்கிறார். இறந்துட்டார் தான் பெரும்பகுதி. அதனால் நல்ல ஒரு நிலையில் மகன் இறந்ததை கண்டு இது அபசகனம் என்று அறிந்து ஒரு ஓலைப்பாயில் சுருட்டி ஓலை அந்த குழந்தையை வீட்டினுடைய பின்பக்கத்தில் வைத்து உணவு உண்ணும்படி அந்த தன்னுடைய குருவை அழைக்கிற போது தன் பக்கத்தில் வேறு யாராவது ஒருவர் உணவு உண்ண வேண்டும் என்று கேட்கிற போது மகனை கேட்கிற போது மகனுக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்ல அந்த மகனை கொண்டு வந்து வைத்து விடம் நீங்குவதற்கு பதிகம் பாடு, அத்துடன் அந்த விடமானது அவருடைய உடலில் இருந்து நீங்கியது அந்த மூத்த திருநாவுக்கரசருக்கு. இறுதி நிலையில் தஞ்சாவூர் பகுதியில் நல்லூர் என்ற இடத்துல இறைவனுடைய சோதனை நடக்கிறது. விண்ணுலோகத்தில் இருந்து பெண்கள் ஆணும் பெண்ணுமாக அழகான மங்கையர்களும் வரக்கூடிய காட்சிகளை காணுகிறார். கோயில் பகுதி முழுவதும் நவரத்தினங்களாகவே கிடக்கிறது. அவை அனைத்தும் அவருக்கு இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்றும் இல்லாத நிலையில் இறைவனுடைய பாதம் பட்டதனால் இறைவனோடு இரண்டரை கலக்கிறார். இரண்டு பேரும் வாழ்ந்த காலம் ஆறாம் நூற்றாண்டு. திருநாவுக்கரசருக்கு 81 வயது இருக்கும்போது திருஞான சம்பந்தருக்கு 16. இந்த திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் 3066 பாடல்கள் மட்டுமே கிடைத்தது. அதை 312 பதிகங்களாக தொகுத்து 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை என்று தொகுத்திருக்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சுந்தரர். இந்த 7ஆம் நூற்றாண்டோடு சேர்த்து இந்த சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை சேர்த்து சொல்லிடுறேன், ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே ஆள் தான் வரப்போகிறாரு. சுந்தரர் பாடியது
1256 பாடல், 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, தேவார பதிகங்கள். அதாவது தேவாரம் பாடிய மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த சுந்தரன் தான் பெரிய புராணத்தினுடைய கதாநாயகன். இந்த சுந்தரனுடைய முற்பிறவி நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவனுக்கு பேர் ஆலால சுந்தரர்னு பேர். கைலாய மலையில் ஆலால சுந்தரர் இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருந்தபோது அவரை இரண்டு பெண்கள் காதலிக்கிறாங்க. ஒரு பெண்ணு பேர் கமலினி, இன்னொரு பெண்ணு பேர் அனிந்திதை. இது இறைவனுக்கு தெரிந்தது. மூன்று பேரையும் மண்ணுலகத்தில் பிறந்து இன்பம் துய்த்து வந்து அடைக அப்படின்னு அவரை வந்து அடைகன்னு இறைவன் ஆணையிட்ட நிலையில் அந்த திருவாமூர்னு சொன்ன முதல்ல நாவுக்கரசருக்குடைய ஊர், அதை அடுத்த ஊர் திருநாவலூர் அப்படின்னு பேர். அது ஒரு எம்எல்ஏ தொகுதி. அந்த திருநாவலூரில் சுந்தரர் பிறக்கிறார். சுந்தரர் பிறந்து, அதாவது அவங்களுடைய பெற்றோருக்கு செல்ல பிள்ளையாக 7 வயது ஆகிற போது, அந்த ஊர் பகுதியில் நரசிங்க முனையர் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். இந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக வளர்க்குறாரு. அந்த குழந்தை அந்தன குலத்திற்கு ஏற்பவும் அரச குலத்திற்கு ஏற்பவும் வளர்ந்து பெரியவராக திருமண பருவம் எழுதினார். திருமணத்திற்கு ஏற்ற பெண் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தேடுகிற போது மனம் வந்த புத்தூர் என்ற ஊரில் சடங்கவி சிவாச்சாரியார் என்பவருடைய பெண்ணை திருமணம் பேசி முடித்தார்கள். திருமணம் பேசி முடித்த நிலையில் மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு திருமணத்திற்கு வந்தார். அடுத்த நாள் காலையில் மணவறையில் அமர்ந்திருக்கிற போது அந்த முற்பிறவியினுடைய நிலையிலேயே ஆலால சுந்தரர் தன்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். மூணு பேர் காதல் தெரிஞ்சதும் மூணு பேரையும் மண்ணுலகத்தில் பிறக்கணும்னு சொன்னது காலை பிடிச்சி இறைவனை கெஞ்சுகிற போது, நான் வேண்டுகிற போது உங்களை தடுத்து ஆட்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அது நடக்க போகுது. திருமண பந்தலில் மாப்பிள்ளையை உட்கார்ந்துருக்காரு. முதியவர் வேடத்தில் சிவபெருமான் வந்தார். வந்தவர் அந்த மாப்பிள்ளையை பார்த்து, நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னார். எல்லோரும் அங்கே இருந்தவர்களாம் சிரித்தாங்க. இல்லை, அதுக்கு ஓலை இருக்கிறது, எங்கே அந்த ஓலையை எங்களிடம் காட்டு அப்படின்னு கேட்கும்போது இவரே கேட்குறாரு, மாப்பிள்ளையே கேட்குறாரு, ஓலையை உன்னிடம் காட்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதியவரிடம் ஓலையை பறிப்பதற்கு மாப்பிள்ளை தொடரும்போது அவர் முதியவர் ஓடுகிறார். கையில் இருந்த ஓலையை பிடிச்சி கிழிச்சு எரிஞ்சிட்டார். இப்போ என்ன இருக்குது, ரெக்கார்டு எங்கே இருக்குன்னு. அதனால் அவருக்கு பேர் சுந்தரருக்கு வன் தொண்டன். முதல்ல ஆலால சுந்தரன், இப்போ பேர் வன் தொண்டன். அவனுக்கு பேர் தான் சுந்தரன். சுந்தரன் வன் தொண்டன் என்று பெயர் பெற்றார். உடனே அவர் சிவபெருமான் சொல்கிறாரு, நீ கிழித்தது படி ஓலை, அதாவது சிராக்ஸ் காப்பி, ஒரிஜினல் வந்து திருவெண்ணைநல்லூரில் இருக்கிறது. எல்லாம் அந்த பக்கம் திருக்கோவிலூர் திருவெண்ணைநல்லூரை சார்ந்த பகுதிகள், எல்லாம் கடலூர் மாவட்டத்தோடு சேர்ந்து தென்னார்காட்டோடு உள்ள பகுதிகள் திருவெண்ணைநல்லூரில் இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியானா இந்த வழக்கு திருவெண்ணைநல்லூருக்கு செல்லட்டும். திருவெண்ணைநல்லூருக்கு சென்றது. நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரித்தாங்க. சொல்லுகிற போது அவர் சொன்னார், இவன் ஓலையை வலியை வாங்கி கிழிச்சிட்டான். மூல ஓலை என்னிடம் இருக்குது, நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தா அந்த ஓலையை தர்றேன் என்பது போல் அவர் சொன்ன உடனே உறுதியளித்தார்கள். ஓலையை கொடுத்தாங்க. அந்த ஓலையை ஒருவர் வாங்கி அதை படிக்கிறார். இந்த நீதிபதிக்கு நேராக பின்னா முன்பகுதியில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். எந்த ஒரு ஓலை கொடுத்தாலும் கோர்ட்டுக்குள்ளே அவர் மூலமாக தான் கொடுக்கணும். அவருக்கு பேர் அருள் பெரு கரணத்தன்னு பேர் அந்த காலத்தில். அவர் அந்த ஓலையை வாங்கி படிக்கிறார். அந்த ஓலையில் செய்தி இருக்குது, பத்திரம் இருக்குது. அருமறை ஆதி சைவன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வறுமுறை மரபுளோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்குவை என்னெழுத்து அப்படின்னு. இப்படிக்கு ஆதிசைவனாகிய சிவபெருமானுக்கு, வெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய பித்தனுக்கு, ஏன்னா இவர் பாடக்கூடிய பாடலில் பித்தா பிரேசுடின்னு பருது, பித்தனுக்கு நானும் என் பின்னார் வருகிற சந்ததியினரும் தொடர்ந்து தொண்டு செய்வோம், எந்தவித நிர்பந்தமும் இன்றி எழுதி கொடுக்கப்பட்ட ஓலை அப்படின்னு ஆரூரன்னு கையெழுத்திருக்கு. படித்த உடனே, இந்த ஓலை உன்னுடைய பாட்டன் தான் எழுதி கொடுத்தான் அப்படிங்கிறது ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த ஐ விட்னஸ்ன்னு கேட்குறோம். அந்த காலத்தில் அது மாதிரி பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை. இறுதியே என்ன இருந்ததுன்னு சொன்னால், அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய கையெழுத்தும் ஆவண காப்பகத்தில் மற்ற கையெழுத்துக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது
அவங்க தாத்தா கையெழுத்துன்னு நிரூபணம் ஆயிடுது. உடனே நீ இவருக்கு அடிமை வேலை செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சரி, உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அந்த முதியவர் முன்னே வந்தார், பின்னாலேயே இவரை சுந்தரர் போனார். கோயிலுக்குள்ளே சென்று இறைவன் மறைஞ்சிடுறாரு. விடை என்ற அந்த நந்தி அல்லது விடை என்ற காளை வாகனத்தில் தோன்றி, முன்பே நீ எனக்கு தொண்டனாக இருந்த, வேண்டுகிற போது தடுத்தாட்கொள்ளணும்னு சொன்ன, அதனால் தடுத்தாட்கொண்டேன் அப்படின்னு செய்தியை சொல்லி அன்றிலிருந்து அவர் அந்த திருமணமும் நின்று போச்சு. அதுக்கு பிறகு வகுப்பில் நாங்கள் கேட்டோம், அந்த பொண்ணு அப்புறம் என்ன சார் ஆச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு அதோட திருமணத்தை பற்றி அந்த செய்திகளை அதில் கொண்டு வந்து காட்டல. ஏன்னா சில பகுதிகளில் ஆசிரியர் எந்த பகுதியை சொல்லணுமோ அந்த பகுதியை சொல்லிவிட்டு எஞ்சிய பகுதியை விட்டுடுவார் நம்ம பகுதிக்கு. இப்போ கம்பராமாயணத்தில் அப்படி பாடப்பகுதியை படிக்கிற போது, இலக்குவனை பற்றிய மனைவி பேர் ஊர்மிளை. இலக்குவன் மனைவி பேர் ஊர்மிளை. இலக்குவன் இவ்வளவு தூரம் ராமன் சீதையோடு வாழ்ந்து வர்றாரு, அவனுடைய மனைவியை பற்றி எங்கேயாவது இருக்குன்னா ஒரே ஒரு பாடலில் மட்டும்தான் இருக்குது, மற்ற செய்தியை விட்டுட்டாங்க. அது மாதிரி சடங்கவி சிவாச்சாரியுடைய மகள் என்னாச்சுன்னு நாங்கள் வகுப்பில் கேட்டோம், அதோட அந்த அம்மா பெண்ணுக்கு போயிட்டுதுன்னு சொல்லிட்டேன். அதோட முடிஞ்சு போச்சு. இங்கேயும் இறைவனுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லியாச்சு, இறைவனை பற்றியே பாடி நேராக திருவாரூர் போகிறார். திருவாரூர் போனால் முற்பிறவியினுடைய அந்த பெண்ணு கமலினி என்ற பெண்ணு பறவையார் என்ற பெயரில் அங்கே பிறந்திருக்காங்க. இறைவனுடைய தொண்டுகளை செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவரை கோயிலில் சென்று சந்திக்கிறாரு. சந்திக்கிற போது இந்த காதல் பற்றிய செய்திகள்லாம் அதிலே பெரிய புராணத்திலே காதல் பாடல்கள்லாம் சில பாடல்லாம் அகப்பாடல் மாதிரி அமைப்புகளில் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததும் இறைவன்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த பெண்ணை எனக்கு நீ திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா இறைவனுக்கு இவருக்கும் உள்ள தொடர்பு நட்பு, முதல்ல நாவுக்கரசர் சொல்ல மறந்துட்டேன், ஆண்டான் அடிமை. முதல்ல இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர் தந்தை மகன், அடுத்தவன் ஆண்டான் அடிமை. இவர் நட்பு என்ற நிலையில் திருமணம் செய்யணும்னு சொன்னவுடனே அவரும் இறைவனும் ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். சில காலம் வாழ்ந்து வந்தார். உடனே பல்வேறு இடங்களுக்கு அவர் செல்ல வேண்டியது இருக்குது. அதில் கூட ஒரு சிறு பகுதி, இறைவனை வேண்டி இவர் செல்லும்போது விருத்தாசலம் என்ற திருமுதுகுன்றத்தில், திருமுதுகுன்றம் பழமலைநாதருங்கிறதெல்லாம் இப்போ உள்ள பேர், விருத்தாசலம் அது பழைய பேர். அங்கே ஒரு பொன் கட்டி இவருக்கு பரிசாக கிடைக்கிற போது, அந்த பொன் கட்டியை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியல, ஒரு குறியீடு செய்து மணிமுத்தா நதியில் போட்டுட்டு போகிறார். பின்னாளில் திருவாரூரில் மனைவியோடு சேர்ந்து அந்த குளத்தில் மூழ்கி எழுந்து அந்த பொன் கட்டியை பெற்றார் என்பது அதில் ஒரு அற்புத நிகழ்ச்சிகளில் ஒன்று. அப்படி பறவையாரை விட்டு சென்னை பகுதிக்கு வரும்போது சங்கிலியாரை வந்து பார்க்குறாரு. சங்கிலியாரம் பறவை சங்கிலியாரம் சுந்தரரும் சந்தித்த இடம் இப்போ கூட காம்பவுண்ட் சுவர் போட்டு கம்பி போட்டு வச்சுருக்காங்க. வடிவுடை அம்மன் கோயிலில் திருவொற்றியூரில் இருக்குது. அங்கே தான் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க கோயிலில். சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஆனால் இறைவன் ஒரு நிபந்தனையோடு திருமணத்தை செய்து வைக்கிறார். ஊர் எல்லை பகுதியை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவரும் தாண்ட மாட்டேன்னு உறுதி அளித்து திருமணமும் நடந்தது. சில காலங்களில் பறவையாருடைய நினைவு வந்தது. ஊர் எல்லை பகுதியை தாண்டிய உடனே இரண்டு கண்களும் சுந்தரருக்கு போய்விட்டது. அப்புறம் காஞ்சியில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரை வணங்கி ஒரு கண்ணும், மற்றொரு பகுதி அந்த திங்களூர் பகுதிக்கு அருகே ஏறக்குறைய திருவாரூர் பகுதிக்கு போகும்போது மற்றொரு கண்ணும் கிடைத்து, திருவாரூருக்கு செல்லுகிற போது பறவையார் தன்னுடைய வீட்டினுடைய கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. திருவொற்றியூரில் இவருக்கு வேறு ஒரு திருமணம் நடந்தது என்ற செய்தி தெரிஞ்சு போச்சு. இறைவனிடமே வேண்டி, பறவையாருக்கும் எனக்கும் சண்டையாக இருக்குது, நீ தான் அந்த திரும எங்கள் ரெண்டு பேரையும் தீர்த்து சமாதானம் செய்து வைக்கணும்னு சொல்ல, இறைவனே அந்த திருவாரூர் பகுதிகளெலாம் நடந்து சென்றார் அப்படிங்கிறதால திருவாரூரும் ஒரு புண்ணிய பூமியாக சொல்லக்கூடிய பகுதி. ரெண்டு பேரையும் சமாதானம் செய்து வைக்கிறார். இது மற்றொரு சிவனடியாருக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துது. அவன் பேர் ஏயர்கோன் கலிக்காமர்னு பேர். எவனாவது மானிட காதலுக்கு இறைவனையே தூதா அனுப்புவானா, நடந்து போகும்படி சொல்லுவானா அப்படின்னு கோபம் வந்தது. அதனால் அவருடைய கோபத்தை தீர்க்க இந்த சுந்தரர் தான் போகணும்னு ஏற்பாடாகிட்டு. சுந்தரர் அந்த அவருடைய கோபத்தை தீர்ப்பதற்காக போகும்போது சிவபெருமானியே நடக்க செய்தவன் இவன் நம்ம வந்து பார்ப்பதா என்று கருதி தன்னுடைய கையில் இருந்த அந்த ஆயுதத்தால் கத்தியால் உடலில் குத்தி கொண்டு கீழே மயங்கி கிடக்கிறார். அவருடைய மனைவியும் தன்னுடைய கணவருக்கு ஏற்பட்ட துயரத்தை மறைத்து வந்த சுந்தரரை வரவேற்று அவர் இப்பொழுது உறக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்ல, விரைந்து சென்று பார்க்கும்போது இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்கிற போது தன்னால் தானே இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று கருதி சுந்தரர்
அந்த உடைவாளை எடுத்து தனக்குத்தானே குத்தி கொள்ள முயலுகிற போது தடுத்து நிறுத்தப்பட்டார். இறுதியில் சேரமான் பெருமாள் அப்படிங்கிறவருடைய நட்பு ஏற்பட்டு, சேரமன்னனுடைய நட்பு ஏற்பட்டு, மானிட இந்த உடலோடு சிவபெருமானே கதாகாலட்சேபம் இருக்குது, சிவபெருமானே கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை யானையில் ஏறி இந்த கைலாய மலைக்கு போனார். அவருடைய நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் ஔவையாரை வேண்டினார். ஔவையார் உடனே அந்த அவர் வணங்கக்கூடிய யானையிடம் சொல்லி துதுக்கையாலே தூக்கி அப்படியே கைலாய மலையில் அந்த அம்மா வைக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கைலாய மலையினுடைய காட்சியெல்லாம் பார்த்த உடனே இந்த சேரமான் பெருமாளுக்கு ஒரு சிற்றிலக்கியம் எழுதணும்னு ஒரு ஆசை வந்தது. அதுதான் முதல் உலா ஆதி உலா என்ற திருக்கைலாய ஞான உலா சிற்றிலக்கியத்தில். இப்படி மானிட உடலோடு அவர் யானையிலையும் அவர் குதிரையிலையும் சென்று சேர்ந்தார்கள். அவர் பாடிய பாடல் ஒரு 1256 பாடல். அடுத்து மூணு பேர் தேவாரம் பாடியவர்கள். நாயன்மார்னு வரும்போது மாணிக்க வாசகர், இவர் பாண்டிய மன்னனிடம் முதலமைச்சராக விளங்கியவர். குதிரை வாங்குவதற்காக பணம் கொடுத்தாங்க. பழைய காலத்தில் குதிரைகளும் விலை உயர்ந்த மதுவும் கரும்பு போன்றவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. குதிரையை வாங்குவதற்காக சென்றவர் திருப்பெருந்துறை என்ற இடத்துல சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டி நீண்ட காலம் அங்கேயே தங்கிடுறாரு. குறிப்பிட்ட காலத்தில் குதிரை வர வேண்டும் என்று மன்னன் ஆணையிட்ட நிலையில் இறைவனுடைய கருணையால் காட்டில் இருந்த நரிகளெல்லாம் பரிகளாக மாறியது, பரின குதிரைகளாக மாறியது. மன்னன் ரொம்ப மகிழ்ந்தான். ஆனால் அடுத்த நாள் மீண்டும் அது நரியாக மாறி இருந்த குதிரைகளையும் தின்றதுனால மன்னனை அந்த முதலமைச்சராகிய மாணிக்க வாசகரை சிறையில் அடைக்கிறான். அதனால் வையை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த வையை ஆற்றில் வீட்டுக்கு ஒருவர் மண் சுமக்க வேண்டும். அதில் வந்தி என்ற பாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட நிலைச்சு திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடியது. இவர் பாடிய பாடல்களில் சிறப்புடையது ரெண்டு, ஒன்று திருக்கோவையார், இன்னொன்று திருவாசகம். அப்போ முதல் மூன்று திருமுறைகள் ஞானசம்பந்தர், அடுத்த மூன்று திருமுறைகள் நாவுக்கரசர், ஏழாம் தேவார திருமுறை சுந்தரர், எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகருடைய திருக்கோவையார் திருவாசகம் என்ற இரண்டு நூல்கள். இது இறைவனோடு இவர் கொண்டிருந்த நட்பு நாயக நாயகி பாவனை. இறைவனை கதாநாயகனாகவும் தன்னை கதாநாயகியாகவும் வைத்து பாடப்பட்டது. அதில் கூட இவர் எல்லாமே அருளை வழங்கக்கூடிய பாடலையே பாடினதுனால மாணிக்க வாசகர் தான் காதலியாச்ச. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு காதல் பாடலாக பாடு அப்படின்னு சொல்லுகிற போது அது சொல்கிறாங்க. அந்த கதைப்பகுதி தான் சொல்கிறாங்க, நான் வேணால் பாடலை பாடுறேன் எழுதிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரேன். அது திருக்கோவையாருக்கு ஒரு கதைப்பகுதி. சரி நீ பாடு. அது நடந்த இடம் சிதம்பரம் பக்கத்தில் நடராஜர் கோயிலில் பாடுறாரு. இவர் ஒரு 400 பாடல் பாடிய நிலையில் உறங்கிடுறாரு. இந்த பாடல் முழுதும் சிவபெருமானை அடி எடுத்து கொடுத்து ஓலைச்சுவடியில் இருந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற சிறப்பு இந்த திருவாசகத்துக்கும் சிறப்புடையது. பெரும்பாலும் இறப்பு நிகழ்ச்சிகளில் சிவபுராணம் என்பதை பாடக்கூடியது பெரும்பாலான இடங்களில் இந்துக்களில் இன்றும் உள்ள ஒரு பகுதி பக்தி பாமாலை. இந்த மாணிக்க வாசகருடைய பகுதிகளில் ஒன்று தான் திருவம்பாவை. திருவம்பாவையில் இருக்கக்கூடிய பாடல்கள் 20 பாடல்கள். அந்த 20 பாடலாம் அந்த மார்கழி நீராடல் நிகழ்ச்சி நடந்த பிறகு மகளிர் பாடி எழுப்பக்கூடிய இந்த தலைவியை எழுப்பக்கூடிய பாடலாக இருப்பது திருவம்பாவையினுடைய பாடல்கள். இதற்கு இணையான பாடல்கள் ஆண்டாளுடைய திருப்பாவையில் வருகிற 30 பாடல்கள். ஆண்டாள் பாடியது 30 பாடல் திருப்பாவை, மாணிக்க வாசகர் பாடிய 20 பாடல் திருவம்பாவை. அதற்கு அடுத்த நிலையில் தில்லை திருமுறைன்னு, தில்லைன்னா தில்லை மரங்கள் சூழ்ந்த பகுதி, அது சிதம்பரம்னு இப்போ வழங்குகிறோம். அங்கே இருக்கக்கூடியது ஒரு 30 பாடல்கள். அதை பாடிய புலவர்கள் ஒரு 9 பேர், திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர்ன்னு அந்த இலக்கிய வரலாறு புக்கிலே கொடுத்துருப்பான். இந்த 9 பேரும் பாடிய பாடலை தில்லை திருமுறைன்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு திருமூலர் என்பவர் பாடிய பாடல் 10 திருமுறை, அது திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் பல பாடல்கள் 10 திருமுறையில் இருக்கும்போது வானசாஸ்திரத்தை பற்றியும் சமயம் பற்றிய சிறப்புகளையும் சொல்லக்கூடிய பல பாடல்கள் இருக்குது. இதுலேயும் ஒரு புராண கதை இருக்குது. இவர் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையர் குலத்தவர் என்றும் இறைவனை காண வேண்டும் என்று கருதி
கூடு விட்டு கூடுகிற பாய்கிற நிலையில் தன்னுடைய உடலை மட்டும் கழட்டி வச்சுட்டு உயிர் மட்டும் தனியே சென்று கைலாயத்திற்கு போனது. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் இவர் இறந்தார் என்று கருதி அவருடைய உடலை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. இறைவனை பார்த்து திரும்பி வந்த உடனே அந்த உடல் இல்லாத போது அந்த உயிர் வேறு ஒரு திருமணமானவருடைய உடலில் போய் சேர்ந்து போகுது. அதனால் அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாத நிலையில் தவம் இருக்கிறார். இரவு அது அந்த ஆண்டு முழுவதும் தவம் இருப்பார். ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் பாடுவார். அவ்வாறு பாடப்பட்ட பாடல்கள் 3000 பாடல்கள். அதுதான் 10 திருமுறை. 12 புலவர்கள் பாடிய 40 நூல்கள் 11 திருமுறை. அதில் காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதி கூட இருக்குது. இந்த 63 நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார். எல்லாமே பக்தி சொற்பொழிவு மாதிரி. காரைக்கால் அம்மையாருங்கிறவங்களுக்கு பேர் இயற்பெயர் புனிதவதி. அவங்க கணவர் பேர் பரமதத்தன். காரைக்காலில் வாழ்ந்து வந்தார்கள். இரண்டு பேருக்கும் புனிதவதிக்கு கடவுள் கொள்கை உண்டு. பரமதத்தன் கடவுள் கொள்கை இல்லாதவன். பெற்றோருடைய ஏற்பாட்டின் போது திருமணம் நடந்தது. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட போது கடைக்கு வந்த ஒருவர் 2 மாங்கனிகளை கொடுக்க, அது புனிதவதியார் சமையல் வேலையெல்லாம் ஈடுபட்டு இருந்த போது புனிதவதியினுடைய சிறப்பை வெளி உலகிற்கு தெரிவிக்க விரும்பிய சிவபெருமான் ஒரு முதியவர் வேடமிட்டு அந்த இடத்திற்கு வரும்போது வந்த சிவனடியாருக்கு உடனடியாக உணவிடுகிற போது தன்னுடைய இல்லத்தில் இருந்த மற்றொரு ஒரு மாங்கனியை எடுத்து அந்த சிவனடியாருக்கு வைக்க அந்த சிவனடியார் வாழ்த்தி உணவு உண்டு மறைந்து போகிறார். கடையிலிருந்து வந்த கணவர் உணவு உண்ணுகிற போது மற்றொரு மாங்கனி இருந்தது. அந்த மாங்கனியை எடுத்து வைத்தார். அந்த மாங்கனி சுவை மிகுந்ததாக இருந்தது. உடனே கணவர் கேட்கிறார், இன்னொரு மாங்கனி இருந்ததே அதை கொண்டு வான்னு சொன்னாராங்கும் போதே இதை ஏமாத்தது மாதிரி கொண்டு வா என்று சொன்னார். கணவன் கேட்டு இல்லை என்று சொல்லக்கூடாது என்று இறைவனை வேண்டுகிறார். ஒரு கனி கிடைக்கிறது. கனியை கொண்டு வந்து வைத்தார். உணவு உண்டு என்ற மகிழ்ந்த அந்த பரமதத்தன், முன்பு உண்ட கனியை விட இது சிறப்புடையதாக இருக்கிறது என்ன என்று விவரம் கேட்கிற போது நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னார். எங்கே உங்கள் இறைவனிடம் கேட்டு மற்றொரு கனியை பெற்று வா என்று சொல்லும்போது இறைவனை வேண்டுகிற போது கனி கிடைத்தது. அதை பார்த்து பயந்து இரவோடு இரவாக பரமதத்தன் மதுரைக்கு செல்கிறார். மதுரையில் தங்கியிருந்து அங்கே ஒரு பெண்ணை திருமணம் செய்து தன்னுடைய மனைவிக்கு மனைவியினுடைய பெயரையும் அந்த குழந்தைக்கும் வைத்திருக்கிறார். தன்னுடைய கணவன் மதுரை பகுதியில் இருக்கிறார் என்று அறிந்து பெற்றோர்களோடு சேர்ந்து புனிதவதியார் மதுரைக்கு போகிற போது பரமதத்தன் அந்த புனிதவதியினுடைய காலில் விழுந்து வணங்குகிறார். நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே அதற்கு பிறகு அந்த பெண் அவருக்கு திருமணம் ஆயிற்று என்பதனால் இந்த புனிதவதி இறைவனிடம் வேண்டி, இளமையுடைய இந்த வடிவம் எனக்கு தேவையில்லை, என்னை பேய் உருவமாக மாற்றிவிடு. பேய் வடிவம்லாம் எப்படி இருக்குன்னு பாரதி ராஜா படம் பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் பேய் வடிவமாக மாற்றிவிடு என்று சொன்ன உடனே பேய் வடிவமாக மாறினார். இறைவனை காண வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. கைலாய மலையை காண்பதற்காக நடந்து வருகிற போது கால்களெல்லாம் தேய்ந்து போய் விடுகிறது. தலையால் நடந்தாவது உன் இடத்தை அடைவேன் என்று சொன்ன உடனே இறைவனே காட்சியளிக்கிறார். அப்போ இறைவன் காட்சியளித்த உடனே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன, சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஆனால் பேர் தாயுமானவன் ஒரு பேரும் உண்டு. அது சீரியலுக்கு வேறு பேர் வச்சுருக்காங்க. இருந்தாலும் தாயுமானவன் என்று அவருக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. அதனால் அம்மை உணவிட்டதுனால தாய் போன்றவள் என்று சொல்லி உங்களுக்கு வேண்டிய வரம் யாதுன்னு கேட்கும்போது, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உம்மை மறவாமை வேண்டும், நீ ஆட வேண்டும் நான் பாட வேண்டும், உன் தூக்கிய திருவடியின் கீழ் இருக்கும் பேர் வேண்டும் அப்படின்னு இந்த அம்மா கேட்டாங்க. அவரையெல்லாம் நீங்கள் திருவாலங்காடு என்ற பகுதியில் காணலாம் என்று சொல்ல, திருவாலங்காட்டில் இந்த அம்மா பாட பரமசிவமும் பார்வதியும் நடனம் இடுகிறார்கள். அது 100 பாடலாக மாறுகிறது. அதுதான் காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதி. இது தோன்றிய காலம் 5 நூற்றாண்டாக இருந்தாலும் இந்த 12 புலவர்கள் பாடிய 40 நூல்களில் இடம்பெறுகிறது. மற்றொருவர் நக்கீரர். நக்கீரருடைய பாடல் ஒன்று, திருமுருகாற்றுப்படை ஒன்று வருது, நெடுநல் வாடை ஒன்று வருதுன்னு சொன்னேன். அந்த நக்கீரர் நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னார். திருவிளையாடல் சினிமா, பழைய திருவிளையாடல் பார்த்ததில்
அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூன்றாவது கண்ணை திறந்த உடனே, ஏன்னா திருவிளையாடல் ஆரம்பங்கிறது இப்போ ஒரு படம் இல்லையா, அதனால் பழைய படம்னு சொன்னேன். மூன்றாவது கண்ணை திறந்த உடனே சிவபெருமானால் எரிக்கப்பட்டார். மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து, அதற்கு பிறகு அந்த நக்கீரர் நேராக கைலை மலையை காண வேண்டும் அப்படின்னு வருகிறார். அப்படி கைலை மலையை காண வரும்போது காளத்தி மலையில் தங்கியிருக்கிறார். காளத்தி மலையிலேயே இறைவன் அவருக்கு காட்சியளிக்கிறார். அங்கே ஓடுகின்ற நதிக்கு பேர் ஸ்வர்ணமுகி ஆறு அப்படின்னு பேர். இப்பொழுது பழைய பேர் அதுக்கு பொன்முகலி ஆறு. இப்போ அந்த பகுதியில், இப்போ திருத்தணிக்கு அந்த பகுதி போயிட்டாலே நம்முடைய பகுதியே கிடையாது. ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் படம்லாம் போட்டு தெலுங்கில் அவங்க படம் மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க. அது என்னென்னலாம் தெரியாது, தெலுங்கு எனக்கு தெரியாததுனால அது சரியாக தெரியல. ஆனால் அந்த ஆற்றுக்கு பேர் ஸ்வர்ணமுகி ஆறுன்னு பேர். அந்த ஆற்றிலேயே இறைவனுடைய அந்த கைலை மலையினுடைய காட்சியை அவர் கண்டார். அதனால் கைலை பாதி காலத்தி பாதி அப்படிங்கிற நூலையும் எழுதினார். அந்த நூல்களும் அந்த 40 நூல்களில் அடங்கக்கூடியது. சேக்கிழாருடைய பெரிய புராணம் 12 திருமுறை. இந்த சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவன் அனபாயன் என்ற 2 குலத்துங்க. சீவக சிந்தாமணி என்ற நூலை படித்து காமச்சுவையுடைய நூலாக இருந்ததுனால அதன் மீது தீவிரமாக பற்று இருந்தது. மன்னன் சமண சமயத்தில் எங்கே சேர்ந்து விடுவானோ என்று கருதி இந்த குன்றத்தூரை சேர்ந்த சேக்கிழார் சோழனுடைய முதலமைச்சராக விளங்கியதனால் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை எல்லாம் தேடி தொகுத்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து சித்திரை மாதம் முதல் நாள் இறைவனே அடியெடுத்து கொடுக்க உலகலாம் என்று தொடங்கி ஓராண்டு காலம் அந்த 4286 பாடலை பாடி முடிக்க மன்னன் அவரை பாராட்டி தன்னுடைய பட்டத்து யானையிலேயே ஏற்றி நகரை 4 வீதிகளையும் சுற்றி வந்த அந்த பெரிய புராணம் எழுதிய சேக்கிழாருக்கு 2 நூல்கள் 200 பாடல் அடிப்படையாக கிடைச்சது. அந்த 200 பாடலில் 100 பாடல் திருத்தொண்ட தொகை. அதை பாடியவன் சுந்தரர். சுந்தரர் எங்கே பாடினான்னா திருவாரூரில் பாடினான். அந்த 100 பாடலில் 63 பேருடைய வரலாறு பகுதியும் இணைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த 12 திருமுறைகளையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பின்னு பேர். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு பேர் செராம்பேட்டைன்னு இருக்குது இப்போ. ஆனால் பழைய பேர் அது சிறகிழந்த நல்லூர்னு பேர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரை வணங்கி இந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் 12 திருமுறைகளையும் தொகுத்தார். சைவ கோயில்களில் ஒரு கண்ணாடி உள்ள ஒரு 12 நூல்களை வச்சு மேலே பூவெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த சைவ திருமுறைகள் 12 அப்படிங்கிறது. இதிலேயே பெரும்பகுதியும் 4 பேர் தான் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதை நாயன்மார்கள்னு சொல்லுவோம். இப்போ கோயில்களில் பெரும்பகுதி 63 நாயன்மார்களுடைய சிலை இருந்தாலும் தனி மனித 4 பேருடைய சிலை பகுதியும் இடம்பெற்றிருக்கோம். அந்த 63 சிலைகள்லேயே எங்கள் ஆசிரியர் சொன்ன பிறகு தான் போய் பார்த்தோம், காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்தது மாதிரி இருக்கும், மற்ற சிலைகளெல்லாம் நின்ற வண்ணம் இருக்கும். ஏன்னா இவங்க அம்மாங்கிறதுனால உட்கார வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு அந்த பக்தியினுடைய நிலையில் அந்த செய்திகளை இந்த பாடப்பகுதியிலே சொன்னாங்க. அதனால் திண்ணப்பன் என்ற தன்னையே கொடுத்த செய்தி, இளமையை துறந்த நிலையில் நீல கண்ட குயவனார் தன்னுடைய பிள்ளையாக்கிய பரஞ்சோதி என்ற தொண்டர் மூவரும் செய்த தொண்டுகள் வன் தொண்டுகள் செய்தாங்க. தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வரலாறுக்கூடியது தனியடியார்கள் 63 பேர். காலகட்டங்களில் வாழ்ந்தவர்கள் தொகையடியார்கள். எல்லாம் தொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் சோழன். வாழ்ந்து வந்தவர் நம்பியாண்டார் நம்பி. நம்பி எழுதிய நூல் திருவந்தாதி. திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதியும் சேர்த்து தான் பல்வேறு இடங்களுக்கு சென்று 4 பாடுவதற்கு காரணமாக அமைந்தது. அதனால் பெரிய புராணம் இலக்கியமாக இருந்தாலும் காப்பியம் வாழ்ந்த மற்றொரு வளர்ச்சி பெற்ற ஒரு நூல் கம்பராமாயணம். பிற்காலத்துடைய காப்பியங்கும் போது கம்பராமாயணம் சில பெருங்காப்பியங்கள்னு வரும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி, குண்டாபதி. பிற்காப்பியங்கள்னு வரும்போது
மார்க்கம், கிறித்தவ மதத்தினுடைய தேம்பாவணி, மதத்தினுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற சீராப்புராணம், இந்த பெருங்கதை என்ற காப்பியம், அதற்கு ராவண காவியம் காப்பியங்கள் என்ற நிலையம், உதயணகுமார நாககுமார இடங்களில் நம்ப தகுந்தது மாதிரி சில செய்திகளை சொன்னாதான் அது மக்களிடையே பெரும்பாலும் நம்பக்கூடியதாக இருக்கும். சில புராண கதைகள் இந்த கோயில் பகுதியில் சுற்றி வந்ததுனால பல வர வேண்டிய இல்லை, பிஹெச்டி வர வேண்டி சுற்றி வந்ததுனால அந்த குடந்தை பகுதியில் ஒரு இறைவனுக்கு பேர் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் அப்படின்னு அவருக்கு பேர். கரும்பு வண்டியை ஏற்றி கொண்டு ஒருவர் நள்ளிரவில் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு உறங்கி கொண்டு இருந்திருக்கு. இந்த கரும்பு நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடித்த கரும்பு. இப்போ கூட கரும்புலாம் வச்சு சாமி கும்பிட்டுருப்பீங்க. அந்த கரும்பில் ஒன்று கேட்குற போது அந்த வண்டி ஓட்டி அந்த விநாயகரை அடித்து விரட்டி இருக்கிறேன். அடுத்த நாள் காலையில் அவன் கரும்பை எடுத்து விற்க செல்லுகிற போது ஒருவர் கூட அந்த கரும்பை வாங்கவில்லை, எல்லாம் கசப்பாக மாறியது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பேர் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் அப்படின்னு ஒரு புராண கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்னொரு பகுதியில் வரும்போது ஜுர விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகரை பார்த்தேன். அதாவது நீண்ட நாள் ஜுரமாக இருந்ததுன்னா அந்த விநாயகருக்கு மேலே சல்லடை வைத்து ஜல்லடை வெந்நீரால் அபிஷேகம் செய்தால் நீண்ட நாள் ஜுரம் நீங்கிவிடும், அதனால் ஜுர விநாயகர் அப்படின்னு. சரி, அந்த விநாயகரை வணங்கிட்டு போகும்போது ஒரு அம்மா நீண்ட நேரம் அழுது இறைவனோடு பேசி கொண்டிருந்த பிறகு அவங்கள கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற போது பக்கத்தில் இருந்து அவங்கள கேட்கும்போது அவங்க வணங்கக்கூடிய விநாயகர் பார்த்திங்கன்னா கோற்று விநாயகர் அப்படின்னு இருந்தது. கோற்று, COURT, கோற்று. நீண்ட நாள் வழக்கு முடிவு பெறாத நிலையில் இருந்ததுன்னா அந்த விநாயகரை வணங்கி சென்ற அந்த வழக்கில் வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனால் கோற்று விநாயகர்னு இருந்தது. பாண்டியர் பெருமாட்சி அப்படின்னு பாண்டிய மன்னருடைய சிறப்புகளை சொல்லுகிற ஒரு நூலில் இது மாதிரி ஒரு செய்தி, பாண்டிய மன்னனுக்கும் இந்திரனுக்கும் இடையே சண்டை வந்துடுது. இந்திரன் உடனே மழை பெய்வதை தடுத்து நிறுத்திடுறான், ஏன்னா வருண பகவான் இல்லையா. அதனால் பாண்டிய நாடு வறட்சி விட்டது. வறட்சி விட்டதுனால இந்திரனே நேரடியாக அவன் வெற்றி பெற்றான். அப்புறம் அவர்கள் இருவரும் நட்பான நிலையில் ஒரு கல் யானை பக்கத்தில் பாண்டிய மன்னன் நின்று கொண்டு அந்த யானைக்கு கரும்பை கொடுக்குறான். உடனே இறைவன் அங்கே கிண்டல் செய்கிறான், எங்கேயாவது கரும்பு கல் யானை உண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது பாண்டிய மன்னன் அந்த கரும்பை கொடுத்ததை உண்ணுகின்ற காட்சியை கண்டான் அப்படின்னு ஒரு செய்தி. இப்போ இந்த மாதிரி சில புராண கதைகளை இடையிடையே சொன்னால் தான் அந்த மக்களிடையே சில நம்பிக்கைகள் இருக்கக்கூடியது. இந்த புராண அடிப்படையிலே கொஞ்சம் தெளிவாக சொல்லும்போது சில பழமொழிகளை சொல்லி இந்த மக்களை நம்ப வச்சாங்க. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்னு ஒரு வள்ளலை பற்றி சொல்லுவோம். சீதக்காதி வள்ளல் வந்து சீரா புராணத்தில் வரக்கூடிய வள்ளல். அவரை காண்பதற்கு புலவர் ஒருவர் வராரு. எப்பொழுது போனாலும் அவருக்கு பொருள் கிடைக்கும். ஆனால் அந்த வள்ளல் இறந்து போகிறாரு. இறந்த நிலையில் யாரை பொருள் கேட்பது? அவருடைய கல்லறை பகுதியில் நின்று அவரை வணங்குகிற போது அந்த கல்லறை பகுதியில் இருந்து ஒரு விரல் மட்டும் வெளியே நீட்டி கொண்டு வந்தது. அந்த விரலில் ஒரு மோதிரம் இருந்தது. அந்த மோதிரத்தை அவர் பரிசாக கொடுத்தாருன்னு சொல்லி செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொருள் இல்லை, பிற்காலத்தில் தான் இறந்த பிறகும் தன்னை நாடி மக்கள் வரக்கூடும், இரவலர்கள் வருவார்கள், அவர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஒரு அறக்கட்டளையாக நிறுவி அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை மக்களுக்கு கொடுத்தது தான் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்னு பேர். அது மாதிரி இறைவனுடைய வரலாற்று பகுதியிலையும் சில நேரத்தில் சில செய்திகளை சொல்லி மக்களை நம்புகிற வகையில் புராண பகுதிகளை சொல்லுவாங்க. ஒரு புராண கதை, என்னுடைய பாடப்பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு புராணம், அதாவது இந்த படைப்பு கடவுள் பிரம்மனுக்கு நீண்ட நாளாக உலகத்தை படைத்து கொண்டே சிருஷ்டி செய்வது, படைப்பதிலேயே நாட்கள் கழிந்து போனதுனால ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு செய்தார். சிவபெருமானிடம் சென்று ஓய்வு விடுமுறை கேட்கிறார். அவரை விடுமுறை கொடுத்தாரு. ஆனால் உலகம் நின்று விடக்கூடாது, அதனால் என்ன செய்யணும், அந்த படைப்புக்குரிய வித்து ஒரு கும்பத்தில் வைத்து மேருமலையினுடைய உச்சியில் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க.
மேருமலையினுடைய உச்சியில் இருக்கும்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருது. அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும்போது அந்த கும்பமும் அடிச்சுக்கிட்டு வருது. அது காவிரி ஆறும் அரசலாற்றங்கரை பகுதிக்கும் இடைப்பட்ட குடந்தையில் போய் நின்றது கும்பகோணம். அப்போது உலக மீண்டும் உற்பத்தி செய்ய விரும்பிய சிவபெருமான் திரு இடை மருதூர், அது திருவிடை மருதூர்னு பேராச்சு, திரு இடை மருதூரில் நின்று வேடுவனாக அந்த கும்பத்தை உடைக்கிறார். உடைக்க முடியல. மீண்டும் கும்பகோணத்துடைய அந்த காவிரி கரையினுடைய வடகரையில் வந்து பானபுரீஸ்வரர் என்ற பெயரில் அந்த கும்பத்தை உடைக்கிறாரு. கும்பம் உடைஞ்சி போகுது. கும்பத்திலிருந்து அமுதமானது சிந்தியது. இந்த அமுதம் சிந்தி 64 தீர்த்தங்கள் உடைய மகாமக குளத்தில் போய் விழுது. அதனால் அந்த கும்பத்தில் இருந்து எல்லாமே அமுதம் போய்விடக்கூடாது என்பதனால் சிவனே சென்று மணலோடு சேர்த்து அந்த கும்பத்தை வைப்பதனால் கும்பேஸ்வரர்னு அவருக்கு பேர் வந்தது. அவருக்கு அபிஷேகம் கிடையாது மணலில் இருக்கிறதுனால. இந்த 64 தீர்த்தங்களுடைய மகாமக குளம், அது மகாமகம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது வழக்கம். அப்போ அந்த மகாமக குளத்தில் குளித்தா அந்த கும்பகோணம் போனால் பயன் உண்டு அப்படின்லாம் பல்வேறு செய்திகள் சொல்லும்போது இந்த நவ கன்னியர் அப்படின்னு சொல்லுவோம், கங்கை யமுனை சரஸ்வதி என்று வரக்கூடிய பெரிய நதிகள், இந்த நதிகள் சென்று சிவபெருமானிடம் முறையிடுகிறது. உலகில் உள்ளவர்கள் எல்லோரும் தங்களுடைய பாவத்தை எங்களிடம் வந்து போக்கிக் கொள்கிறார்கள், நாங்கள் எங்கள் பாவத்தை எப்பொழுது தீர்த்து கொள்வது என்று சொல்லுகிற போது, நீங்கள் அனைவரும் குடந்தை செல்லுங்கள், கும்பகோணம் சென்று அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையில் அதாவது மகாமக குளத்தில் மூழ்கி எழுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அவ்வாறே மூழ்கி எழுந்தார்கள். இறைவனை நேரில் காண வேண்டும் என்பதனால் இறைவனே அவருக்கு மேற்கு பக்கமாக காட்சியளிக்கிறார். அந்த கோவிலுக்கு பேர் அபிமுகேசர் கோயில் அப்படின்னு பேர் கும்பகோணத்தில். அதனால் சில பக்தியினுடைய அடிப்படையில் சில செய்திகளை சொன்னால் நம்பக்கூடியதாக இருக்குது, சில வரலாற்று பகுதிகளை சொன்னால் நம்பக்கூடியதாக இருக்குது. இப்பொழுதும் பார்த்திங்கன்னா சென்னை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பகுதியாக மாங்காட்டுக்கு ஒரு 6 வாரம் போய் வர்றவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி திருவேற்காடு போய் வரக்கூடியவர்கள் இருக்காங்க. இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களே கூட கிறித்தவ ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இந்த இந்துக்களாக இருந்தாலும் கிறித்தவர்களாக இருந்தாலும் முகமதியருடைய பள்ளிவாசலுக்கு சென்று அந்த மறை ஓதிய பிறகு அவர்கள் வெளியே வருகிற போது அந்த குழந்தையையோ அல்லது அந்த உருவத்தையோ அவருக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கை இருந்த அவரிடம் செல்லுகிற போது தண்ணீர் தெளித்து வாயிலிருந்து ஊதுகின்ற அந்த வற்றிலேயே நோய் நீங்குகிறது அப்படிங்கிற செய்திகளும் பொதுவாக பக்தியினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்திகள். அந்த மாதிரி இந்த சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் பல அற்புத நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியது போல ஆழ்வார்களும் பல்வேறு இடங்களில் அற்புத நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகிறாங்க. அதில் 3 ஆழ்வார்கள் முதல்ல இருக்கக்கூடியவங்க. பாடப்பகுதியில் கூட ரொம்ப எளிமையாக எழுதிடலாம். என்னென்னா, முதல் ஆழ்வார் பாடியது 100 பாடல், 2வது ஆழ்வார் பாடியது 100 பாடல், 3வது ஆழ்வார் பாடியது 100 பாடல். பொய்கையார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கையார் என்பவர் பாடியது முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் பாடியது 2ம் திருவந்தாதி, பேயாழ்வார் பாடியது 3ம் திருவந்தாதி. 12 ஆழ்வார்களில் நினைவில் வச்சுக்கிறது 3 பேர் கரெக்டாக வந்துடுறாங்க. நினைவில் வைக்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்காக சொல்லக்கூடியது. 4வதாக ஒருத்தர் எடுத்துக்கிறேன்னு சொன்ன ஆண்டாள் எடுத்துக்கலாம். ஆண்டாள் பாடியது 2 நூல்கள், ஒன்று நாச்சியார் திருமொழி, இன்னொன்று திருப்பாவை. ஆண்டாளினுடைய வளர்ப்பு தந்தை பாடியது, பெரியாழ்வார் பாடியது 2 நூல்கள், ஒன்று பெரியாழ்வார் திருமொழி, இன்னொன்று திருப்பல்லாண்டு. அப்போ 5 ஆழ்வார்களை பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தவர ஒருவர் திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு ஒருவர் பேர். திருமழிசைங்கிறது இந்த பூந்தமல்லி ரோட்டில் நீங்கள் போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு ஊர் திருமழிசை. அங்கே கூட அந்த சைவ கோயிலை ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், சைவ கோயிலை வணங்கினா நீண்ட நாள் திருமணம் ஆகாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட திருமணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்திகளை சொன்னாங்க. சரி, இருந்தாலும் அதில் ஒரு புராண கதை, ஏன்னா கதையும் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஞாபகம் முடியும். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்தவர் திருமழிசை என்ற ஒரு ஆழ்வார். அவர் தன்னுடைய மாணாக்கருக்கு, மாணாக்கர் பேர் கணிகண்ணன், கணி 3 சுழி, கணிகண்ணன்.
கணிகண்ணன் தங்கியிருந்த இருவரும் தங்கியிருக்கக்கூடிய அந்த மடத்தில் வயதான முதியவள் ஒருத்தி அந்த பணிவிடைகளை எல்லாம் செய்து தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிற அவளுடைய வயது கருதி கணிகண்ணன் அந்த பெண்ணை இளமையுடையவளாக மாற்றுகிறார். உடனே அப்பொழுது இருந்த பல்லவ மன்னன் தன்னையும் இளமையுடையவனாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கணிகண்ணன் மறுத்துடுறான். மறுத்ததுனால அவரை நாடு கடத்துகிறாங்க. நாடு கடத்தியதால் தன்னுடைய ஆசிரியர் திருமழிசை ஆழ்வாரிடம் நடந்த நிகழ்ச்சியை சொல்லி ஆசிரியரிடமிருந்து விடை பெறுகிறார். விடை பெற்ற போது ஆசிரியர் சொன்னார், மாணவர் இல்லாத போது ஆசிரியராகி எனக்கு இங்கே என்ன வேலை, நானும் வர்றேன் அப்படின்னு கிளம்பிட்டார். இவங்க கிளம்பும்போது அங்கே பார்க்கடலில் படுத்திருக்கக்கூடியவர் இல்லையா, செல்வ மகளினுடைய செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதோடு இருக்கக்கூடிய இறைவன், நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், நீ மட்டும் இந்த ஊரில் ஏன் இருக்கிற, நீயும் வா அப்படின்னு கையோடு அழைச்சிக்கிட்டாங்க. அதனால் செல்வ மகளை அழைச்சிக்கிட்டு பெரிய பாம்பு படுக்கையை தோளில் சுமந்து துளசி மாலையோடு அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. பாண்டிய நா இந்த பல்லவ நாடு முழுவதும் வறுமை அடைந்தது. அதனால் மன்னன் வருந்தி கணிகண்ணனை அழைக்க, கணிகண்ணன் பின்னால் ஆசிரியரும், ஆசிரியர் பின்னால் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வமும் வந்தார்கள் என்பது தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் இரண்டு பாடல்கள் வழியாக தெரியக்கூடிய செய்தி. இது திருமழிசை ஆழ்வாரை பற்றிய வரலாற்றில் வரக்கூடிய பொதுவான ஒரு செய்தி. அடுத்து பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு ஒருவர், அவருக்கு பரகாலன் என்றெல்லாம் பல பேர் உண்டு. அவன் பெரிய அரசனாக இருந்தவன், தினமும் 1008 பேருக்கு உணவிட வேண்டிய நிலை. அந்த உணவு விடுகிற நிலையில் இறைவனுடைய கருணையால் நீங்கி வறுமையுற்ற போது கொள்ளையடித்து நகையெல்லாம் பணம்லாம் திருடி, அது கூட திரைப்படத்தில் ஒரு படத்தில் வந்துட்டுது, கொள்ளையடித்து அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்து இறைவனை படைக்கக்கூடியதை அந்த திருமங்கை ஆழ்வார் இயற்றிய நூல்கள் 6. அதில் 2 நூல்கள் பெரிய திருமடல், சிறிய திருமடல். இப்போ அந்த பெரிய திருமடல் சிறிய திருமடல்ங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. பழைய காலத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆடவன் விரும்பினால் அந்த பெண் வீட்டார் அவருக்கு திருமணம் செய்ய மறுத்தால், மறுக்கிறது வழக்கம், ஒன்றே இருக்காது, மறுத்த போது பனை மட்டையால் அந்த கருக்கு பகுதி இருக்குது, கருக்கு பகுதியால் பிளேடு மாதிரி இருக்குது பனை மட்டையில், விசிறி பகுதி அந்த மட்டை பகுதியில், அந்த கருக்கு பகுதியை வெட்டி அதனால் ஒரு குதிரை செய்து தான் விரும்பிய பெண்ணினுடைய உருவத்தை ஒரு துணியில் எழுதி அந்த கொடியை பிடித்த நிலையில் அந்த குதிரை மீது ஏறி உட்கார்ந்துக்குவான். மக்களெல்லாம் பார்க்குற இடத்துல அது உட்காரக்கூடியது. அது பெரும்பகுதியும் ஆடவர்கள் மட்டும்தான் செய்யக்கூடியது. இப்போ அதுக்கு பதிலாக நான் இந்த மாப்பிள்ளையை விரும்புகிறேன், இவர் தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி பெண்ணு மடல் ஏறுதல் இல்லை, ஆண் மட்டும்தான் அப்படி மடல் ஏறுவது உண்டு.